அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நமது நுழைபுலம் இணைய கலந்துரையாடல் 39வது நிகழ்வு மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு. 38 நிகழ்வையும் மிக அருமையாக நடத்தி 39வது நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு தலைப்போடு தான் நம்ம கொண்டாடுறோம். இந்த வாரம் நம்மளுடைய தலைப்பு வந்து பூமியை காதலிப்போம். காதலர் தினத்துக்காக ஒரு சிறப்பு நிகழ்வு, சிறப்பு எழுத்தாளரோட இந்த நிகழ்வை நம்ம கொண்டாடுறோம். இந்த நிகழ்வுக்கு நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளராக சூழலியல் ஆர்வலர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கடலோடிகளின் வாழ்க்கையை அனுதினமும் பதிவு செய்து கொண்டிருப்பவர் ஐயா வருதய கான்ஸ்டன்டைன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அனைத்தையும் தொகுத்து வழங்குவதற்காக நுழைபுலம் தோழர் அனிதா ஸ்ரீகாந்த் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பான இனிய மாலை வணக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. காதலின்றி அமையாதும் உலகு. சோ அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த 39வது நுழைபுல இணைய கலந்துரையாடலை நான் அன்புடன் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்னு வந்து சூழியல் சிறப்பு வாரமும், இன்னொன்னு வந்து எழுத்தாளர் சிறப்பு வாரமும். இந்த எழுத்தாளர் சிறப்பு வாரத்துல வரிதையா கான்சின் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. அவரை வந்து நம்ம நுழைபுலம் சார்பாக எல்லார் மூலமாகவும் நான் வந்து அன்போடு அவரை வரவேற்றுக்கிறேன். என்னுடைய பணிவான வணக்கங்களும் ஐயா. நமது இப்போ நான் நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடுறேன். நமக்கு நுழைபுலத்துல வந்து சிறுவர்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பகுதி ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வந்து கதை சொல்றதும் இல்ல அவங்களுக்கான கவிதை சொல்றதும் ஒரு பக்கமா நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு வந்து சிறுவர்கள் கதை சொல்லும் நிகழ்ச்சியில வந்து முத முதல்ல பேச போறது வந்து சௌபரணிகா. அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் மேல ஆர்வம் கொண்டு திருக்குறளை கத்துக்கிட்டு, திருக்குறளை மட்டும் இல்லாம அந்த திருக்குறளுக்கு இணையாக ஒரு அழகான கதையும் சொல்லி அதுக்கான ஒரு நீதியையும் கடைசியில சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு தனி சிறப்பு. அவங்கள வந்து முதலாக திருக்குறள் கதைகள் சொல்றதுக்காக அவங்கள அழைக்கிறேன். சௌபரணிகா வாங்கம்மா, வந்து கதை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் திருக்குறள் கதைகள் சொல்ல போகிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை நிகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறள் வழியா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம பூமியை எவ்வளவுதான் தோணினாலும் அது நம்மளே தாங்குற மாதிரி, நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிருந்தா அதை நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடா இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல மனோகன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட அப்பா பிரின்சிபல் ரவின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அப்பா பியூன். அந்த ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க. ரவியும் மனோகரும் அங்க படிக்கிறாங்க. அப்ப வந்துட்டு மனோகர் செகண்ட் ரேங்க் எடுக்கிறது, ரவி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதாவே இருக்கு. அதனால மனோகர் நினைக்கிறான், எப்படி ஒரு பியூனோட பையன் வந்துட்டு என்னை முந்தலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். இல்ல பாருங்கப்பா, பியூனோட பையன் எப்படி ஃபர்ஸ்ட் தர முடியும் அப்படின்னே நான் வந்துட்டு அந்த டீச்சரையும் தூக்குறேன், அந்த பையனையும் வந்துட்டு என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அப்பவே அவங்க அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் வேணாம், இது நல்லது இல்ல, பையனுக்கு நல்ல செயலை சொல்லித்தாங்க, கெட்டது சொல்லித்தராதிங்க அப்படின்னு சொல்ல வந்து கேட்காம இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி பண்றாங்க. அப்ப வந்துட்டு அடுத்த நாள் சேலரி டேனால அந்த பியூனுக்கு மட்டும் சேலரி போடல. ஏன்னா அவர் முன்னாடியே அட்வான்ஸா 10,000 வாங்கியிருப்பாரு. அது திரும்பி தரணும்னு சொல்லி அவருக்கு போட மாட்டாங்க. நீ அதை எனக்கு திருப்பி தந்தாதான் நான் உனக்கு சேலரி போடுவேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவர் எதுவுமே நினைச்சல, சரி நான் தந்துடுறேன், எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் தாங்க அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இவங்க போறாங்க. மேல இருந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது இவர் கீழே விழுந்துறாரு. அப்ப விழுந்தோடனே அவருக்கு ரத்தமும் போது, அவருக்கு தலையும் உடஞ்சிட்டு, இப்ப கூட்டி போய் சேர்த்த உடனே பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த டைம்ல பியூன் மட்டும்தான் அவரோட பாசிட்டிவ் பிளட்ல இருந்தாரு. எல்லாரும் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுட்டு. அப்ப அந்த பியூன் பிளட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, அவர் சரியாயிட்டாரு, கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சுருவாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர் எழுந்திரிக்க பாக்குறாரு, பியூனை பாக்குறாரு, என்னை மன்னிச்சுட்டு அவன் உனக்கு எவ்வளவுதான் தீங்க செஞ்சிருந்தாலும் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் என்னை மன்னிச்சு இப்படி பண்ணிருக்க அப்படி, நான் ஏதாவது உனக்கு செய்யணும், அந்த 10,000
பணத்தை நீ ஒன்னு நான் கொடுக்குற கிஃப்டா நினைச்சு வச்சுக்க, எனக்கு திரும்பி தர வேணா அப்படிங்கிறாரு. அந்த பியூன் என்று சொல்றாரு, நான் உங்களுக்கு செஞ்ச உதவி ஒரு கடமையா தான் செஞ்சேன், நான் வந்துட்டு அதை அதுக்காக செய்யல அப்படிங்கிறாரு. அப்ப பிரின்சிபல் வந்து சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்றாரு, உன் பையன் காலேஜ் போற வரையும் படிக்கிறது என் செலவுலதான் படிப்பான் அப்படிங்கிறாரு. அப்ப அது இந்த கதை வழியா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம தீங்கெல்லாம் செய்யக்கூடாது, தீங்கு செய்யாம நல்ல குணத்திலே தான் போகணும் அப்படின்னு தெரிய வருது. இங்க பேச வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான கதை கண்ணா நீங்க சொன்னது. நம்ம ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா கதை மூலமா, அதுவும் ரெண்டு வரிக்கும் உண்டான திருக்குறளுக்கு உண்டான கதை மூலமா ஆழமான கதையா சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்து நான் ஒரு கதை சொல்ல போறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது, பெத்தவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சூழியல் வாரம் அப்படிங்கறனால சூழ்நிலை பத்தின ஒரு சின்ன ஒரு கதை தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து ஒரு அருமையான புகைப்படம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாமார்களெல்லாம் ஒரு குழந்தைக்கு, அவங்களுடைய குழந்தைக்கு காட்டி சொன்னது, தங்கம் அங்க பாரு, இங்க இருக்கு ஒரு சின்ன வேலி இருக்கு, இங்க உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், சின்ன வேலி, இந்த வேலிக்குள்ள காட்டி சொல்லுவாங்க தங்கம், அதுக்குள்ள வந்து கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கு, அது வந்து நம்மளை வந்து தாக்காம இருக்கிறதுக்காக இந்த வேலிக்குள்ள நம்ம இருப்போம், இந்த வேலியை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சோம், அழிச்சிட்டு எல்லாரும் போய் சொல்றாங்க சாமிகிட்ட போய் மழைக்கு வேண்டி வேண்டிக்கோ அப்படின்னு. எதுவும் புண்ணியமாகல, நம்ம அறிவியல் எல்லாம் விண்மீன் எல்லாம் கண்டுபிடிச்சா எல்லாம் பண்ணோம். கடைசியில இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலி மட்டும்தான் இருக்கு. அந்த வேலிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கொஞ்சோண்டு மரம். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த குழந்தை நம்ம குழந்தைங்க கிட்ட, தங்கம் அங்க பாருமா, அதுக்குள்ளதான் கொஞ்சோண்டு மரம் எல்லாம் இருக்கு, அதுக்கு பேரு தான் மரம், அதை நம்ம பாதுகாக்கணும், அதை நம்ம கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒன்னும் இப் அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடாது, இப்ப நம்ம சொல்லணும், ஏன்னா தவறு செய்யறது நாம. அதனால இந்த அறிவுரை வந்து பெற்றோர்களுக்காக மட்டுமே, நாம திருந்தினாதான் நம்ம குழந்தைகளும் திருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்ததா வந்து நம்மளுடைய சிறுவர் நிகழ்ச்சியில வந்து சித்தார்த் அவர்களை வந்து கூப்பிடுறேன். அவர் வந்து தானே வந்து சுயமா ஒரு சூழியல் பத்தின ஒரு கவிதையை நமக்காக சொல்ல போறாரு. வாங்க சித்தார்த். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கவிதை கூற போகிறேன். என் பெயர் சித்தார்த். மண்ணை உழுபவருக்கு பெண்ணை கொடு, மரத்தை நடுபவருக்கு விருதை கொடு, பொது வேலையில் ஈடுபட சொல்லிக் கொடு, பொது சேவை செய்பவருக்கு புகழ் கொடு, தண்ணீரை சேமிக்க சொல்லிக் கொடு, தாமதித்தால் பாலைவனமாகும் என்பதை சொல்லிவிடு, தாய் தந்தை நல்லதை செய், அவர்கள் தளர்ந்த பின் நீ தளராமல் செய், உனக்காக ஓர் மரம் வை, உன் குடும்பத்தினருக்காக ஓர் 10 மரம் வை, இதை சொந்தங்களையும் செய்யவை, இதை ஊராயிடமும் சொல்லிவை, பிள்ளை பண்ணாலும் மரம் வை, பேர் வைத்தாலும் மரம் வை, மகள் பெரியவளானாலும் மரம் வை, இதை நண்பர்களையும் செய்யவை, அதை உருவாக்க இப்பவே முயற்சி எடு, பணம் வாழ்த்த தேவை, காற்று வாழவே தேவை, மரம் அதற்கு தேவை, நமக்கு இதுவே தேவை, மறந்தால்தான் பேதை. நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அருமையான கவிதை, ரொம்ப அருமையான கவிதை. அறிவுரை சொல்லும் வெய் வெயின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இது வந்து இப்போ நீங்க வந்து எங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா குத்தமல்ல மனசு எங்களுக்கு தான் குருவு இருக்குது. உங்களுடைய கவிதையை கேட்டு இவர் வந்து கவிதையில சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே தன்னுடைய கிராமங்கள்ல வந்து மரம் நடுற பணியை அவர் செஞ்சுட்டு வராரு. அதனால அவருக்கு வந்து நம்மளுடைய நுழைவுடம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை வந்து சிறப்பா சொல்லிக்கிறேன் நானு. இப்போ வந்து நம்மளுடைய சிறப்பு வாரத்திற்கான நிகழ்வுக்கு நான் வரேன். நம்மளுடைய சிறப்பு வாரம் வந்து இந்த வாரம் சூழியல் வாரம்.
அப்போ இதுல வந்து வரிதயா காஸ்டிங் ஐயா அவர்கள் வந்து சூழியல் எழுத்தாளர், அவர்களுடைய கதைகளை பத்தி இந்த வாரம் மூணு பேர் பேச இருக்காங்க. அப்போ முதல்ல வரிதையா பத்தின ஒரு சில வார்த்தைகளை வந்து நான் சொல்லிடுறேன். அந்த ஐயா அவர்கள் வந்து தூத்து செயின்ட் ஜூட்ஸ் கல்லூரியில வந்து பேராசிரியரா இருந்திருக்காரு. 1982 வந்து மீன்வளம் விலங்கியலை பத்தி வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு போதிக்கும் ஒரு பேராசிரியராக, சாதாரண பேராசிரியராக மட்டுமே இருந்திருக்காரு. ஆனா ஒரு சாதாரண பேராசிரியராக இருந்தவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன குறிப்பா நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு கடலோடியின் மகன் அப்படிங்கிறத வந்து பெருமையா சொல்லிக்கிறாரு. அவருடைய அப்பா வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவரா இருந்தாரு கடலுக்குள்ள போய். அப்ப அவருடைய சின்ன வயசுங்கிறது வந்து ரொம்ப வறுமையானதா இருந்தது. அதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய அப்பா வந்து இந்த மாதிரி ஆழ்கடலுக்கு போகும்போது சில நேரம் மீன் பிடிக்க முடியாது, மீன் வெறும் கையோட தான் திரும்பி வருவாரு. அப்போ வந்து போயிட்டு வரும்போது, போகும்போது அவங்க அம்மா கொடுக்குற கட்டு சோட்டை எடுத்துட்டு போயிட்டு அங்க மீன் கிடைக்கல அப்படிங்கும் போது அந்த கட்டு சோத்தை சாப்பிடாம வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதாவது அந்த மாதிரி ஒரு வறுமையும் பஞ்சமும் அந்த மாதிரி இடத்துல இருந்துதான். அப்போ அவர் சொல்லுவாரு, நம்ம குழந்தையா இருக்கும்போது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர வளரும் போதுதான் இது நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது, இந்த வறுமைக்கு காரணம் வந்து இன்னும் சில அரசியல் தான், ஒரு நமக்கான ஒரு அங்கீகார நம்பிக்கை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து தன்னுடைய எழுத்து பணியை வந்து ஆரம்பிச்சாரு. அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சித்தார்த்த சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த படம் உங்களுக்கு தெரியுதா? அதுல சொல்லியிருக்காங்க, இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட், இட்ஸ் த நேச்சர் அப்படின்னு. நம்ம கூட சொல்லிட்டு போயிடுவோம், இது வந்து நம்மளுடைய தவறு கிடையாது, எல்லாம் இயற்கையோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இந்த மரத்தை வெட்டினது யாரு? இயற்கையா நாமளா? இங்க ஒரு க்வெஸ்சன் மார்க்க நான் வச்சுட்டு முதல் முதலா பேச போற சாதாரண நான் வந்து நான் கூப்பிடுறேன். அவரு சொல்ல போற கதை வந்து கடலம்மா பேசுறேன்னு கண்ணு, அதாவது ஒரு கொங்கு தமிழ்ல ஒரு தலைப்போட இருக்கு. வரிதையா வந்து அவர் எழுதின நூல்கள் எல்லாமே வந்து இந்த கடல் சம்பந்தப்பட்ட நூல்களாவே இருக்கும். அதுல வந்து முதல் முதல்ல பேசுறது வந்து சாதாரண அண்ணா வராரு. இந்த கதையை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த வரிதையாவுடைய ஒரு சிறுவயது இளமை காலம் அந்த கதையில இருக்கு. நான் தான் கடலம்மா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி கடல் நம்ம கூட பேசுற மாதிரி இந்த புத்தகத்துல வந்து வரிதையா நம்ம கூட பேசியிருக்காரு. அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய இனத்தாரின் கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து இதுல பேசியிருக்காரு. இத வந்து விவரமா சொல்றதுக்காக நான் சாதாரண அண்ணா அவர்களை கூப்பிடுறேன். வாங்க அண்ணா. வணக்கம். எல்லாரும் கேக்குதுங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? முதல்ல கேக்குதா? அது மட்டும் எனக்கு ரிப்ளை வந்துருச்சுன்னா பேச ஆரம்பிச்சிருவேன் நான். கேக்குதுங்கண்ணா, சொல்லுங்க. ரைட், ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சி, சூழலிகளை பற்றிய நிகழ்ச்சியில நான் மிகவும் மதிக்கக்கூடிய வரிதையா கான்ஸ்டன்டின் அவர்களுடைய நூல்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நுழைவளம் குழுவிற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் தன்னுடைய நூலில் சொல்லியிருப்பாரு, இந்த நூலை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நூலில் சொல்லியிருப்பாரு, என்னுடைய பார்வை சுனாமிக்கு பிறகு கடலை பற்றி என்னுடைய பார்வை மாறிவிட்டது. சுனாமிக்கு பிறகு இந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய பயணம் செஞ்சேன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய பார்வையும் கடலை பற்றிய பார்வையும் அப்பத்தான் தோணுச்சு சுனாமிக்கு பிறகு. என்ன நடந்ததுன்னா, சுனாமியில இங்கிருந்து நாங்க எங்க ஊர்ல இருந்து கேட்டுக்கிட்டோம், ஒரு கிராமத்தை தத்து கொடுத்துருங்க எங்களுக்கு, 150 குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய கிராமத்தை தத்து கொடுத்துருங்க, அதுல வீடு கட்டுறதை தவிர மெத்தத எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்கனால அந்த வீடு கட்டுற அளவுக்கு வசதி இருக்காது, வீடு கட்டுறதை தவிர நாங்க ரீபில்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம். அப்ப நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் திரு, இப்போ சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கிற ராதாகிருஷ்ணன், அவரு எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இதுல கர்நாடகா ஸ்டேட், இப்போ வந்து கர்நாடகா ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரியா இருக்கார், அவர் மூலம் பேசி அங்க ஒரு கிராமம் வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை, 135 குடும்பங்கள் இருக்கக்கூடிய கிராமத்தை, இந்த கிராமத்தை நீங்க பாத்துக்கினாங்க, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய 135 குடும்பங்களுக்கும் என்னென்ன தேவையோ, அப்போதைய கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தை அடுத்த அரசாங்கம் செய்யற வரைக்கும் இருக்குதோ அதுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க போனப்பத்தான், கடல்னா என்ன, மீனவர்கள்னா என்ன, மீனவர்கள் படக்கூடிய துன்பம், சும்மா கடலை பார்த்து ரசிச்சுட்டு காலை நலசிட்டு
சித்தை அலையோட விளையாண்டுட்டு வந்தது மட்டும்தான் கடல் அது வரைக்கும் தெரிஞ்சது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் கடல்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. உள்ளுக்குள்ள போய் மீன் பிடிக்க வேண்டியது இல்லை. அந்த மீனவர்களுடன் ஒரு படத்துல சொல்ற மாதிரி உழவ நீ விவசாய இருந்து வரேன் அது விவசாயி கூட ஒரு நாள் இருந்து பாருன்னு அந்த மீனவர்களுடைய கூட பேசுனீங்கன்னாவே ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து பேசுனீங்கனாலே அவங்களுடைய கடல் பத்தியான உண்மையான முகம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சும்மா கடலை வந்து நம்ம ரசிச்சுட்டு மட்டும்தான் வந்திருக்கிறோம். எந்த காலத்திலையும் கடல் ரயில் யானை இதெல்லாம் பார்க்க சலிக்காதவின்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து உண்மையாலுமே சலிக்காததே அந்த மூணையும் பார்த்தாலே அப்படி ரசிச்சுட்டு வந்திருப்போம். இந்த கடலம்மா பேசுற கண்ணு அவர் வரிதையாவுடைய முதல் சிறு வயதிலிருந்து பழக்கப்பட்ட கடலை பற்றி அவர் மொழியில கடலம்மா சொல்ற மாதிரிதான் எழுதியிருப்பாரு. நல்ல மிக அருமையான கடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவல்ல இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டீங்கன்னா கடல்னா என்ன, அவங்க படக்கூடிய எந்தெந்த மாசத்துல மீன் பிடிக்க போக முடியும், நம்ம வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் எந்தெந்த மாசத்துல மீன் பிடிக்க போக முடியும், எந்த மாசம் அவங்களுக்கு பஞ்சம், யாருக்கெல்லாம் மீனை இலவசமா கொடுப்பாங்க, புடிச்சிட்டு வந்து இலவசமா கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். இதுல 39 தலைப்புகள்ல அவரு கடலை பத்தி சொல்லியிருப்பாரு. இது ஒரு கதை அல்ல, ஆனா அத்தனையும் கண்ணீர் நிறைந்த கதையினே நம்ம வச்சுக்கலாம். 30 ஓசை இந்து தமிழ் ஓசையில உயிர் மூச்சுல தொடரா வெளிவந்த இணைப்புல இந்து தமிழ் இணைப்புல வந்த புத்தகம் புத்தகமா போட்டிருக்காங்க. அதுதான் தமிழ் ஓசை பதிப்பகம் புத்தகமா போட்டிருக்கிறாங்க. இதுல என்னன்னா நீரோடியில் ஆரம்பிச்சு பள்ளிக்கரணை வரை இருக்கக்கூடிய தமிழக கடற்கரை மிக நீண்ட கடற்கரை, இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழகம்தான். அது இல்லாம தமிழகத்தில்தான் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் மூணுமே கடற்கரையா இருக்குது. வேற எந்த மாநிலத்திலும் இந்த மூன்று கடல்களும் இல்லை. அதே மாதிரி முன்னோர்களின் கால்களை தழுவிய அதே நீர் அப்படின்னு ஆரம்பிச்சு கடலை பாடுதல் அப்படிங்கிற 39வது கட்டுரை வரைக்கும் முழு சொல்லியிருக்காரு. 39 பேச போறது இல்லை, நானு முக்கியமானதை மட்டும் சொல்றேன். முன்னோர்களை கால்களை தழுவிய அதே நீர், உண்மைதே நீர் வந்து மாறாதது, எப்படியோ ஒரு நீர் வந்துகிட்டே இருக்கு. குறிஞ்சி பாட்டுல கபிலர் சொல்லியிருப்பாரு, கடலில் உருவாகும் நீர், அந்த பாட்டை படிச்சோம்னா நேரம் ஆயிரு, கடலில் உருவான நீர், கடலில் இருக்கின்ற நீர் ஆவியாகி மேலே மேகங்களாக போய் காட்டடித்து செல்லப்பட்டு மலையில் விழுகிறது, மலையில் மழையாக பெய்கிறது. அந்த மலை நீர் ஓடையாக அருவியாக சிற்றாறாக பேராறாக பாய்ந்து மீண்டும் கடலுக்கே வந்து சேர்கிறது. அப்ப அதே நீர், கடலில் இருக்கக்கூடிய அதே நீர் தான் திரும்பி வந்தது. அதுவும் இல்லாம காலங்களை கடந்து நம் முன்னோர்கள் எந்த நீர்ல கால்களை கழுவினார்களோ அதே நீர் நமக்கும், நாமும் அந்த நீர்லதான் இருப்போம், அந்த நீர்னு நமக்கு தெரியாது. அதனால அந்த முன்னோர்களின் கால்களை கழுவி அதே நீர் தான் எல்லோரும், நம்ம பருகக்கூடிய நீர் கூட அதே இருக்கு, நம்ம தாத்தா கூட அதே நீரை பருகியிருக்கலாம். இது அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேரிழப்பு தந்தது என்ன, இதுலதான் அவர் சொல்றார். நானு ஏன் இந்த இது என்னன்னா, அவருடைய மைத்துனருடைய மகன், அவரு வந்து அவரும் கடலோடி, அவருடைய மைத்துனர் கடலோடி, அவருடைய மகனை கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. அந்த நண்பர்களோடைய சேர்ந்து 4 பக்கத்துல இருக்கிற மலைக்கு போறாங்க, நீர்நிலைக்கு போறாங்க. அங்க ஒரு பையன் தவறி ஆற்றில் விழுந்துறான், அவனை காப்பாத்த அடுத்தடுத்து போய் விழுந்துடுறாங்க. இந்த 4 நீச்சல் தெரியாது, 4 இறந்துடுறாங்க. ஒரு கடலோடியின் மகன் நீச்சல் தெரியாமல் இருப்பது அப்படின்னு இதுல ஆரம்பிக்கிறார். அது பெரிய அவங்க குடும்பத்துக்கே மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடியது. இதுல அதுக்கடுத்து உயிரின் தொட்டில், இது பண்டைய காலத்துல முதன் முதலில் சொத்துரிமைக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொன்னா மருத நிலத்தை தான் சொல்லுவோம். மருத நிலத்துலதான் தனிநபர் சொத்துக்கள் உருவாக ஆரம்பிச்சது. முல்லை நிலத்திலேயோ அல்லது குறிஞ்சி நிலத்திலேயோ தனிநபர் சொத்துக்களே கிடையாது, கடல் மாதிரிதான் இருந்துச்சு. அப்ப நீ இது வரைக்கும் விவசாயம் பண்ணிக்க, நான் இது வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. என்னோடது அப்படின்னு சொல்லி பட்டா போட்டுக் கொள்ளக்கூடிய நிலை அதுல இல்ல. ஆனா தனிநபர் சொத்துக்கள் எங்க வந்துச்சுன்னா மருத நிலத்துல வர ஆரம்பிச்சு தனிநபர் சொத்துக்கள். நல்ல வேலை நெய்தலுக்கு அது இன்னும் போகல, எனக்கு இது இவ்வளவுதான் எல்லை அப்படின்னு சொல்லி கடல்ல யாரும்
பங்கு போட்டுக்க இல்லை. அப்ப அதனாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு நினைவு தெரிய, நான் சின்ன பையனா இருக்க நின்னையும், ஊர்ல எந்த வீட்டுல எல்லாம் பால் கறக்குறாங்களோ அவங்க பாலை கறந்து கொண்டு வந்து திண்ணி, எல்லா வீட்லயும் திண்ணி இருக்கு கிராமங்கள்ல, அத்தனை வீட்லயும். இப்ப கிராமங்கள்லயே திண்ணி இல்லை, முதல்ல அத்தனை வீட்லயும் திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. பாலை கறந்துண்ணி கொண்டு வந்து திண்ணியில வச்சிருவாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளை பெற்ற பெண், அவ அந்த வீட்டுல இருந்து குழந்தை பிறந்திருந்ததுன்னு வைங்க, அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகிற வரைக்கும் இந்த ஏதோ ஒரு வீட்டுல, எத்தனை வீட்டுல பால் கறந்தாங்களோ அத்தனை வீட்லயும் பால் திண்ணியில தான் வச்சிருப்பாங்க. அந்த பாலை அவங்களுக்கு, அந்த குழந்தைக்கு தேவையான பாலை மட்டும், குண்டா நிறைய பால் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான பாலை மட்டும் அவங்க எடுத்து ஊத்திட்டு போயிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் பால் ஊத்தியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த பாலை தன் குடும்ப தேவைக்கு எடுத்துட்டு போவாங்க. இது எனக்கு நினைவு தெரிய காலத்துல இருந்துச்சு. இப்ப இல்ல, இப்ப பால்ல தண்ணி கலந்து, அதாவது அப்படி கொடுத்த விவசாயிகளை, அப்படி கொடுத்த பால் கறவையாளர்களை பால்ல தண்ணி கலந்து விற்கக்கூடிய வியாபார சூழலுக்கு வந்துருச்சு இது. அதுக்கடுத்தது, சீரும் கடலும் திமிரும் கடலோடியும், ரொம்ப முக்கியமானது. கடல் எந்நேரமும் சீறிக்கிட்டேதான் இருக்கு. நம்ம செய்தியில கேட்கிற மாதிரி கடல் சீற்றம் மிகுந்து காணப்படுகிறது, குறைந்து காணப்படுகிறது, இவ்வளவுதான். ஆனா கடல் எப்பொழுதும் சீறிக்கொண்டே இருக்கும். கடல் எந்த நேரத்துல எப்ப சீருதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. கடல் சீரும்னு ஒரு சொல்லலாம், அன்னைக்கு கடல் சீராம கூட போகலாம். அதாவது நிறைய இடங்கள்ல பாத்தீங்க, இப்ப சமீபத்துல கூட ஆஸ்திரேலியா கிழக்கு கடல் பகுதியில சுனாமி எச்சரிக்கை விடுத்தாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பசிபிக் பெருங்கடல்ல சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அதனால சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுனாமி எச்சரிக்கை விட்டாங்க. சுனாமி வரல. நமக்கு சுனாமி வரும் எச்சரிக்கை, சுனாமினே என்னன்னு கூட தெரியாது. அந்த அந்த இது பழைய மணிமேகலை படிச்சோம்னா, மணிமேகலையில ஒரு வார்த்தை வரும், கரிகார் பெருவளத்தான் பூம்புகாரில் கடற்கோள் தாக்கி கண்ணீருடன் பூம்புகாரை, தன்னை வாழ வைத்த பூம்புகாரை விட்டு வெளியேறினான்ங்கிறது ஒரு பாடலா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி என்னைக்கு எப்ப வருதுன்னு தெரியாது, ஆனா எப்பவும் கடல் சீறிக்கிட்டே இருக்கு. திமிரும் கடலோடி, அந்த சீற்றத்தை தாண்டி கடலோடி திமிர்னாத்தன் அவங்களுக்கு புலப்பு. பழங்குடியின் பெருங்குரல், அதுக்கு அடுத்தது மீனவர்களே ஒரு பழங்குடி மக்கள் தான். இன்னும் சொல்ல போனா மீனவர்களை பழங்குடி மக்களுடைய லிஸ்ட்ல தான், ஷெட்யூல்டு டிரைப்ஸ்ல தான் சேர்த்தோம். அப்படி அப்ப அவங்களுடைய இது இந்த புத்தகத்துல வழி நெடுக மீனவர்கள் பயன்படுத்தின வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். நமக்கு அது புரியாது, ஆனா அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தனியா பொட்டி போட்டு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்லியிருப்பாங்க. இந்த முன்னாடி பயன்படுத்தினது அல்லது இதுக்கப்புறம் பயன்படுத்த போறது எல்லாமே இதுல வர்றதுனால, இதுல வந்து நம்ம வலைன்னு சொல்லியிருப்பான், அவங்க பாடு அப்படிம்பாங்க. அதே மாதிரி கடலுக்குள்ள, ஆழ்கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறது, இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. கடலம்மாவின் மடியில், இதுல என்னன்னா கடலம்மாவின் மடியில்ங்கிறது தன்னுடைய தாய் முதற்கொண்டு, தன்னுடைய தாயை எப்படி பாத்துக்கிறது முதற்கொண்டு இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருக்காரு இதுல, கடலுக்கு மீன் பிடிக்க போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறவன அந்த ஊர் விரும்பாதான், அவங்க அம்மாவும் விரும்ப மாட்டாங்களாம், அவனுக்கு சோறு போட மாட்டாங்களாம். இந்த 10th இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சேகல் அப்படின்னு சொல்லி ஒரு பறவையை பத்தி ஒரு முதல் பாடம், அது சுற்று அருமையான பாடம், சுற்றுச்சூழல் சம்பந்தமாவே அதில் நிறைய விஷயங்கள் வரும் இங்கிலீஷ்ல. அந்த பாடத்துல ஒரு சேகலுக்கு 2-3 குஞ்சு மொத்தம், 2 குஞ்சு பறந்துடும், 1 குஞ்சு பறக்காது. அந்த பறக்காத குஞ்சுக்கு என்ன இது பண்ணாதுன்னா, இறை கொண்டு வந்து கொடுக்காது தாய் பறவை. மற்ற பறவைக்கு எப்படி இறை தேடணும் அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்கும், ஆனா அந்த பறக்காத பறவைக்கு இறை கொடுக்கவே கூடாது, தள்ளி விடும், காலில் தள்ளி விடும். அந்த அந்த பாடம் அதுதான் சொல்லுது. அதே மாதிரிதான் இந்த இந்த புத்தகத்தில் அம்மா வந்து அம்மாவே விரும்ப மாட்டோம். நம்ம சொல்லியிருப்போம் அம்மாவை பத்தி பெருமையா தமிழ் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வருது, தாய் அப்படின்னா எவ்வளவு பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சினிமா பாட்டு கூட, பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வீரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமான்லாம் படிச்சிருப்பான். ஆனா நெய்தல் நிலத்துல கடலுக்கு பயப்படக்கூடிய மகனை தாயும் விரும்ப மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. அந்த ஏன்னா கடல் தன்னை அவ்வளவு உணவையும் கடல் கொடுக்கும். அதே மாதிரி கடல் அள்ளி கொடுக்கின்ற காலங்கள், கடல் கிள்ளி கொடுக்கின்ற காலங்கள், கடல் உள்ளுக்குள்ளேயே வரவிடாத காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான அல்லது காசே கிடைக்காத அல்லது உனக்கே பஞ்சம் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதங்கள் 90 நாளும் அவங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சத்துக்கான காலம். கடல்ல போக முடியாது. கரெக்டா தென்மேற்கு பருவக்காற்று உச்சாணி கொம்பலையும் வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கடல் சீற்றமாக இருக்கும். அதனால அங்க பயங்கர சீற்றமாக இருக்கும். ஒவ்வொரு பருவநிலையிலும் இது இருக்கு. அதையும் மீறி உள்ளுக்குள்ள போய் ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறவன கடல் வீரன் அப்படிங்கிறது கடல் சீற்றத்தையும் பயன்படாம போறது அப்படி சொல்லியிருப்பார். சாகச வீரன் அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு. அதான் வீரன், கடல் வீரன், கடலுக்குள்ள உள்ளுக்குள்ள போய் மீன் பிடிச்சுக்கிட்டு 4-5 நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு வர்றவன் வீரன். ஆனா கடல் சீற்றத்தின் போது கடலுக்குள்ள போய் மீன் பிடித்துக்கிட்டு திரும்புறவன் சாகச வீரன். இப்ப 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய கடல்களில் எந்த விசைப்படகம் மீன் பிடிக்கவில்லை. அதையும் இவர் பதிவு செஞ்சிருக்கார். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 60 ஆண்டு காலமாகத்தான் இந்தியாவில் எல்லாம் வந்திருக்குது. கடல்ல வந்து ரொம்ப தெய்வமா மதிக்கக்கூடிய மீனவர்கள் இந்தந்த வலைதான் போடணும், இந்த பகுதிக்கு இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த வலையெல்லாம் போடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது பெரும் முதலாளிகளின் கையில் இதுல அது இந்த புத்தகத்துல அவர் சொல்ல வேற புத்தகத்துல சொல்லியிருக்காரு. பெரும் முதலாளிகளின் கையில் கடலும் மீன்பிடி தொழிலும் போனதுக்கு அப்புறம்தான் இந்த இரட்டை மடி வலை அப்படிம்பாங்க. குஞ்சு கூட விடாது பிடிச்சிட்டு வந்துடும் அந்த வலை வீசினா குஞ்சு கூட அடுத்து குஞ்சு பெருசானது தானே அடுத்து உற்பத்தி ஆகும். நம்ம இப்படித்தான் தொலைச்சோம். அந்த கொஞ்சம் கூட விடாம காவிரியில மீன் பிடிச்சுதான் கருப்பு கெண்டை அப்படிங்கிறது மிக ருசியான மீன். அந்த காவிரியில் கருப்பு கெண்டை என்ற இனமே இன்னைக்கு ஒண்ணு கூட இல்லாம தொலைச்சோம். அது காரணம் மனிதனின் பேராசைதான். கடலையும் அப்படி தொலைச்சிடக்கூடாது. இவர் அதை வேற புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு. எந்தெந்த மீன் கூட்டமாக வரும், எந்தெந்த மீன் தனித்தனியாக வரும், எந்த இடத்துல எந்த மாதிரி இடத்துல சுறா ஆகப்படும், எந்த கடல் பகுதிக்கு போனா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இப்ப GPS பயன்படுத்துறோம். இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா நீங்க இதை தெரு மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கிற லேண்ட்மார்க் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு GPS போறோம். GPS இயற்கையாகவே GPS-ஐ தன் மூளைக்குள் கொண்டு வந்தது மீனவர்கள் தான். அதாவது அதை எப்படி சொல்றாருன்னா, முத நாள் போறாங்க, வலையை விரிச்சு வந்துடுறாங்க. அது ஒரு வலை இருக்குது, மிதக்கும் வலைன்னு சொல்லி அந்த வலையை விரிச்சோம்னா அது வரைக்கும் கடல் வரைக்கும் அது போய் அங்கே இருக்கும். கடலை விரிச்சுட்டு வந்துருவாங்க, ஊருக்கு வந்துருவாங்களாம். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் போவாங்களாம். கரெக்டா அந்த கடல் அந்த வலை விரிச்ச இடத்துலயே போய் நேரா அது விரிச்சுக்கிட்ட படகு செலுத்துவாங்களாம். GPS கருவி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒவ்வொரு பகுதியையும் ஒரு முக்கோணத்தை போட்டு அளவெடுத்துக்குது. ஒரு முக்கோணம் தான் GPS கருவிக்கு அடிப்படை. அப்ப இவங்களும் அதேதான் பண்ணுவாங்களாம். அந்த கடல்ல வலை விரிச்சாங்கன்னா அந்த விரிச்ச இடத்துல இருந்து குத்து மதிப்பாத்தேன், இந்த மலை இந்த கடல்ல இருந்து இந்த மலை இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துல இருக்குது, இந்த இடம் இவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறது ஒரு பாயிண்ட். அப்ப 3 புள்ளி கிடைச்சிக்குது. 3 புள்ளிய முக்கோணமா மையமா வச்சு இவங்க இத சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடுவாங்களாம். அப்ப இது வந்து சொல்லி கொடுத்து வருவதில்லை, பள்ளிக்கூடத்துல போய் பாடம் நடத்து வர்றதில்லை, புஸ்தகமா எழுதி அதை படிச்சு தெரிய முடியாது. இது இந்த செய்தி இயற்கையாகவே அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. எப்படின்னா வழி வழியா கடத்தப்படுகிறது. இப்போ முதல் தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வழி வழியாக கடத்தப்படுகிறது. இப்போ வந்து இந்த மனிதன் மட்டும்தான் நீச்சல் கத்துக்கிறான், மற்ற எந்த விலங்குகளும் எந்த பறவைகளும் நீச்சல் கத்துக்கிறது இல்லை. நாய்க்குட்டி வந்து குட்டி போட்டு 2 நாள் தூக்கி உள்ளுக்குள் ஓடுங்க, ஆட்டுக்குட்டி தூக்கி உள்ளுக்குள் ஓடுங்க, வாக்கியாக்குள்ள ஓடுங்க, அது வாட்டுக்கு நீச்சல் அடிச்சுட்டு வந்துடும். மனுஷனை 2 வருஷம் கழிச்சு போட்டாலும் வராது. நாங்கள்லாம் ஆத்தொட்டி இருக்கிற பகுதியினால மேக்சிமம் எனக்குலாம் நீச்சல் கத்துக்கிட்டோன்னா அப்படின்னே தெரியல. அதாவது சுரக்குடுக்கையில கட்டி எனக்கு கத்து கொடுத்தாங்களான்னு தெரியல, நானே கத்துக்கிட்டது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் என்னுடைய செட்டு பசங்க எல்லா பசங்களா இருக்கிறப்ப எல்லாம் அவங்களா கத்துக்கிட்ட மாதிரி, அதே மாதிரி தான் கடலோடியும் இயற்கையாகவே நீச்சல் தெரிந்தவனாகத்தான் வந்துறேன். ஏன்னா இது வழி வழியா பரம்பரை பரம்பரையாக கடத்தக்கூடிய செய்தி. இது இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்தி இருக்குது. விரல் நுனியில் கண் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது மீனவனுக்கு அதை சொல்றாங்க, உள்ளுக்குள்ள போறப்ப சொல்றாங்க, இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்கு. அவர் அதை தூண்டில் போட்டு பிடிக்கிறத சொல்லுவார். விரல் நுனியில் கண் அப்படிங்கிறதுல சொல்லுவார். தூண்டில் போட்டுறாங்க. தூண்டில் போட்டோடனே டக்குன்னு அந்த குண்டு கடலோட ஆழத்துக்கு எழுத்துக்கு போயிடும்.
அப்ப வந்து தூண்டில கையில பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த குச்சி, அந்த குச்சியில வந்து கூட ஒருத்தர் இவர் போறாரு போறப்ப சொல்றாங்க, இப்ப வந்து மீன் மாட்டி இருக்குது, என்ன மீன் எத்தனை கிலோ இடம் வரும்னு கூட சொல்லியிருக்கிறாங்களாம். இப்ப இழுக்க கூடாது, இது வந்து இறையை முழுசும் விழுங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மீன் இழுக்கணும், இந்த மீனை கடிச்சு நீ சுண்டி இழுக்கணும், எல்லாம் நிறைய விஷயங்கள் அவரு சொல்லியிருக்கிறார். அது சொன்ன மாதிரி இந்த மீனை இழுத்து மேல போட்டோன்னே அந்த என்ன மீன் சொன்னாங்களோ அந்த மீனும் எவ்வளவு எடை இருக்குன்னு சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அந்த எடையும் இருந்துச்சான். அதைத்தான் விரல், ஒவ்வொரு மீனவனுக்கும் தூண்டிலிடுகிற ஒவ்வொரு மீனவனுக்கும் விரல் நுனியில் கண் இருக்கும். அவங்களுக்கு விரல் நுனியில் மட்டுமல்ல, கால் நகத்திலிருந்து உச்சந்தலை முடி வரைக்கும் அத்தனையும் கண்ணாக இருந்தால் மட்டும்தான் கடல் வாழ் மீனவன் ஒரு நெய்தல் நிலத்து மனிதன் உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிறதையும் அழுத்தமா சொல்லியிருப்பாரு. இதை படிச்சு பாருங்க ஐயா, நிறைய இருக்குது. நான் தலைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைப்புலயே அதுல கிட்டத்தட்ட என்னங்கிறத யூகிக்க முடியும். நான் படிச்சதுனால அதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த புத்தகம் அருமையான புத்தகம். கடலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோணும், கடற்கரை மீனவர்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், அவங்க என்னவெல்லாம் சிரமப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு காலத்துல பஞ்சம் வந்துருது, மிகப்பெரிய பஞ்சம் உள்நாடுகளிலும் இருந்தது கடல்லையும் இருந்துச்சு. அப்ப வந்து அப்பத்தான் கொண்டு வந்தாங்க என்னன்னா, நம்ம குச்சிக்கிழங்குன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் சேமியா ஜவர்சில தயாரிக்கிறாங்கல்ல, அந்த குச்சிக்கிழங்கு வந்து இப்ப அந்த குச்சிக்கிழங்குல இருந்து அதால் தயாரிக்கிறாங்க. அந்த குச்சிக்கிழங்கு அந்த பஞ்சத்துலதான் இந்தியாவுக்கே வந்துச்சு, இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தினாங்க. அதிக மாவு சத்தில் கூடிய ஒரு பயிர் வேணும் நமக்குன்னு சொல்லி அதை வந்திருக்கிறாங்க. இப்ப வந்து அது திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை அது கலாச்சார உணவாகவே மாறிவிட்டது. கப்பக்கிழங்கும் மீனும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நீங்க, அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்லையும் கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு போனீங்கனாலும் அது கலாச்சார உணவு. அது கப்பக்கிழங்கு மீன் காலையிலே ரெடி ஆயிரும் அந்த கப்பக்கிழங்கு மீன், அதையும் இங்க பதிவு செஞ்சிருக்காரு அவரு. அந்த பஞ்சத்துல என்னவெல்லாம் பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு இடம் மட்டும் சாகச கடல் வீரன் அப்படின்னு சொல்லி 15வது கட்டில சொல்லியிருப்பாரு ஐயா. என்ன சொல்லியிருப்பாருன்னு அதை நான் படிக்கிறேன். மண் சார்ந்த சமூகங்களின் ஊக்கம் மிகுந்த, அதான் ஆரம்பிக்கும் அதே, மண் சார்ந்த சமூகங்களின் ஊக்கம் மிகுந்த தொழிலாளிகளுக்கு எப்போதுமே மதிப்பு தான். பெண் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கஞ்சி ஊற்ற தகுதியான இளைஞனுக்கு பெண் கொடுக்க எல்லோரும் முன் வருவார்கள். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையில நான் கொஞ்சம் மாறுபடுறேன். என்னன்னா அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, மருது திணையில் சல்லிக்கட்டில் ஏறுதழுவும் வீரம் ஆணின் அடையாளம் அப்படிங்கிறாங்க. சல்லிக்கட்டு போட்டி பண்டைய சங்க காலத்துல முல்லை திணையில்தான் நடந்துச்சு. சங்கம் மருவிய காலத்தில் ஏதோ ஒரு வகையில் மருதத்திலும் இந்த போட்டி நடந்திருக்கலாம் என சிலப்பதிகாரம் மட்டுமே அதை இலக்கியத்துல குறிப்பிடுது. மற்ற நூல்கள் வந்து மற்ற எந்த சங்க இலக்கியமே முல்லை நிலத்துல மட்டும்தான் இந்த சல்லிக்கட்டு நடந்ததுன்னு அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு முல்லை களியில, கலித்தொகையில ஒரு முல்லை களியில வரக்கூடிய ஒரு பாட்டு, கொள்ளேற்று கோடஞ்சுவானை கனவிலும் நினையால் ஆயமகள். அவர் ஆய மகள் வந்து காலை அடக்க துணியாத ஒரு வீரனை மணக்க மாட்டாள், அவங்களுக்கு பெண் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஐயா வந்து மருது திணையில் சல்லிக்கட்டில் ஏறுதலும் இருக்காரு, பின்காலத்துல வந்ததை வச்சு எழுதியிருக்கிறாங்களா என்ன தெரியல. அந்த ஒரு இடம் மட்டும் நான் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ள போனா கடலுக்குள்ள போனா என்னென்ன துன்பம் வரும், திரும்பி வர முடியாத நிலைமை இருக்கலாம். இப்ப கூட நம்ம தமிழக மீனவர்களுக்கு கூட இன்னொன்னு சேர்ந்துக்குச்சு, இலங்கை கடற்படை வந்து இயற்கையை தாண்டி ஒரு செயற்கைய ஒரு அச்சுறுத்தலும் வந்திருக்குது நமக்கு. அதையும் தாண்டி மீனவர்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள், அவர் எப்படி வாழ்கிறார்கள், மீனவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க இது பண்ண தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் மிகச்சிறந்த புத்தகம் கடலம்மா பேசுற கண்ணு. நான் நம்ம நுழைவுளம் நூலகத்துல சில நூல்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அதை படிச்சு முடிச்சோன்னையும் இந்த கடலம்மா பேசுற கண்ண புஸ்தகத்தையும் நான் நுழைவுளம் நூலகத்துக்கு அந்த புத்தகத்துடன் தந்து அனுப்புகிறேன் என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, முதல்ல அந்த புத்தகத்தை வந்து நுழைவுள நூலகத்துக்கு தரேன்னு சொன்னதுக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்க சொன்னது மூலமா அந்த மீனவர்களுடைய ஒரு கஷ்டமான வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சது, அவங்களுக்கான ஒரு வாழ்விடம் என்ன, அவங்க எதனால அப்படி இருக்காங்க, அவங்களை ஏன் வந்து மத்தவங்க ஒரு மாதிரி மதிக்காம இருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து நம்ம இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். வரிதையாவுடைய இளமை கால வாழ்க்கையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இயற்கை விரும்பி, நம்ம நுழைப்புற சுவட நூல பதியத்துல வந்து நிலமும் நிலமறிய ஆவல் அப்படிங்கிற தொடரை வந்து அவர் எழுதிட்டு வராரு.
இவர் வந்து இந்த கதைய வந்து இப்ப சொன்னது வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கு, மத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு எல்லாமே வந்து கடலை பத்தி நீங்க சொன்ன மாதிரி கடல் அலையில உட்கார்ந்துட்டு வர்றது மட்டும்தான் எனக்கு தெரியுமே ஒழிய ரொம்ப ஜாலியா இருக்கும் கடல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். நீங்க இந்த சொன்ன முதல் இதே வந்து புத்தகமே வந்து அவங்களோட பத்தி எனக்கு ஒரு மதிப்பு வருது, புரிஞ்சுக்க தோணுது. இப்போ நான் வந்து இன்னொரு கதை சொல்றேன். நன்றி அண்ணா, அருமையான ஒரு புத்தகத்தை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொன்னதுக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னன்னா, ஒருத்தர் பழத்தை பாக்குறாரு, அந்த பழத்தை பார்த்தோடனே அதை கொண்டு போய் சாமிகிட்ட வைக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்காக அந்த மரத்தை வெட்டி நம்மளே ஒரு கடவுள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மரத்தையே வெட்டி அதுலயே சாமியை பண்ணி அங்க கொண்டு போய் வச்சுட்டு அந்த பழத்தை வச்சுட்டு எனக்கு வந்து மழையை கொடு, இல்ல திரும்பவும் இதே மாதிரி பழத்தை கொடு அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து ரொம்ப தப்பு, ஏன்னா இப்ப நம்மளும் அந்த தவறு தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளா மரத்தை வெட்டி வீடு கட்டுறோம், இல்ல தேவையானதுக்கு எடுத்துக்கிறோம், அப்புறம் கோவில்ல போய் உட்காந்து மழை வரணும் அப்படின்னு பூஜை பண்றோம், இல்ல மழை வரத்துக்கு என்ன உண்டோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நாமளே தவறு செஞ்சுட்டு அதுக்கு வந்து நாமளே போய் கடவுள்கிட்டயும் கேட்கிறோம். கடவுள் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இயற்கை தான், மரம் தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து வரிதையாவை பத்தி நான் சொன்னேன், அவர் வந்து எழுத்து பணிக்கு எப்படி போனார் அப்படிங்கறத வந்து நான் சொன்னேன். இப்ப அவர் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்கார் அப்படிங்கறத வந்து சொல்றேன். அவர் வந்து 1990 இருந்து அவர் தன்னுடைய எழுத்து பணியை ஆரம்பிச்சிருக்காரு. கடல் வளம், மீன் வளம், அப்புறம் கடலோடிகளின் வாழ்க்கை, இதெல்லாம் வந்து அவர் ஆய்வு பண்ணி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய நூல்கள் மொத்தமாவே வந்து வெறும் கடலை பத்தினதும் நெய்தல் நிலத்தை பத்தினதுமாகவே இருக்கும். தோய்மரம், நம்ம கடலம்மா பேசுறேன், 1000 கடல் மைல், இந்த மாதிரி நூல்கள், இந்த மாதிரி மொத்தம் 40 நூல்கள் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு ஆவணப்படமும் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து நெய்தல் வெளி கடல் வெளி அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தின் மூலமா நிறைய எழுத்தாளர்கள், புது புது எழுத்தாளர்கள், அறிமுக எழுத்தாளர்கள், அவர்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் அவர் கொடுத்துட்டு வர்றாரு. இப்படி இருக்கும்போதுதான் அவருக்கு வந்து இடையில வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது. அதாவது சாதாரண பேராசிரியரா இருந்த அவருக்கு வந்து நம்ம ஒரு சமூக நலத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நிகழ்வு காரணமா இருந்தது. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். இப்ப வந்து ரெண்டாவதா வந்து கோமதி சங்கர் அண்ணா பேச போறாரு. அவர் பேச போற புஸ்தகம் வந்து திண்ணைவெளி. அந்த திண்ணைவெளி அப்படிங்கிற அந்த புஸ்தகத்துடைய அட்டை படத்திலேயே வந்து அந்த தலைப்புக்கு கீழே கொடுத்திருப்பாங்க, நிலம், வாழ்வியல், பண்பாடு. வாழ்வியல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா சூழ்நிலை தான், சூழியல் தான், நம்மளுடைய சூழ்நிலை தான், நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை தான் அவர் வந்து வாழ்க்கை அப்படின்னு கொடுத்திருப்பாரு. இந்த புத்தகத்துல வந்து மொத்தம் 24 கட்டுரைகள் இருக்கு. அது எல்லாமே வந்து அவர் வந்து தன்னுடைய ஆய்வுக்காக செஞ்சதும் மற்ற வெளியில வந்து பேசினதும், அவர் இதை பத்தி பேசினதுமான ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த திண்ணைவெளி. கோமதி சங்கர் ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த நுழைவுலகத்துல வந்து ஒரு நல்லது, அதாவது நமக்கு வந்து இது சரி இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுற ஒரு நல்ல ஆசானாகவும், எங்களை மாதிரி பேசுறவங்களுக்காக நீ இப்படி பேசுமா அப்படி பேசு, நீ இந்த மாதிரி பேசுற தவறு இது இப்படி பேசு அப்படின்னு எங்களுக்கு பேசுறவங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற ஒரு ஆசானாகவும் அவர் இருக்காரு. அவரை வரவேற்று திண்ணைவெளி பேசுறதுக்காக அவரை கூப்பிடுறேன். வாங்கண்ணா. வணக்கம். கேக்குதுல்ல, கேக்குதுங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நுழைவுலம் கலந்துரையாடலில் இன்று சூழல் இயல் பற்றியும், அந்த சூழல் இயலை ஒரு இயக்கமாகவே செய்து கொண்டு வரும் ஐயா வருதியா அவர்களுடைய படைப்புகளை குறித்தும் சிறப்பு வாரமாக இன்று நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். தொடக்கத்தில் அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று அவர்கள் கதை சொன்னார்கள் அல்லவா, சௌபார்ணிகா, அகழ்வாரை தாங்கும் நிலத்திலேயே நாம வந்து சூழல் இயல் அங்க தொடங்குது. மரம் வைக்கிறதுக்கு நிலத்தை அகழலாம், பல்வேறு நன்மைகளுக்காகவும் நிலத்தை அகழலாம். ஆனால் இப்போது நெய்தல் வெளியில் நெல்லை தூத்துக்குடி குமரி வரை உள்ள கடற்கரையில் கனிமத்துக்காக நிலத்தை அகழ்கிறார்கள், நிலத்தை காயப்படுத்துகிறார்கள். அந்த நிலம் இன்னும் இவர்களை பொறுமையாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குரலில் இருந்து எனக்கு நான் இந்த நூலை பேசுவதற்கு முன்பு இதுதான் பொருத்தமாக சொல்ல தோன்றியது. அடுத்து சித்தார்த் பேசும்போது வை வை மரம் வை,
என்று சூழல்களில் சிரத்தை வை என்று நமக்கெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு போனார். சாதாரணம் கேட்கவே வேண்டாம். சூழலியல் குறித்து அவர் சூழலை எழுதிட்டு வர்றாரு. தொடர்ந்து இன்னைக்கும் ஒரு அபாரமான பேச்சு. இது எல்லாமே சந்தோஷத்துடன் என்னுடைய பேச்சையும் நான் மகிழ்ச்சியுடன் தொடங்குகிறேன். வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களையும் வரவேற்று மகிழ்ச்சி கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அனிதா சொல்லும் போது திணைவெளி என்ற சொல்லை திண்ணைவெளி என்று உச்சரித்தது போல எனக்கு தோன்றியது. என் காதில் அப்படித்தான் விழுந்ததா, மற்றவர்களுக்கு எப்படி கேட்டது என்று தெரியவில்லை. திணைவெளி, திணை வெளி ரெண்டு அந்த சொல்லை அந்த சேர்த்து பாருங்கள். திணை என்பது சங்ககால சொல். தொல்காப்பியத்திலே தமிழர்களுடைய அக வாழ்க்கையை ஏழு திணைகளாக சொல்கிறார்கள். அதில் கைக்கிளை, பெருந்திணை, இந்த ரெண்டையும் தவிர்த்து விட்டு பார்த்தால் பாக்கி இருக்கிற ஐந்து திணைகளும் நிலம் சார்ந்தது, கடல் சார்ந்தது, வனம் சார்ந்தது, மலை சார்ந்தது, வயல் சார்ந்தது. இந்த பாலை வெளியே விட்டு விடுவோம். அது இந்த நாளும் சரியாக போகாமட்டால் பாலை வெளி ஆகிவிடுகிறது. இந்த நிலம் சார்ந்த வாழ்க்கையை சொல்வது திணைவெளி என்ற இந்த நூல். இத வந்து பொதுவாக வந்து ஐயா வரிதியா அவர்கள் வந்து 24 கட்டுரைகள்ல இதை சொல்லிட்டே போறார். அந்த கட்டுரை தலைப்புகளே மிகவும் பிரமிப்பை தருகின்ற தலைப்புகளை, உள்தலைப்புகளை வைத்திருக்கிறார்கள். சூழலியல் விழிப்புணர்வு என்பது தமிழ் சமூகத்தில் ஒரு இயக்கமாக செய்து வருவதால் அவரால் அந்த நெய்தல் திணையை மட்டுமல்லாது நெய்தல் திணையை சார்ந்த அதை ஒட்டி இருக்கின்ற மற்ற திணைகளை பற்றியும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். மருதத்திணையில உள்ள பிரச்சனைகள், கடல் மலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் சொல்லிக்கொண்டு போகிறார். இந்த திணைவெளி நூலானது அணிந்துரை வந்து அவருடைய பேராசிரியர், ஐயா அவருடைய பேராசிரியர் சோபனா, ஐ மீன் அவர் பேரு சரியா நான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கு. அவங்க வந்து அவருடைய ஆசிரியர், அவங்க தான் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. அந்த அணிந்துரையில வந்து அவர் சொல்றாரு, இந்த நூல் மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சூழல், வாழ்வியல், பண்பாடு. ஆனா அது அட்டப்படையத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளுக்கு நம்ம போகும்போது சூழல் வாழ்வியலுக்கு பதிலாக வந்து பண்பாடு அந்த மாதிரி சூழல் வேற ஒரு வார்த்தையை குறிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு நிமிஷம், சூழலியல் நிலம் சூழலியல் பண்பாடு என்று உள்ள நூலுக்குள்ள வருது. இது என்ன காரணம் எனக்கு தெரியல. சூழலியலே அவர் வாழ்வியல்னு குறிச்சுக்கிறாரா அப்படின்னு தோணுது அதை படிக்கச்சில. அப்புறம் அந்த அணிந்துரையில் அவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நூலானது இந்த மாதிரி மூன்றாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அது சொல்லுகின்ற ஒரே சொல், ஒரே உயிர் என்னவென்றால் மனிதனுடைய சூழல், மனித சூழல். அதாவது மனிதன் இன்று வளர்ச்சியை நோக்கியும் முன்னேற்றம் என்றும் வளர்ச்சி என்றும் சொல்லிக்கொண்டு சூழலை சிரித்து கொண்டே போகிறான். இந்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டு வைக்கப் போகிறோம், இந்த தலைமுறை எதிர்கால தலைமுறை இதை எப்படி இயங்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியாக இந்த நூல் அமைகிறது என்று அவருடைய அணிந்துரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நூலை வந்து ஐயா வந்து பேராசிரியர் பாத்திமா பாபு சூழலியல் ஆர்வலர், சூழலியல் இயங்குகின்ற ஒரு பெண்மணி, சூழலியல் தொடர்ந்து போராடுகின்ற பெண்மணி பாத்திமா பாபு அவர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பணம் செய்திருக்கிறது ரொம்ப மிகவும் பொருத்தமுடையதாக நான் கருதுகின்றேன். இந்த நூலை குறித்து நான் முகநூல் குழுமங்களில் எழுதி வந்தேன், சில ஒரு மதிப்புரை போல எழுதி வந்தேன். இந்த மதிப்புரையை பார்த்து விட்டு ஐயா அவர்கள் என்னிடம் பேசினார்கள், இந்த மதிப்புரையை பாராட்டினார்கள். அந்த பாராட்டு, அந்த மதிப்புரையை கொடுத்த பாராட்டு பாராட்டினால் அவருடைய நட்பு எனக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த பேரு எனக்கு இந்த திணைவெளி நூலால் கிடைத்ததை நான் மகிழ்ச்சியுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். ஐயா அவர்களுடைய, ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு நான் அழைத்த போது, நுழைபுலம் சார்பாக அழைத்த போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். அவருக்கு அவருடைய கண்களிலே சிறு தொந்தரவு இருப்பினும் அதை பொருட்படுத்தாவது இந்த நிகழ்விலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அதை நான் அவருக்கு அந்த எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் இந்த சிறப்பு செய்ததற்காக. இனி இந்த கட்டுரைக்குள்ளே போகலாம். இந்த திணை என்று சொன்னேன் அல்லவா, சங்க கால சொல். திணைகளை நான் திணை என்ற அந்த சங்க சொல்லை மட்டும் நாம் இழந்து விட்டோம். இதை யாரும் இப்பொழுது நிலம் சார்ந்து குறிப்பிடுவது இல்லை. அந்த அதை மட்டுமா மறந்தோம். இந்த நூலை படிக்க படிக்க நாம் எதையெல்லாம் தொலைத்து விட்டோம் என்ற ஒரு பெரிய ஒரு மலைப்பு தோன்றிக் கொண்டே வருகிறது. இதில் 24 கட்டுரைகளில் முதல் 9 கட்டுரைகள் வந்து அவருடைய பெரும்பாலும் அவர் இதழ்களில் எழுதியது அல்லது சில கூட்டங்களில் அரங்கங்களில் பேசியது.
அந்த 9 கட்டுரைகளும் சூழலியலை வாழ்வியலோடு, அதாவது மண் சார்ந்த வாழ்வியலோடு இணைத்து பார்க்கிற ஒரு பெரிய ஆழமான 9 கட்டுரைகள் முதலிலே முகப்பிலே இருக்கின்றன. அதற்கு அடுத்தாற் போல ஒரு 5 கட்டுரைகள் சூழலியல் குறித்த படைப்புகளின் மீது, ஐயா அவர்களுடைய தேர்ந்தெடுத்த படைப்புகளின் மீது அவர்களுடைய மதிப்புகள். மிக அற்புதமான அந்த 5 கட்டுரைகளில் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், சூழலியல் குறித்து இத்தனை படைப்புகள் தமிழில் இருக்கின்றனவா, நாம் இத்தனையும் எப்படி படிக்காமல் தவறவிட்டிருக்கிறோம் என்ற ஒரு பெரிய வியப்பை வாசகனுக்கு தந்து கொண்டே போகிறது அந்த 5 கட்டுரைகளும். அது கடைசியாக அந்த 5 கட்டுரைகளில் அந்த 9, 5, 14 கட்டுரை முடிந்து அடுத்த கட்டுரை என்னவென்றால், நமது ஆர் பாலகிருஷ்ணன், நமது எழுத்தாளர் அரங்கிலே 2 அரங்கிலுக்கு முன்னால் நம்மிடம் கலந்து கொண்டார் அல்லவா ஆர் பாலகிருஷ்ணன் ஆய்வாளர் அவர்கள். அவர்கள் ஒரு இணையவழி கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த கருத்தரங்கம் சங்க வழி, சங்க சுரங்கம். இதை குறித்து அதில் ஒரு கட்டத்தில் ஒரு உரை, இமிழ் பனிக்கடல். இந்த உரை வீச்சை ஐயா அவர்கள் அந்த கட்டுரையிலே அழகாக பதிவிட்டிருக்கிறார். இன்னொரு கட்டுரை இருக்கிறது தமிழில், அறிவியல், அறிவியல் தமிழ் அந்த தலைப்பிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. நான் இதுவரைக்கும் படித்த கட்டுரைகளில் இவ்வளவு செறிவு, அதாவது சூழலியல் திணை அறிவியல், திணை அறிவியல் என்றே நான் அதை சொல்கிறேன், திணை குறித்த ஒரு ஆழமான செறிவான ஒரு கட்டுரை அது என்று நான் குறிப்பிடுவேன். இந்த அந்த அவ்வளவு கட்டுரையில் அது முத்திரை பதித்த கட்டுரையாக இருக்கிறது. அந்த நூலை படிப்பவர்கள் அந்த கட்டுரையை படிக்கிற போது நம்மை மறந்து விடுவோம் என்றே நான் சொல்லிக்கொள்கிறேன். கடைசியாக ஒரு இருக்கின்ற ஒரு 9 கட்டுரைகள், இந்த 24 கட்டுரைகள் கடைசி பகுதி கட்டுரைகள் எல்லாமே இன்று கடற்கரையிலே இருக்கின்ற சிக்கல்களை குறித்து பேசுவது. கடற்கரை என்ன ஆகி இருக்கிறது? கடற்கரை காலியாக போய் காலியாக போய் கொண்டிருக்கிறது. கடற்கரையிலிருந்து கடற்கரையிலிருந்து அந்த கடல் மனிதர்கள், நெய்தல் மனிதர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். யாரால்? அவராக வெளியேறார்களா, வெளியேற்றப்படுகிறார்களா என்று பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள் அந்த நெய்தல் நிலம் மனிதர்கள் தொடர்ந்து சிக்கல்களை அவர்களுடைய சிக்கல்களில் இவருடைய பார்வை, அந்த சிக்கலை தீர்ப்பதற்கும் அந்த சிக்கலுடைய அரசியலை சொல்லிவிட்டு அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான பார்வையையும் ஐயா வரிதியா அவர்கள் அந்த கடைசி பகுதி கட்டுரைகளிலே சொல்லிக்கொண்டே வருகிறார். நான் ஒரு சிறு பார்வை, ஒரு பருந்து பார்வையாக நான் எனக்கு இருக்கிற மிச்சம் உள்ள நேரத்தில் நான் சற்று சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதலில் அவர் ஒரு கருத்து, முகம் மாறும் நிலம் என்று ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். முதல் கட்டுரை அதுதான். அதிலே அவர் சொல்கிறார், இயற்கை வளங்கள் இரு விதமானவை, அதாவது திரும்ப திரும்ப நாம் அடைந்து கொள்கின்ற திரும்ப திரும்ப வற்றா வளங்கள், எவ்வளவு கிடைத்தாலும் எவ்வளவு பறி போனாலும் நமக்கு திரும்ப கிடைத்து விடும் பற்றா வளங்கள். இன்னொன்று மீளப்பெற இயலா வளங்கள், இந்த மீளப்பெற இயலா வளங்களை விட்டுவிடலாம். வற்றாத வளங்கள், உதாரணத்துக்கு கடலில் மீன்கள் செறிந்து கிடக்கின்றன, எவ்வளவோ வளங்கள், அந்த வளங்கள் வந்து வற்றாத வளம் என்ற அந்த கோட்பாடு சமீப காலத்தில் மறைந்து கொண்டே வந்து இப்பொழுது அந்த கோட்பாடு எப்படி மாறியிருக்கிறது தெரியுமா? வளங்களின் வற்றாயிருப்பு என்ற கோட்பாடு வற்றும் தன்மையதே வளம் என்று மாறிவிட்டதாக ஐயா அவர்கள் இதில் குறிப்பிட்டார். இந்த 2 சொல்லாடலையும் பாருங்கள், வளங்களின் வற்றா இருப்பு எப்பொழுது இப்படி மாறிவிட்டது, வற்றும் தன்மையதே வளம். இதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு, இதை இந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு வந்தது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை என்று அந்த கட்டுரை நமக்கு பேசுகிறது. அடுத்தது கோடரியும் கோமோ சபியன்ஸும் என்று ஒரு கட்டுரை. இது மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் அவனுக்கு எதிரியாக வந்த கண்டுபிடிப்பு கோடரி. அவன் எப்போது கோடரியை கண்டுபிடித்தானோ அந்த சூழலை சிதைக்க தொடங்கி விட்டான் என்று தொடங்கி ஒரு அறிவியல் பார்வையிலே ஒரு தொல்லியல் பார்வையும் சேர்த்து இந்த கட்டுரையை அவர் அங்கே எழுதியிருக்கிறார். காடழித்தல் என்பது பருவமழை தவறுதலோடும் பொது மழை பொய்த்து போவதிலும் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை இந்த கட்டுரை நமக்கு சீரிய முறையிலே சொல்லுகிறது. அடுத்த முக்கியமான கட்டுரை அந்தமான் ஜாரவா. அந்தமான் தீவுகளிலே உள்ள அந்த ஜாரவா இன மக்கள் சுனாமியை வென்றதை சொல்கிறது. அவர்களுக்கு சுனாமி பற்றிய அறிவு, சுனாமி அந்த ஆழி பேரலை வருகிற போது அதற்கு முந்தைய சூழ்நிலையை அவர்கள் கணிக்கிறார்கள். இதிலிருந்து தம்மை எப்படி காத்து கொள்வது என்று அந்த கடல் வெளியை விட்டு தொலைவிலே செல்கிறார்கள். ஒரு உயரமான மரங்களிலே ஏறிக்கொள்கிறார்கள், தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்கள்
அந்த இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியலில் மனிதன் எவ்வாறு இயற்கையை உணர்ந்து கொள்கிறான், இயற்கையை வந்து அவன் வெல்வதற்கு தன்னுடைய தொடர்ந்து அனுபவங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை அந்த கட்டுரை சொல்கிறது. ஆனால் அந்த ஜாவா பழங்குடி மக்களையும் ஒரு சுற்றுலா வேடிக்கை பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த இப்போது உள்ள இந்த அரசியல் என்று அவர் அதில் கவலைப்படவும் அது செய்து அந்த கட்டுரை கவலையோடு காட்டுகிறது. பூச் குறிப்புகள் என்ற ஒரு கட்டுரை. பூச் என்பது குஜராத் மாநிலத்திலே நிலநடுக்கம் ஏற்பட்டது அல்லவா, அந்த நிலநடுக்கத்துக்கு ஒரு மறுவாழ்வு திட்டங்களை அவர்கள் செய்தார்கள், அங்கே அது பலனளித்தது என்று ஐயா சொல்கிறார்கள். ஆனால் அதே போன்று சுனாமி ஆழிப்பேரலையின் போது தமிழ்நாடு கடற்கரைக்கு அது ஏன் பலனளிக்காமல் போனது என்று வருத்தப்படுகிறார். அதுக்கு காரணம் அவர்கள் அந்த நிலநடுக்கத்துக்கு அவர்கள் சார்ந்த அந்த மொழி அறிவு, அவர்களுடைய அந்த இனத்தை பற்றிய அறிவு அந்த மீட்டு எடுக்க போனவர்களுக்கு இருந்தது என்றும், நம் தமிழ்நாட்டு கடற்கரையை வாழ்கின்ற மனிதர்களுக்கும் அந்த மீள் வாழ்வுக்கு வந்தவர்களுக்கும் இடையே இருந்த வேறுபாடானது இந்த தோல்வியை ஏற்படுத்திவிட்டதோ என்றும் ஐயம் கொள்கிறவாறு அந்த கட்டுரை சில செய்திகளை ஆழ்ந்து சொல்கிறது. முக்கியமான கட்டுரை, எல்லாரும் படிக்க வேண்டும், அது ஒரு நல்ல அருமையான கட்டுரை. அடுத்தது நெத்திலிப்பாடு. நெத்திலி மீன்களை உங்களுக்கு தெரியும், சிறிய மீன்கள், நெத்திலி மீன்கள் அதனுடைய மீன்களை விட கருவாட்டுக்கே, அந்த நெத்திலி கருவாட்டுக்கே சுவை அதிகம் என்று ஐயா சொல்லிவிட்டு அந்த கட்டுரையை தொடங்குகிறார். நெத்திலி மீன்கள் கருவாடாக வேண்டும் என்றால் அது அதிகமாக நமக்கு கடற்கரையிலே கடலிலே கிடைக்கிற காலம் மழைக்காலம். ஆனால் அந்த மழைக்காலத்தில் கிடைக்கின்ற அந்த நெத்திலி மீன் வளத்தை அது கருவாடாக்க வேண்டும் என்றால் வெயில் வேண்டும். மழைக்காலத்தில் வெயிலுக்கு எங்கே போகுது? ஆகவே அந்த நெத்திலியை கருவாடாக்க முடியாமல், அந்த நெத்திலி வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் அந்த கடலோடிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஐயா சொல்லிக்கொண்டு ஒன்றை அறிவுறுத்துகிற போது சொல்கிறார். மருத நிலத்திலே வாழ்கின்ற ஒரு உழவன் இயந்திரங்களை பயன்படுத்த தயாராகிவிட்டான், தனக்கு உழைப்பை சுருக்கிக் கொள்ள அவன் தெரிந்து கொண்டான். அதே போலவே சில முக்கியமான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கொள்ள மீனவன் அந்த கடலோடிகள் முன்வருவார்களானால் அவர்களை முன்வர செய்ய கடல் பகுதியில் வசிக்கின்ற அறிவாளிகள் முன்வருவார்களானால் இந்த நிலைமை சீராகும் என்று இந்த ஒரு கட்டுரையிலே ஐயா சொல்லிவிட்டு போகிறார். அடுத்து கரைமடி என்று இந்த பேரெல்லாம் பாருங்க, கரைமடி. கரைமடி என்பது அந்த கடற்கரையில் குமரி, நெல்லை போன்ற கடற்கரை, தூத்துக்குடி கடற்கரைகளில் எல்லாம் கடல் கரையில் கரையோரமாக மடி விரித்து வலை விரித்து மீன்களை பெறுவது. இந்த இதுக்கு வந்து கடற்கரையிலே சுவர்கள் கட்டுகிறார்களாம், அதாவது கடல் ஓதத்தை தடுப்பதற்காக, கடல் அலை சீற்றத்தை தடுப்பதற்காக கன்னியாகுமரி கடற்கரை கற்களை அடுக்கி அடுக்கி கரைகளை மூடிக்கொண்டு வருகிறார்கள். கரைமடியையும் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டிய ஒரு பொருளாதாரத்தை தேசி குமரப்பா அவர்கள் சொன்னதை இதில் மேற்கோள் காட்டுகிறார் ஐயா அவர்கள் சொல்லி. இதை போன்ற ஒரு சம வாய்ப்பை கடல் வாழ் மனிதர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு அறிவுரையோடு அந்த கட்டுரை முடிகிறது. அதுக்கடுத்தால் நான் சொன்ன தாய்மொழியில் அறிவியல் என்ற ஒரு முத்திரை கட்டுரை, அது சொல்லிவிட்டேன். அடுத்தது கடல் உயிர். அது சாதாரணன் பேசுகிற போது அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை அவர் சொல்லிவிட்டார், அதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டாம். அடுத்தது வந்து பெரும்பாலும் அந்த கட்டுரைகள் அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடிய 5 கட்டுரைகள் விமர்சனங்கள். அதில் அவர் முதலாக எடுத்துக்கொண்டிருக்கிறது காடோடி. நக்கீரன் ஐயா எழுதியது காடோடி. காடோடி என்ற நாவலை, அந்த புனை கதையை சூழலியல் எப்படி மனம் அழிகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அது அந்த காடோடியினுடைய விமர்சனம் தான் அந்த 11வது கட்டுரையான, 10வது கட்டுரையான மூதாய் மரமும் சங்கிலி வாழும் என்று அந்த கட்டுரைக்கு பெயரிட்டிருக்கிறார். அடுத்தது கடல் அறிவுகளும் நேரடி அனுபவங்களும் என்று ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையும் கூட ஒரு ராபர்ட் பணிப்பிள்ளை அவர் எழுதிய இந்த நூலுக்கு மொழியில் உயிர் பெறும் கடல் என்ற தலைப்பிலே அந்த ஒரு கடலோடைய சாகசத்தை சொல்கிற ஒரு கடல் அறிவு, அவன் கடல் அறிவினால் அந்த சாகசத்தை செய்கிறான் என்று சொல்கிற ஒரு கட்டுரை. அடுத்தது ஐயா தியோடர் பாஸ்கரன் அவர்களுடைய கையில் இருக்கும் பூமி. இந்த கையில் இருக்கும் பூமி என்ற நூலுக்கு ஐயா ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அது சூழலியல் உரைகள். உரைகள் என்ற வார்த்தையை நாம் எதற்கு பயன்படுத்துவோம்? ஒரு ஜடப்பொருளை, அந்த பொருள் என்ன என்று உரைத்து பார்ப்பதற்கு, அந்த பொருளினுடைய குணத்தை பார்ப்பதற்கு உரைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்.
தங்கத்தை உரைத்து உரைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம் வழக்கத்தில், இவர் சூழலியல் உரைகள் என்று கையில் இருக்கும் பூமியை சொல்லுகிறார். அது தேவரோடர் பாஸ்கரனுடைய ஒரு அருமையான நூல், அதுக்கு மதிப்புரை இந்த கட்டுரையானது. அடுத்தது ஐயா செல்லு செல்வராஜ் எழுதிய செல்லு என்ற புனை நாவலை பற்றிய ஒரு மதிப்புரை, நெத்திலி கருவாட்டின் வாசனை என்ற தலைப்பு கொடுத்து ஐயா அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுவும் ஒரு மதிப்புரை தான். அப்புறம் நடுங்கும் நிலம் நடுங்காம் மனம், நடுங்கும் நிலம் நடுங்காம் மனம், இது மா அமரேசர் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு மதிப்புரை, அந்த அந்த நூலுக்கான ஒரு மதிப்புரை. அந்த மதிப்புரைக்கு இவர் வைத்திருக்கிற பெயர் வள அரசியல், வளத்தை குறித்த அரசியல். வளமின்மைக்கு அரசியல் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், வளத்துக்கும் அரசியல் இருக்கிறது. அதை ஒரு தலித்திய பார்வையோடு மா அமரேசனுடைய அந்த நாவல் சொல்கிறது என்று ஐயா குறிப்பிட்டு அந்த மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள். அடுத்தா சொன்னது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சங்க சுரங்கத்தினுடைய இருந்து எடுத்தப்பட்ட உரை வீச்சு. அதற்கப்புறம் மிச்சிருக்கிற வந்து நம் வாழ்நிலை, இப்பொழுது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், கவனித்து சொல்லப்பட்ட சிக்கல்கள். நான் அதை நேரடியாக சந்தித்தவன், இப்போ கொஞ்சம் இயல்பாக பேச முடியும் என்று நினைக்கிறேன் மித்த கட்டுரைகளை பற்றி. ஏனென்றால் நான் தூத்துக்குடியிலே ஒரு 12 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். எனது சொந்த ஊர் திருச்செந்தூர். ஆகவே திருச்செந்தூர் கடற்கரையில் அந்த மீனவர்களோடு நான் மிக அதிகமான பரிச்சயம் கொண்டவன். ஒரு சமயம் என் கடலோடி நண்பனோடு அவனோடு கட்டுமரத்தோடு ஏறி கொஞ்சம் சிறிது நேரம் கடலுக்குள்ளே சென்றேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு நீச்சல் தெரியாது, மிக முக்கியமான ஒரு அம்சம். அவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை, வாடா போலாம் என்று அந்த கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய் அந்த திருச்செந்தூர் கோயில் கோபுரங்கள்லாம் மறைந்து விட்டது. தூரத்தில் வேறு ஒன்றுமே தெரியவில்லை, தொடர்ந்து ஒரே பசுமையான ஒரு கோடு தான் தெரிந்தது. இதில் நீ எப்படி எல்லையை பார்க்கிறாய் என்று அவனிடம் கேட்டேன். அவன் அந்த நண்பனின் பெயர் மில்டன். அவன் சொல்கிறான், இது என் மூளையில் இருக்கிறது, என்னுடைய பார்வையிலே இருக்கிறது. ஐயா சாதாரணம் சொல்கிறார், சொன்னால் அல்லவா விரலில் இருக்கின்ற கண். அது போல அந்த தோணிக்காரர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த அந்த அவர் ஆனால் அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவிடுகிறது. அவர்களுடைய மீன்பிடி என்ற தொழில் அது வந்து ஒரு கார்பரேட்டாக பணக்க, அதாவது ஒரு முதலாளிகளிடத்திலே போன பிறகு இவர்களுடைய வாழ்க்கை இந்த அந்த மீன்பிடி தொழில் என்ற வணிகம் சார்ந்து போன பிறகு அது தன்னுடைய அந்த கடலோடிகளின் கையில் இருந்து போய்விட்டது என்பது ஒரு குறிப்பு. தொடர்ந்து ஐயா சொல்கின்ற சிக்கல்ல ஒரு குறிப்பு. ரெண்டாவது, கடலில் அந்த கட்டுமரத்தை இயற்கையாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவனுக்கு இயந்திர படகுகள் வந்தது. இந்த ஆள் சூழ்ந்த கடலில் அந்த கடல் பரப்புக்குள்ளே இவன் இல்லாமல் இவனுக்கு இந்த கட்டுமர பரப்பை தாண்டி கொஞ்சம் தள்ளி போய் அவன் மீன் பிடிக்கலாமே என்று ஐயா அவருக்கு அறிவுரை சொல்கிறார். ஆனால் அந்த கார்பரேட் நிறுவனங்கள் இதையெல்லாம் கற்றுக்கொள்வதில்லை. இந்த கடல் பரப்பிலேயே இவன் சாதாரண மீனவன் பயன்படுத்துகின்ற கடற்பரப்பையே அவன் பயன்படுத்துகிறான். இன்னொரு நூலிலும் ஐயா சொல்லியிருப்பார், மன்னார் கண்ணீர் கடல் என்ற நூலிலும் கூட இந்த பிரச்சனை அதிகமாக பேசப்படும். அடுத்தது, கடற்கரையிலே வந்திருக்கின்ற கனிம தொழிற்சாலைகள் ஆலைகள், இந்த குறிப்பாக தூத்துக்குடியிலே இருக்கிற ஸ்டெர்லைட், அந்த கொடுமையை நான் நேரடியாக அந்த கந்தக அமில வாசனையை அனுபவித்து 2 நாள் கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் நான் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு சூழலியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஜெயமோகனுடைய உரையிலே பின்னாலே கருத்துரையாடலில் இதை குறிப்பிட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கந்தக டை ஆக்சைடு மட்டுமல்ல, தூத்துக்குடி முழுக்கவே ஒரு கனிம மேகமூட்டம். அந்த மேகமூட்டத்திலே தான் அந்த தூத்துக்குடி மக்கள் வாழ்கிறார்கள். அந்த தூத்துக்குடியினுடைய உண்மையான மனிதன், அந்த மண்ணின் மைந்தன், மீனையும் இழக்கிறான், தன் வாழ்நாளையும் ஆயுளையும் இழந்து கொண்டே வருகிறான் என்பதை தூத்துக்குடி கடற்கரையிலே பார்த்தோம். தூத்துக்குடி மட்டுமல்ல, தூத்துக்குடி தொடர்ந்து ஆறு நேரிலே தாரங்கதாரா என்ற ஆலை இருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடியை பார்த்தீர்களானால் நிறைய அனல் மின் நிலையங்கள், அத்தனை ஆலை கழிவுகளும் கடலிலும் மனிதனுடைய குடிநீரிலும் தான் கலந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய மூச்சு, அவனுடைய உயிர் நீர் எல்லாமே ஒரே விஷம். இந்த விஷத்தை கடலோடிகள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கனிம வளத்துக்காக மண்ணை தோண்டுதல், கடற்கரையை காயப்படுத்துதல். அது காலியாகி போன கடற்கரை என்று ஒரு தலைப்பிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் நம்ம இடிந்த கரையினுடைய கதையை ஒரு பெரிய கொற்றையாக, கடைசி கொற்றையாக வைத்திருக்கிறார். இடிந்த கரையிலே வந்த கனிம மணல் அள்ளுதலும், கூடங்குளத்திலே வந்த அணு உலையினுடைய ஆபத்தையும்
பக்கத்தில் இருந்து அனுபவித்துக் கொண்டே செத்து பிழைக்கிற ஜனங்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை அந்த சிக்கலைத்தான் அந்த கடைசி 9 கட்டுரைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றன. விரிவாக பேசாதபடி நேரமில்லாததால் சற்று சுருக்கமாக நான் சொன்னேன். கடைசியாக ஐயா அவர்கள் ஒரு நூலிலே சொல்கிறார்கள், இந்த கடலோடிகளுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? கடலோடிகள் என்றால் யார்? கடற்கரையில் வசிக்கிற மீனவன் மட்டும்தானா? அந்த பரதவன் மட்டும்தானா? அவனோடு துணை சேர்ந்த வேறு சில இனக்குழுக்களும் அதில் தொடர்புடையதாக இருக்கின்றன. பக்கத்தில் இருக்கிற சமவெளி பகுதியில் நிச்சயமாக தொடர்புடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் சேர்த்து துறைவன் என்று ஒரு பெயரிடலாமா என்று பெயரிட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று இன்னொரு கட்டுரையிலே இன்னொரு நூலிலே ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இது அதிகமாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை அந்த சிக்கல்களிலிருந்து அந்த சிக்கல் அரசியலிலிருந்து விடுபடுவதற்கு மற்றவர்கள் போராடுகின்ற ஒரு தொடர்ந்து போராடுகின்ற இயக்கத்தின் காரணம் இயக்கத்தின் மூலமாகத்தான் அவர்களை மீட்டெடுக்க முடியும், இந்த தொலைந்து போன பண்பாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று இந்த கட்டுரையை முடிக்கிறார். அந்த இடிந்தகரை கட்டுரையை நான் சொல்வதை விட அந்த நூலை அமேசானிலே இருக்கிறது, இது அச்சுப்பதிப்பாகவும் வரப்போகிறது என்று ஐயா அவர்கள் இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள். சீக்கிரத்தில் அச்சாகவும் வந்துவிடும். அந்த இடிந்தகரை கட்டுரை நிச்சயமாக பேசப்பட தனியாக ஒரு நிகழ்ச்சியாக நம் நுழைவுலத்தில் பேச வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். இந்த அளவிலே எனக்கு கொடுத்த நேரம் சுருங்கிவிட்டதால் நன்றியுடன் இந்த வாய்ப்பை ஐயா அவர்கள் முன்னிலை பேசுகின்ற வாய்ப்பை தந்ததற்கு நுழைவுலத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான புத்தகத்தை பத்தின உரை அண்ணா. நிறைய தெரியாத விஷயங்களை வந்து புள்ளி புள்ளி விளக்கமா அழகா சொன்னீங்க. கடைசியா சொன்னீங்க காணாமல் போகும் கடற்கரை அப்படின்னு. இப்போ வந்து இப்ப இருக்கிற காலத்துல கடற்கரை மட்டும் இல்ல, மலைகளும் காணாம போயிட்டு இருக்கு. இதை வந்து நான் கண்ணு முன்னாடி இப்ப பாத்துட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல இருந்த மலையில நாங்க போகும்போது அந்த மலை இருந்தது. இப்ப சமீபத்துல போகும்போது அந்த மலை வந்து பாதியா குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுல இருந்து கல்லை நிறைய எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறதுனால அந்த மரத்தையும் வெட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம தடுக்கணும்னு தோணுது. ஆனா அதை வந்து எப்படி அதை வந்து தடுக்க போறோம்னு தெரியல. குழந்தைகளுக்கு தான் நான் வழிகாட்டிட்டு இருக்கேன். இப்போ நன்றி அண்ணா அருமையான புத்தகத்தை பத்தி பேசினதுக்கு. அந்த அண்ணன் சொன்னதை மாதிரியே கோடாரி மனிதன் கண்டுபிடிச்சதுலயே வந்து கோடாரி தான் வந்து ஒரு மிக மோசமான கருவி அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த புத்தகம், மன்னிக்கணும் இந்த படம். நீங்க இப்ப சமீபத்துல கூட மூணார்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த செய்தியில படிச்சிருக்கீங்க. மலையில இருக்கிற இந்த மரங்களை எல்லாமே வெட்டி இன்னும் தேயிலை தோட்டம் போடுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இது வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அங்க வீடு கட்டி பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு விடுறாங்க. ஆனா அதனுடைய பின்னடைவுகள் என்னன்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது. அந்த மரங்களை வெட்டும் போது ஒன்னும் மண் சரிவு வருது, இல்லைன்னா மலை மேல இருந்து காட்டு வெள்ளம் வந்து இந்த மாதிரி வந்து அழிஞ்சு போகுது. கடைசியில என்ன சொல்றாங்க, அழியறது யாரு? அப்பாவிகள். அங்க வந்து மரத்தை எல்லாம் வெட்டி அந்த இடத்துல வந்து பணம் பாக்குறது யாரு? பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தான் அந்த இடத்துல வருது. இதையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடுக்கணும், அதுக்கான புகைப்படம் தான் இது. இப்போ அடுத்ததா வந்து இப்போ நான் வந்து அப்பவே சொன்னேன், வரிதையா வந்து தன்னுடைய எழுத்து பணியில எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவரை பத்தி சொன்னேன். அடுத்து வந்து சொன்னேன் அவரு மாற்றினது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னேன். அது என்ன நிகழ்வு அப்படின்னா சுனாமி தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த 96ஆம் வருஷம் சுனாமி வரும்போது அந்த கடற்கரையில இருந்த நிறைய மக்கள் வந்து தன்னுடைய எல்லாத்தையுமே இழந்தாங்க. சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிற்கும் போது நிறைய பேர் வந்து அரசியல் கட்சிகளெல்லாம் அவங்களுக்கு உதவுறதுக்கு போனாங்க. அப்போ உதவுறதுக்கு போகும்போது நானும் சில செய்தியில படிச்சேன், உதவுறதுக்கு போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு கொண்டு போய் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னதுக்கு நிறைய மீனவர்கள் வந்து அதை வந்து ஏத்துக்காம மறுத்தாங்களாம். அப்போ நானும் செய்தியில படிக்கும்போது அதை ஏன் மறுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆனா இவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு ஏன் மறுத்தாங்க அப்படின்னா, மீனவர்களுடைய உணவு பழக்கமே வந்து ஒரு கொஞ்சமாவது மீன் சுவை அந்த மீன் மனம் இல்லாம அவங்களால சாப்பிட முடியாது. அது வந்து அவங்களுடைய வந்து 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உண்டான அவங்களுடைய உணவு பழக்கம், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு ஐயர்கிட்ட போய் அவர்கிட்ட முடியல, அவரு வந்து நம்ம கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் தான் கொடுப்போம். அவருக்கு வந்து அவருடைய சாப்பாட்டுல வந்து ஒரு அசைவத்தை சேர்த்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய உணவுலையும் வந்து மீன் இருக்கும், அவங்க வந்து அந்த மீன் இல்லாம உணவை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத வந்து ஏன் நம்ம மனசுக்கு புரியல
அந்த அவங்க மருத்துவங்களுக்கு வந்து இந்த நிலைமையிலையும் ஒண்ணும் இல்லாம இருக்கிற நிலைமையிலையும் அவங்களுக்கு ஒரு திமுறா இருக்காங்களே அப்படின்னு அவங்கள வந்து கேவலமா பேசினவங்கதான் அதிகம். அந்த சூழ்நிலை வந்து ஐயாவை வந்து ரொம்ப மாத்திச்சு. இந்த மாதிரி இருக்குமே, அதாவது நாளைக்கு வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து இந்த நிலைமை தெரியணும், நான் நம்ம தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய எழுத்து மூலமா நம்ம வந்து இனிமே போராடணும், நம்ம சமூகத்துக்காக இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து மற்ற மக்களுக்காக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து எழுத்து பணிகளை தொடங்கினாரு. எழுத்து பணிகளை தொடங்கி நிறைய இந்த மாதிரி எழுதிட்டு வந்திருக்காரு. அடுத்து வந்து ஒரு அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து இந்த கடலோடிகள் வாழ்க்கையில வந்து அரசியல் நிறைய விளையாடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். இப்ப வந்து நம்ம அடுத்ததா பேச போறது வந்து ஜெயமோகன் அவர்கள். அவர்கள் பேச போற தலைப்பு வந்து 1000 கடல் மைல். இந்த தலைப்பே வந்து நம்மள சொல்லும். இந்த தலைப்புக்குள்ள இருக்கிற அந்த கதை எதை பத்தி அப்படின்னா, அந்த அந்த அதாவது சுனாமியிலையும் அந்த ஒக்கி பேரிடலையும் மாட்டின அந்த பெண்களுடைய நிலைமை என்ன, அதாவது அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்து ஆண்களையும் இழந்து என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு பொருளாதாரத்திலையும் பின்வாங்கி அந்த பொருளாதார நிலைமையை யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாம அவங்க வந்து தன் அரசுகிட்ட போய் கையேந்திர ஒரு கேவலமான நிலையை பத்தி வரிதையா வந்து இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இத பத்தின விவரங்களை வந்து ஜெயமோகன் அவர்கள் சொல்ல போறாரு. வாங்க ஜெயமோகன். அனைவருக்கும் வணக்கம். நுழைபுலம் இணைய கலந்தோராட 39வது நிகழ்வு பூமியை காதலிப்போம். முதலில் ஐயா அவர்களை வணங்கி நான் தொடர்கிறேன். ஐயாவோட நூல் 1000 கடல் மயில். கடல் பழங்குடிகளும் ஒக்கி பேரிடரும், தடாகம் உயிர்மை வெளியீடு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தடாகம் பதிப்பகத்திலிருந்து நீங்கள் இதை பேசி ஒரு காணொலியாக வெளியிடணும்னு கேட்டாங்க. நான் ஒரு காணொலி, ஒரு 15 நிமிடம் போகின்ற காணொலியை வந்து நான் ஒளியேற்றம் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இந்த நூல், இந்த ஒக்கி பேரிடர் 2017 நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலைன்னு தான் சொல்லணும். இந்த ஒன்றிய அரசாங்கம் கடல் பழங்குடிகளின் மீது சுமத்தப்பட்ட ஒரு படுகொலை அப்படின்னு தான் இது சொல்லணும். இது இயற்கை சீற்றம் அங்கிற பேர்ல வந்து ஒரு படுகொலையை நிகழ்த்துன்னு தான் சொல்லணும். இதுல வந்து முன்னுரை, ஐயா வந்து அந்த முன்னுரையில வந்து 2017 நடந்த அந்த ஒக்கி பேரிடரோட இதெல்லாம் குறிப்பிடுவாங்க. கடல்ல வந்து கப்பல் போயிட்டு இருக்கு, அதை எல்லாருமே நம்ம பார்த்து மகிழ்றோம். ஆனா அந்த கடல்ல எவ்வளவு வந்து எண்ணெய் துறப்பணத்திலிருந்து எட்டு வழிச்சாலை வரைக்கும் அந்த கடல் படங்குடி இருக்காங்களே, அந்த நெய்தல் நிலத்து மக்கள் மேல சுமத்தப்பட ஒரு பேரிடர். ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. அதுக்கப்புறம் மாலதி மைத்திரி அவர்கள் வந்து முன்னுரை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பாம்பு பார்த்த உடனே ஒரு பயம் வரும் நம்மளுக்கெல்லாம், அது மரபியலையவும் வந்தது. அதே மாதிரி கடல் பழங்குடிகள் வந்து கடல், அந்த கடல்ல போறப்ப அந்த மரணம் வந்து அவங்க மரபு ரீதியாகவே அவங்கள வந்து ஒன்றிணைச்சிருக்கும். அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க, அது மரபு ரீதியா அதை பத்தி ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் கடல் பழங்குடிகளை பத்தி மொத்தம் 3 தொகுதியா ஐயா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பகுதி 1 வந்து அவதானம்ல ஒரு 7 கட்டுரைகள் இருக்கும், பகுதி 2 சந்திப்புகள் சொல்லியிருப்பாங்க, பகுதி 3 வந்து பார்வைகள், சிதைக்கப்பட்ட சிதையும் பழங்குடி வாழ்வை பத்தி பேட்டி எடுத்து அதை போட்டிருப்பாங்க. கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கிறப்பவும், அவ்வளவு ஒரு கண்ணீர் வரும். இப்ப இந்த முத கட்டுரையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பியான் முதல் ஒக்கி வரை அப்படின்ட்டு. இந்த பேரிடர் இயற்கை எப்பயுமேவும் எந்த வித காரணத்தை கொண்டு மனிதர்கள் மீது பேரிடரை வந்து சுமத்தாது. அந்த மனிதர்களாக மனிதர்கள் மீது தொடர்புப்பட்ட ஒரு போராத்தான் இதை எடுத்துக்கணும். இப்போ அந்த இந்த ஒக்கில மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது வந்து கன்னியாகுமரியில வடபகுதி. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இயற்கை பேர், இந்த பேரிடர்கள் இருக்கு இல்லையா, இத நாகர்கோயில் வரைக்கும் மட்டுமே போயிட்டு அந்த பாதிப்பு அவ்வளவுதான் அப்படின்ட்டு வந்துருவாங்க. இதை ஐயா வந்து இன்னொன்னு என்ன நல்லா சொல்லுவாங்கன்னா, பெரும் வெள்ளத்துல கடலூர், அதாவது தமிழ்நாட்டின் குப்பை தொட்டி, தமிழ்நாட்டின் சவலைப்பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க அந்த கடலூர், அது அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டது. ஆனா அந்த பாதிப்பெல்லாம் எங்க உதவிக்கரமான எங்க நின்றுச்சுன்னா, சென்னைக்கு மட்டும்தான். அந்த பெருமளத்துல பாதிக்கப்பட்டது சென்னை, அந்த பெருநகரங்களை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிடுவாங்க. கடலூருக்கு அந்த உதவியே போய் சேரல. அது போலதான் நாகர்கோயில் வரைக்கும் வந்தது. அந்த கன்னியாகுமரி வட பகுதியில அந்த ரப்பர் தோட்டங்கள் அவ்வளவு ஒரு பேரழிவை சந்திச்சது, அது எதுவுமே வெளியே வரல.
இதுல அடுத்த ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 கடல் படகுகள் இதுல நிராதபாதியாக உயிரிழந்தாங்க. இது வந்து ஒன்றிய அரசின் மீது தான் நான் அதை இதை கண்டிப்பாக குற்ற சுமத்துவேன். அது ஏங்கிறத நான் பிற்பாடு நான் சொல்றேன். இப்போ இந்த கடல் பழங்குடிகள்ங்க ஒரு கட்டுரை என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேரிடர் காலத்திலையும் உலகத்துல இருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து உதவிகள் வந்து குமிஞ்சிட்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் ஐயா நன்றி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடல் பழங்குடி இருக்காங்க இல்லையா, முன்னாடி எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மீன் பிடித்து இருக்கிறப்போ தாய்வழி சமூகமாக தான் இருந்தாங்க. அந்த வர்ற வருமானம் எல்லாம் எங்க போகணும்னா பெண்கள் சார்ந்து, அந்த பெண்கள் தான் அதை எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. அந்த மீனவ பெண்கள்லாம் வளகட்டுறதுல இருந்து சின்ன சின்ன அந்த படகுல இருக்க தொழில்நுட்பம் அந்த இது அதை சார்ந்து எல்லா வேலைகளுமே பெண்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்படி பண்றப்போ எல்லாமே அவங்களோட கையில தான் இருந்துச்சு. அந்த ஒட்டுமொத்த மீனவ அந்த வருமானம் எல்லாமே பெண்களோட கையில தான் இருந்தது என்று இந்த குறிப்பிட்ட கடல் அந்த 60 தாண்டி ஆழ்கடலுக்கு போனாங்களோ அப்பதான் அந்த மீனவர்கள் வாழ்ல பெரும் துயரங்கள் வந்து சேர்ந்தது. இப்போ அந்த மீனவ பழங்குடிகளோட வாழ்க்கை எப்படி போயிருச்சுன்னா, தாய்வழி சமூகமாக இருந்த அந்த இது வந்து இப்ப தந்தை வழி சமூகமா மாறிடுச்சு. இப்போ ஆழ்கடல் மீன் பிடிக்க போறப்போ பெண்களோட கையில இருந்த எல்லாமே இப்ப எங்க போயிடுச்சுன்னா ஆண்களோட கையிலுக்கு போனதுனால இவங்க வந்து அவங்களை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதுவும் போக அதை பற்றின எண்ணங்களையும் அவங்களுக்கு வந்து மறந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பழங்குடிகளுக்கு பெண்களுக்கு அதை பற்றின நாலேஜ் அந்த ஒரு இது வந்து மறந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இதுக்கும் ஆண்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. எப்ப தாய்வழி சமூகமா இருக்கிறப்பதான் இந்த கடலோடிகளின் வாழ்க்கை வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த மகிழ்ச்சி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒக்கி பேரிடல கிட்டத்தட்ட ஒரு 260 மீனவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மீனவர்களை காப்பாத்துறதுக்காக ஒன்றிய அரசை வந்து எவ்வளவோ வந்து பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. எவ்வளோ புயல்களை வந்து கடலோடிகள் வந்து சமாளிச்சிருக்காங்க. சுனாமியவே சமாளிச்சு வந்தவங்க இந்த ஒக்கி பேரிடர் வந்து அவங்கள ரொம்பவும் மோசமா அலகழிச்சிருச்சு. இப்போ இவங்களுக்கான ஒரு தேவைகள், இந்த கடல் படங்குழிகளுக்கு வந்து தேவைகள் வந்து அரசாங்கத்திலிருந்து எதுவுமே இப்போ வரைக்கும் வந்து வந்து சேரல. அது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இராணுவ அமைச்சராக இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குறாங்க ஆழ்கடல் போகிற படகு வச்சு மீனவர்கள்லாம் தேடி பார்த்தாங்க. எவ்வளவோ இது பண்றப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கான முழு பொறுப்பும் அந்த மாவட்ட கலெக்டர் தான். இந்த ஒக்கி பேரிடர்ல முழு இதுமே அந்த நிவாரண தலைவரா வந்து கலெக்டர் தான் இருக்காங்க. ஆனா மேம்போக்காக தான் தேடினாங்க. அந்த மீனவர்கள் வந்து கண்டிப்பா வந்துருவாங்கன்னு தான் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கான எந்த ஒரு நிவாரணம், ஒரு ஆழ்கடல் தேடுதலா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதுமே ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிறதுங்கிறது தான் மிகவும் ஒரு கண்ணீரான ஒரு கதை. இப்போ மீனவர்கள் ஆழ்கடலுக்கு போறாங்கன்னா மற்ற நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான தேவையான எல்லா வசதிகளுமே அந்தந்த நாடுகள் செஞ்சு கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும்தான் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இந்திய ஒன்றியத்துல குஜராத் மாநிலத்துல மீனவன் பாதிக்கப்பட்டா இந்திய மீனவன் பாதிக்கப்படுகின்றான் தான் சொல்லுவாங்க. அதே இது தமிழ்நாட்டுல ஒரு மீனவர் பாதிக்கப்பட்டா இந்திய மீனவன் சொல்ல மாட்டாங்க, தமிழக மீனவர் தான் சொல்லுவாங்க. இன்று வரை இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் இப்பொழுதும் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்க, இப்போ சமீபத்துல கூட ஒரு 4 பேர் படகு இடிச்சு 4 மீனவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த பழங்குடிகள் ஒவ்வொரு பேரிடர் மேலும் பழங்குடிகள் மீது சுமத்தப்படுற ஒரு பேரிடரா ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, இந்த கடலோடி சமூகத்தை அந்த கடற்கரையை விட்டு அப்புறப்படுத்துகின்ற வேலைகளை மிக ஜரூராக இந்த ஒன்றிய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதையும் பேசுவோம். இப்போ சுனாமிக்கு அப்புறமா இந்த மீன் சாப்பிட்றதுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்துச்சு. நம்ம மீன் சாப்பிட்டுட்டு அந்த மீன் எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம
இப்பயுமே நடக்குது. இவ்வளவு பெரிய விவசாயம் சார்ந்து போராட்டங்கள் நடக்கிறப்ப நம்ம சாப்பிட்றோம், இந்த சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு சிந்திக்கிறவங்க வந்து ரொம்ப குறைவு தான். அது போலதான் மீன் சாப்பிட்றோம், இந்த மீன் எப்படி வந்துச்சுன்னு நம்ம என்னைக்கா சிந்திச்சிருப்போமானா மிகச் சொற்பம் தான் சொல்ல முடியும். இப்போ இந்த சுனாமி வந்தப்போ ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்தவரோட உடலை வந்து மீன் திங்குது, அதனால மீனை சாப்பிடாதீங்கன்னு மிகப்பெரிய புரளி வந்து கிளம்பிச்சு. அதனால அந்த மீன் வர்த்தகமே படுபாதனத்துக்கு போச்சு. இன்னொன்று, அந்த அதை நிரூபிக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் இந்த மீனவ சமுதாயம் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு வரலாற்று தகவல் என்னன்னா, 40% புரதச்சத்து குறைபாடுனால இந்த ஒன்றியம் வந்து பாதிக்கப்படுது. அந்த புரதச்சத்து எதுன்னா மீன்ல இருந்து வர்ற அந்த புரதச்சத்து இப்பயுமே பற்றாக்குறை தான் இருக்கு. இப்போ அதை புரிய வைக்கிறதுக்காக மீன் வந்து மனித உடலை திங்காது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கே மிகப்பெரிய பாடங்கள் எடுக்க வேண்டியிருச்சு. இது எப்படின்னா, இந்த போஸ்னியா காட்டுல வந்து அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு சுற்றுச்சூழல் இத மலைக்காடுகளின் மரணம்ங்கிறத கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த போசனிய காடுகளெல்லாம் அழிச்சு எண்ணெய் பனை, அதாவது பாமாயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பயிர்றப்போ என்ன ஒரு பெரிய புரளி கிளப்புனாங்கன்னா, தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமாகி மாரடைப்பு ஏற்படும், இதய அடைப்பு ஏற்படும், மிகப்பெரிய புரளியை கிளப்புனாங்க. இந்த பாமாயிலோட உற்பத்தியை பெருக்கிறதுக்காக, விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக அதை நிரூபிக்க, தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எந்தவித இதுவும் வராது அப்படின்னு சொல்றது புரிய வைக்கிறதுக்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்க வேண்டியிருந்துச்சு. அது போக இந்த பார்மலின் சொல்லி அந்த உடலை பதப்படுத்துறதுக்காக வச்சிருப்போம் இல்லையா, இந்த பார்மலினால இந்த மீன்கள் கெடாம இருக்கிறதுக்காக இந்த பார்மலின், அது எப்படின்னா இந்த கார்பரேட்டுகளினோட சதியால அந்த பார்மலின் போட்டு மீன்கள் வந்து பதப்படுத்துறது, அதை சாப்பிட்டா மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் இந்திய மீன் வளம் அப்படின்னா, இந்திய மீன் வளம் நம்ம கடற்கரை சார்ந்து ஆழ்கடல் மீன்பிடி இப்படி போறப்போ மிக சிறந்த மீன் வளம் கொண்டது தான். ஆனாலுமேவும் இந்த கார்பரேட்டுகளினோட ஆக்கிரமிப்பு, இப்போ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த கடற்கரையிலிருந்து கடற்கரை கிராமங்களை 10 கிலோமீட்டர் தள்ளி தூத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எழுதிட்டா கடற்கரை கிராமங்கள் ஃபுல்லா அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல கூட காட்டுப்பாக்கம் அதானி குடும்பத்துக்காக தரை வார்த்துட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பள்ளுக்கரணை சதுப்பு நிலம் அழிக்கப்பட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொன்றாவும் கடலோடு தொடர்புடைய அனைத்தையுமே அழிக்கின்ற வேலைகளை வந்து கார்பரேட் மிக கனக்கச்சிதமாக செஞ்சிட்டு இருக்கு. இப்ப கடலோடிகள் இந்த நெய்தல் நிலத்து மக்களை வந்து இப்போ ஒவ்வொரு கடற்கரை கிராமத்திலிருந்து அவங்கள விரட்டுறப்போ அவங்க வேறொரு இடம் போறாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி அந்த ஒரு நெய்தல் நிலத்த மக்களை வேரோட பிடுங்கி வேற இடத்துல வைக்கிறப்போ அந்த சூழ்நிலைக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு மிக சிரமப்படுறாங்க. அப்படி அந்த ஒரு சிரமம் மிகப்பெரிய ஒரு துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை மீனவர்களோட வாழ்க்கை. இந்த மாதிரி இந்த மீனவ சமுதாயம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுன்னா அவங்களுக்கான தேவையான தொழில்நுட்பங்கள் வந்து எதுவுமே இல்லை. அது போக தூத்தூர் கிராமத்து மீனவர்கள் தான் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கிற வந்து மிக திறமையான மீனவர்கள், அதையும் ஐயா வந்து அந்த பதிவுல குறிப்பிட்டிருப்பாரு. இப்ப இப்படி இந்த கடல் படங்களில் இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகள் வழங்குறதுலயும் இந்த ஒன்றிய அரசு மிகப்பெரிய தாண்டோடித்தனமாக வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 260 மீனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள், 10,000 மீனவர்கள் கலந்து கொண்ட போராட்டங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்ட குளித்தூர் மாவட்ட மக்கள் வந்து எடுத்தாங்க. அது அனைவரிடமே கொண்டு சேர்ந்துச்சுனாங்கிறது மிக குறைவு தான். அந்த 10,000 மக்கள் போராடின போராட்டங்கள் வந்து மறக்கப்பட்டு விட்டது, அதாவது மறைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம். இந்த ஊடகங்கள் எல்லாமே விலகி போனதுனால அந்த மக்களோட போராட்டம், அதுக்கப்புறமா மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வேணும்ட்டு அவங்களும் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இன்று வரையும் அந்த அதற்கான நிவாரணங்கள் வந்து சென்று சேரல. எப்பயுமே இந்த கடல் படங்களில் அவரோட மகனையோ தாயோ தந்தையோ அந்த கடலுக்கு அனுப்பி வைத்து காத்துட்டு இருப்பாங்க. திரும்பி வந்தா தான் உண்டு, இல்லைனா அவங்களுக்கு வெத்தலில் வாக்கரிசி போடுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிக கண்ணீரோட அதை வந்து ஐயா சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த கடல் படங்குடியிற்கான தேவையான உபகரணங்கள் வழங்குறதுல இருந்து நிவாரணத்தொகை வழங்குற வரைக்கும் இந்த ஒன்றிய அரசாங்கம் இதுவரை செயல்படலை. இப்பயுமே இந்த கடல்
பழங்குடிகளை அழிக்கின்ற ஒவ்வொரு வேலையுமே மிக திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் ஐயா குறிக்கல, இதை நான் சொல்றேன், சாகர்மாலா திட்டம். கூடிய விரைவில் இந்த மீன்பிடி தொழில் எல்லாமே கார்பரேட் கைக்கு போயிடும். அப்போ இந்த மீனவ சமுதாயம் எல்லாம் எங்க போவாங்கன்னா, அது ஒட்டு மொத்தமா அந்த மீன்பிடி தொழிலுங்கிறத அவங்க வழி வழியா பரம்பரை பரம்பரையா வந்தது. அந்த தொழில் விட்டு வேற தொழிலுக்கு போங்கிறது வந்து மிகச்சரியான ஒரு தீர்வும் கிடையாது. படித்திருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதல் வேலை வாய்ப்பும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இந்த கடலோடிகளோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, இந்த ஒக்கி பேரிடருக்கு அப்புறமா வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னா, கண்ணீரும் கம்பளையுமாக தான் இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு மரணங்கள் நிகழ்ந்து அந்த குடும்பம் வந்து தாய்வழி சமூகமா இருக்கிறப்போ தலைநிமிர்ந்து இருந்த ஒரு சமூகம் இப்ப எல்லாமே பறி கொடுத்துட்டு அடுத்த என்ன பண்றது, அவங்களுக்கான ஒரு 8வகுப்போ 12வகுப்போ ஒரு காலேஜை படிச்சா அவங்களுக்கான ஒரு நிவாரணமும் சரியா கிடைக்காம, அவங்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதலும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை வந்து சொல்லனா துயரத்துலதான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதுக்கப்புறமா பார்வைகள்ங்கிற தலைப்புல சிதையும் பழங்குடி வாழ்வு அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை வந்து பேட்டி எடுத்து, அந்த பேட்டியெல்லாம் இப்ப சொல்லனா உண்மைக்கே கண்ணீர் வந்துடும். ஒவ்வொரு பேட்டியிலையுமே அவங்களோட கண்ணீர் கதைகள், என்னோட மகன் போயிட்டு திரும்பி வரல, சுனாமியையும் சமாளிச்ச ஒரு கடல் பழங்குடிகள், இந்த ஒக்கி பேரிடறனால அரசாங்கத்தோட ஒன்றிய அரசாங்கத்தோட செயல்படாத காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு 260 மீனவ பழங்குடிகளை இழந்துட்டு, அந்த ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய வழியை தரும்னா அந்த மக்களுக்கு தான் தெரியும். அதே போல அந்த மக்களை பால்படுத்தி அந்த கடற்கரையோரை அனைத்தையுமே அபகரித்து அவங்களை விரட்டுவதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு துயர். இந்த மாதிரி எல்லாமே இந்த கட்டுரை எல்லாமே கண்ணீரோட தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ கடலுங்கிற ஏற்கனவே சாதாரண சொல்ல மாதிரி கடலுங்கிற ஒரு இது வந்து மிக சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம், கடல் தானே அப்படின்ட்டு. ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடலும் கடற்கரையும் மீனவர்களுக்கு இல்லை என்பதே இப்ப மீனவர்களுடைய முக்கியமான சிக்கல். சொந்த ஊர்ல உரிமையோடு வேலை பார்த்தவங்களை வந்து வெகு தொலைவுக்கு போய் நீ வேலை பாரு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், எல்லாமே கைவிட்டு போன ஒரு உணர்வை தான் கொடுக்கும். அது போக இந்த கடற்கரை கிராமங்கள்லையும் விரட்டிட்டு பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வரதுனால ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற அந்த இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறது கூட ஒரு இட வசதி இல்லாம இருக்கு. அதனாலதான் மீனவ பழங்குடிகள் எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போய் மீன் பிடித்து சில சமயம் கடல் தாண்டி அதுக்கு போய் அங்க போய் அந்த நாட்டோட இதுல போய் ஏகப்பட்ட படகுகள் பறிமுதல் செஞ்சு அது ரொம்ப அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த பேரிடர் நடக்கிறப்போ குஜராத்தும் சரி மற்ற மாநிலம் சரி மிகச்சிறப்பாக கையாண்டாங்க. அப்ப கூட அங்க இந்த புயல் மேலாண்மை பேரிடர் மேலாண்மைங்கிற ஒரு இதுல வந்து எல்லாமே நடத்துனாங்க, ஆனா தமிழ்நாட்டில இருந்து யாரையுமே வந்து அங்க அனுப்பல. சோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த இழப்புகளை வந்து மிக சொற்பமா ஆக்கியிருக்கலாம். அது போக விலை போன ஊடகங்களும் மிகச்சரியாக திட்டமிட்டு வந்து மறைத்து விட்டார்கள், இந்த பேர் இழப்பை வந்து மறைச்சிட்டாங்க. இது போல இன்னும் ரொம்ப இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட கதைகள் வந்து அது அவ்வளவு கண்ணீர் இருக்கும். இப்போ கடைசியா என்ன சொல்லணும்னா, இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு இதுலதான் இவ்வளவு ஒரு பேரிடர்ல இருந்து இன்னும் மீண்டு வர முடியல. அவ்வளவு ஒரு சிக்கல்கள், ஒவ்வொருத்தரோட ஒரு கதையும் வந்து அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் சரியான நிவாரணங்கள் கிடைக்காம இப்பையும் கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் இருக்காங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் ஐயா வந்து பதிவு பண்றாங்க. சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊர்லயும் ஐயா கால்படாத இடமே இல்லை. அது ஒவ்வொருத்தரோட இதையும் மிக விரிவா இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த கடல் வந்து மீனவர்கள் வாழ்க்கையோட கலந்து இருக்கு. புயலோ வெயிலோ வாழ்வோ சாவோ கொண்டோட்டமோ சண்டையோ எதுவுமே வந்து அவங்கள வந்து கடல்ல இருந்து பிரிச்சிடவே முடியாது.
ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை தான் மீனவர்களை கடலோடு பின்னி பிணைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி ஐயா கடைசியா அந்த இதை முடிப்பாரு. இந்த கடல் படகுகளோட துயரங்கள் என்று தீருமோ தெரியாது. மறுபடியும் இந்த கடல் படகுகளின் மேல மிகப்பெரிய சுமைகள் இப்பொழுதும் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுகமா இருக்கட்டும், பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தை அழிக்கிறதா இருக்கட்டும், மிகப்பெரிய கடற்கரை கிராமங்களைய அழித்தொழியதா இருக்கட்டும், இதிலிருந்து இப்போ சாகர்மாலான ஒரு திட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. இதுல இருந்து இந்த கடல் பழங்குடிகள் எப்படி தப்பிக்க போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுல இருந்து அந்த சமூகம் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். எப்படி பழங்குடிகளை கடலுக்கு அனுப்பிட்டு அவங்க கரையில காத்திருக்கிறாங்களோ அது போல நம்ம காத்திருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும். நன்றி ஜெயமோகன். நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது நம்ம தமிழக மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழக மீனவர்களை ஏன் வந்து யாரும் சரியா கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரியான சில விவரங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அருமையா நிறைய கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. நேரம் பத்தலங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு எல்லாம் இருந்தது. மீண்டும் ஒரு தடவை ஒரு இதை பத்தி நம்ம பேசலாம். நன்றி. அடுத்து படம் செல்லும் கதை. இது வந்து நாம் செய்யும் தவறு, இந்த குழந்தை அவஸ்தப்படுது. இது கடல் தான், கடல்ல அந்த தண்ணியே தெரியல, நம்ம உபயோகிக்கிற அந்த நெகிழி தான் அதுல தெரியுது. நாம செய்யற தவறு தான், ஏன்னா நம்ம வந்து ஒரு கவரை தூக்கி போட்டோம்னா நம்ம குழந்தை ரெண்டு கவரை சேர்த்து தூக்கி போடும். நம்ம வந்து அதை உபயோகிக்காம நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து நமக்கு மேல அது இதா இருக்கும், அதாவது பாதுகாப்பா இருக்கும், விழிப்புணர்வோட இருக்கும். நாம் செய்யற தவறு, இந்த பறவைக்கு தண்டனை, இதுவும் நாம் செய்யற தவறு தான். இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. கடலுக்குள்ள வந்து இந்த கவரெல்லாம் போச்சுன்னா அந்த கடலுக்கு அடியில இருக்கிற அந்த மீனுக்கு அந்த சூரிய ஒளி எப்படி போகும்? ஏன்னா கடலுக்கு அடியில நிறைய இருக்கிற செடி தாவரங்களைத்தான் நிறைய மீன்கள் வந்து உணவா எடுத்துக்கும். இப்ப அந்த சூரிய ஒளி அது உள்ள போகாம இந்த கவரெல்லாம் தடுக்கிறதுனால நிறைய மீன்களுக்கு உணவு கிடைக்கிறது இல்ல, நிறைய மீன்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது. நாம என்ன தவறு செய்யறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது வந்து பெற்றவர்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகீரதையா வந்து சொல்லியிருக்காரு. தன்னுடைய இனத்துக்காக ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாம் அதுல வந்து இருக்கு, அரசியல் இருக்கு ஒரு பின்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேட்டா தமிழக மீனவர்களை வந்து எத்தனையோ வந்து அந்த கச்சத்தீவுல இருக்கிறவங்களெல்லாம் சேர்ந்து சுட்டு இருக்காங்க. ஆனா இதே வந்து ஒரு பக்கத்துல மாநிலத்துல இருந்து ஒரு கேரளாவில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மீனவனை வந்து நம்ம ஏதாவது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா கேரளா முழுக்க கொந்தளிக்கும். அந்த அந்த பேச்சு வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் போகும், போயிருக்கு. ஏன்னா இப்ப வெளிநாட்டுல ஒரு மீனவரை வந்து ஒருத்தர் சுட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து நாடாளுமன்றம் வரைக்கும் அது போய் பேசப்பட்டது. ஆனா தமிழகத்துல வந்து அப்படியெல்லாம் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இப்பவும் தமிழகத்துல வந்து ஒரு மீனவருக்காக ஒரு குரல் கொடுக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து ஐயா வைகோ அவர்கள் தான். கண்டிப்பா அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து குரல் கொடுத்துக்கிட்டேதான் இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் ஏன் வந்து அந்த மாதிரி அமைதி காக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த அரசியலைத்தான் அவர் வந்து சொல்லி நம்மளோட இனத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் மூலமாக அதை வந்து கொண்டு சேர்க்கணும் எல்லாருக்கும், நம்ம இனம் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவஸ்தைப்படுது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அவர் வந்து எழுத்து பணியை வந்து முதல்ல எடுத்துக்கிட்டாரு. இப்ப வந்து அவருடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துக்க ஐயாவை நான் வந்து பேசுறதுக்காக அழைக்கிறேன். வாங்க ஐயா. குரல் கேக்குதுங்களா? என்னுடைய குரல் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. முதல்ல அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. முதல்ல இந்த வாய்ப்புக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இது ஒரு பழமையான ரொம்ப ஃபார்மாலிட்டி சார்ந்த ஒரு நன்றி அல்ல, இது மனசு நிறைஞ்ச ஒரு மகிழ்ச்சியிலிருந்து பேசுறது. என்னுடைய புத்தகங்களை குறித்து நீங்கள் பேசினீர்கள் என்பதால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. அடிப்படையில் இவ்வளவு தீவிரமாகவும் இவ்வளவு தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சூழலியலை இயற்கையை அணுகுகின்ற குழுக்கள் தொடர்ந்து முளைத்து கொண்டே இருக்கின்றன. எல்லாமே கட்டுப்போச்சு என்று அலறிக்கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில செய்வதற்கு உரிய
நடவடிக்கைகள் இருக்கின்றன. எதை எப்போது எப்படி அணுகுவது என்பதை வெறும் உரை வீச்சுகளாக மட்டும் இல்லாமல் செயலளவுல இத சின்ன சின்ன முனைவுகள் மூலமாக சின்ன சின்ன முனைப்புகள் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அனிதா அவர்களுடைய குரல்ல இருந்து நான் ஆரம்பிக்கணும். இங்கு மூன்று உரையாளர்கள் மூன்று நூல்களை குறித்து பேசினார்கள். அது தவிர ஒரு உரையாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அருமையான கருத்துக்களை சிறு சிறு துணுக்குகளாகவும் துண்டுகளாகவும் அவற்றை வரிசைப்படுத்தி கோர்வைப்படுத்தி அனிதா அவர்கள் இங்கே வழங்கினார்கள். அது அந்த நிகழ்ச்சியை இணைத்து செல்வதற்கு மட்டுமின்றி நம்முடைய மைய சரடு மைய இழை எங்கே இருக்க வேண்டும் என்பதை ஒரு கப்பலுக்கு நங்கூரம் இருக்கிற மாதிரி ஆங்கரிங் மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஆங்கர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய வடமையான நடைமுறை என்று பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று என்னுடைய அருமை நண்பர் கோமதி சங்கர் அவர்களோடு பேசும்போது நான் இந்த கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். இங்கு ஒரு பேருரை நிகழ்த்தக்கூடிய நிலையில் நானும் இல்லை. நீங்கள் பேசியவற்றையெல்லாம் ஒரு வாக்கியத்தை கூட தவற விடாமல் எல்லாவற்றையும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய குரல் பதிவு கருவியில் கூட அவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டேன். ஒருவேளை நான் எதையாவது ஒரு பாயிண்டை வந்து தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக. அன்பர் சாதாரணன் அவர்கள் அருமையாக சில கருத்துக்களை சொல்லி சென்றார். மிக அற்புதமான மிக தீர்க்கமான ஒரு அவதானிப்பு. அடிப்படையில முதலில் நான் சொல்ல விரும்பினது எந்த ஒரு படைப்பாளியும் எந்த ஒரு எழுத்தாளனும் அவனுடைய செய்கையால செயல்பாட்டினால மட்டும் எதையும் சாதித்து விடுவதில்லை. ஒரு எழுத்து நிகழ்கிறது என்றால் ஒரு வாசிப்பு நிகழ்ந்தாக வேண்டும். இந்த எழுத்தும் வாசிப்புக்கும் இடையிலான இடைவெளிதான் வாழ்வியலை பண்பாட்டை அரசியலை நிர்ணயிக்கின்ற ஒரு காரணியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இன்று எழுதப்பட்ட ஒரு விடயத்தை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து கூட யாராவது வாசிக்கலாம், மீள் வாசிப்பு செய்யலாம், மறு வாசிப்பு செய்யலாம். இன்று எழுதப்பட்ட ஒரு விடயம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவேளை பொருள் இழந்து போகலாம். காலத்தோடு உரசி பார்த்து எழுதக்கூடிய எழுத்து படைக்கக்கூடிய ஒரு படைப்பு என்றும் நீடித்து நிற்கும். எல்லா காலத்திற்கும் அது அது அந்த படைப்பு நிகழ்த்தப்பட்ட காலத்திற்கு மட்டுமல்ல இனி வரும் காலத்திற்கும் அது ஒரு திசைகாட்டியாகவும் இருக்க முடியும். ஆனால் ஒரு எழுத்தின் பெருமதி என்பது படைப்பின் பெருமதி என்பது அது வாசிக்கப்பட வேண்டும், விமர்சிக்கப்பட வேண்டும், அவதானிக்கப்பட வேண்டும். அந்த வகையில நான் எங்க என்ன பேச வர்றேன் என்பதை நண்பர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். என்னுடைய எழுத்து என்ன கனவோடு என்ன வழிகளோடு எவ்வளவு தீவிரமான முயற்சிகளை எடுத்து பயணங்களை மேற்கொண்டு தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுடைய எழுத்தை ஒரு ஆகப்பெரும் சாதனையாக பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிகப்பெரிய எழுத்தை எல்லாம் நான் எழுதிவிடவில்லை என்பது எனக்கு தெரியும். கவனிக்கப்படாத புலப்படாத மக்கள் கவனிக்கப்படாத மக்கள் பொதுத்தளத்தில் அக்கறை செலுத்தப்படாத ஒரு பெரும் இனக்குழுவை அவர்களுக்கு தகுதியான அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு கவனிப்பை சாதிப்பதற்கான ஒரு சிறிய எளிமையான ஒரு முயற்சி தான் என்னுடைய எழுத்து. நிறைய எழுதிட்டேனா என்று கேட்டால் பெரிய எழுத்து ஒன்றுமில்லை, மிக சாதாரணமான எழுத்துகள் தான். ஆனா அதுல முடிந்தவரை மண்ணின் குரலை அந்த மக்களின் குரலை நேர்மையாக ஆவணப்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். இன்று கடலமா பேசுறேன் கண்ணு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை ஒரு தொடரை குறித்து சாதாரணன் ஐயா அவர்கள் இத்தனை விரிவாக பேசினார் என்றால் அந்த பெருமை அந்த புத்தகத்தை எழுதியவனுக்கு அல்ல. அந்த புத்தகத்தில் நான் முழுக்க முழுக்க பதிவு செய்திருப்பது சாதாரண மீனவர்களுடைய குரலை. நீங்க வாசிக்கிறது வரிதையாவுடைய புத்தகம் இல்ல, நீங்க வாசிக்கிறது தமிழக மீனவர்களுடைய குரல்.
அந்த வகையில நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது மீனவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாது, மீனவர்களுடைய மொழி மற்றவர்களுக்கு புரியாது, மீனவர்கள் பொது நீரோட்டத்திலிருந்து விலகி போகிறவர்கள், அவர்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களுக்கு அவர்களை பொது நீரோட்டத்தில் ஒருபோதும் இணைக்க முடியாது என்பதான கருத்தியல் வன்முறைகளை, கற்பிதங்களை நீங்கள் உடைக்கிறீர்கள். உங்களுடைய வாசிப்பின் மூலம், உங்களுடைய விமர்சனங்களின் மூலம் இந்த கருத்தியல் வன்முறைகளை உடைப்பதற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள். அன்று சாதாரணன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, கோமதி சங்கர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, அன்று நான்கு முதன்மையான திணை நிலங்கள் இருந்தன. இந்த திணை நிலங்களுக்கு இடையே, மண்ணுக்கு இடையே தங்குதடையற்ற உறவும் ஊடாட்டமும் இருந்தன. இந்த உறவும் ஊடாட்டமும், மண்ணுக்கு இடையிலான உறவும் ஊடாட்டமும் என்று நான் குறிப்பிடுவது தண்ணீர் நிகழ்த்துகிற ஊடாட்டம். அது நிலத்துக்கு அடியில் வருகிற நீராக இருக்கலாம், சுனையாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், நதியாக இருக்கலாம். உலகின் பொது மொழி அன்பு என்று ஒரு அர்த்தத்தில் சமூகவியல் மொழியில் சொல்லுவார்கள். உலகின் பொது மொழி என்று நான் இயற்கையின் பொது மொழி என்று குறிப்பிடுவது தண்ணீரை. நீர் உலகின் பொது மொழி. நிலங்களுக்கு இடையே, திணை நிலங்களுக்கு இடையே தங்குதடையற்ற உரையாடலை நீர் என்கிற மொழிதான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. மண்ணின் மொழி நீர். மக்களுக்கு வேறு மொழி இருக்கிறது. நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய மண்ணுக்கே உரித்தான மொழிகளை பயன்படுத்துகிறோம். இது ஒரு மொழி, மக்களின் மொழி. மண்ணின் மொழி என்பது நீர். நீர் நிலங்களை இணைத்திருந்தது போல திணை நிலங்களில் வாழ்கிற மக்கள் இணைந்திருந்தார். திணை நிலங்களுக்கு இடையே உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு, பண்பாடு, பயன்பாடு, ஊடாட்டம் எல்லாமே இந்த திணை நிலங்களுக்கு இடையில் எந்த விதமான ஊடறுப்பு இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருந்தது. திரு ஜெயமோகன் அவர்கள் சொன்னார்கள், சாகர்மாலா என்கிற ஒரு திட்டம் கடலை, கடற்கரையை, கரைக்கடலை ஒட்டுமொத்தமாக அந்த கடலின் குடிகளிடமிருந்து பறித்து கொள்ளவிருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கை மணியை அவருடைய உரையின் போது அடித்தார். அதுபோன்று பல நடவடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நான் இப்போது கடலிலிருந்து வனத்திற்கு வருகிறேன். சில புத்தகங்களில் கடற்கரை மக்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் எழுதிவிட்டேன் என்பதால் உலகின் ஆகப்பெரிய துயரம் மீனவர்களுடைய துயரம்தான் என்று சொல்வதாக யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உலகம் முழுவதும் அடித்தள மக்களின் வாழ்க்கையில் நேர்ந்து கொண்டிருக்கின்ற துயரத்தின் பொதுவான கூறுகள், துயரத்தின் கூறுகள் தான் வனப்பழங்குடிகளையும், வேளாண் மக்களையும், கடல் பழங்குடிகளையும் இன்று படுத்தி கொண்டிருக்கிறது. நண்பர்கள் இக்கருத்தோடு உடன்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக மீனவர்களுக்கு நேர்ந்து கொண்டிருக்கின்ற துயரம் என்பது தனித்துவமானது அல்ல. பிற சமூகங்களுடைய துயரங்களாக பொது உலகம் அறிந்து கொண்டிருப்பதும் பேசப்பட்டிருக்கின்ற அளவுக்கு கடல் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய சிரமங்களும் சிக்கல்களும் பேசப்படவில்லை என்பதை மட்டுமே நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த இடைவெளியை எழுத்தினால், படைப்பினால் மட்டுமே நிரப்ப முடியும் என்பதால் ஒருவர் அல்ல, ஒரு நூறு பேர் அல்ல, ஏராளம் படைப்பாளிகள் அந்தந்த இடங்களிலிருந்து, அந்தந்த இனக்குழுக்களிலிருந்து, அந்தந்த பண்பாடுகளிலிருந்து எழுத வர வேண்டும். இது கடல் குடிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து திணையில் வாழுகின்ற மக்களுக்கும் பொருத்தமானது. ஒரு நுழைபுலம் என்கிற ஒரு அமைப்பு உட்கார்ந்து கொண்டு இந்த வேலையை மிக அருமையாக, தீர்க்கமாக செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் பார்க்கிறேன் உங்களுடைய உரையில. நீங்க ஒரு குறிப்பிட்ட நூலை குறித்து, ஒரு குறிப்பிட்ட படைப்பாளியுடைய படைப்புகளை குறித்து இங்கு பேசினீர்கள் என்றாலும் உங்களுடைய சந்திப்பின் பொதுவான கூறுகளை நான் கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த உத்வேகமும் உற்சாகமும் நம்பிக்கையும் தருகின்ற ஒரு நிகழ்வு, ஒரு முனைப்பு இது. இது போன்று பல்வேறு நகரங்களில், தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில், பல்வேறு கிராமப்புறங்களில் பல்வேறு குழுக்கள் இந்த முயற்சிகளை முனைந்து மேற்கொண்டு வருகிறார். பள்ளிக்கரணை நீர்பரப்புக்கு, ஈரநில பரப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்றால்,
அதை சுற்றி அதை குறித்து அக்கறைப்படுவதற்கு, கரிசனம் கொள்வதற்கு, பேசுவதற்கு, பரப்புரை செய்வதற்கு, அரசுக்கு உறுத்துவதற்கு ஏராளமான குழுக்கள் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பழவேற்காட்டு ஏரிக்கு சூழலியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பொருளியல் ரீதியாக அதனுடைய மீன்வளம் சார்ந்து ஏராளமான சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது முளைத்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிக்கல்களை பற்றி இன்று அதை சார்ந்திருக்கின்ற, வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்கின்ற மீனவர்கள் பேசுவதை விட உரக்க பேசுகிறார்கள், மிக தெளிவாக பேசுகிறார்கள் ஏராளமான சூழலியல் குழுக்கள். பறவைகளை பற்றி மட்டுமல்ல அவர்கள் பேசுவது, மீன்களை பற்றி மட்டுமல்ல அவர்கள் பேசுவது, இயற்கை சார்ந்த உயிரின செறிவுகளை பற்றி மட்டுமல்ல அவர்கள் பேசுவது. இந்த இயற்கையான நீர்நிலை பாதிக்கப்படும் போது சூழலியல், எதிர்காலம், வளங்கள், இயற்கை வளங்கள், அவற்றை சார்ந்திருக்கின்ற இனக்குழுக்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்பதை தரவு சார்ந்து அவர்கள் பேசுகிறார். ஊர்ணாமேடு என்ற பகுதி, காட்டுப்பள்ளி என்ற பகுதியில் ஆதானி துறைமுகத்தை 10 மடங்கு விரிவாக்கம் செய்வதற்காக ஏராளமான கடற்கரை நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, கரைக்கடல் பகுதியிலும் ஏராளமான சதுர கிலோமீட்டர் பரப்புகள் ரிக்ளமேஷன் கையகப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் தொடரும் போது கடல் தொட்டு கிடக்கின்ற கரை நிலத்தில் நிலத்தடி நீர் வளத்திற்கு என்ன நேரும், நீர்நிலைகளுக்கு என்ன நேரும், பயிர் நிலங்களுக்கு என்ன நேரும், இந்த அத்தனை விவரங்களையும் அறிவியல் ரீதியாக பல ஆண்டுகளாக திரட்டி வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில், ஆய்வுகளின் அடிப்படையில், மக்களோடு அந்தந்த இடத்தில் வாழ்கின்ற மக்களோடு நிகழ்த்திய உரையாடல்களின் அடிப்படையில் அங்கு பல சூழலியல் ஆர்வலர் குழுக்கள், செயல்பாட்டு குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஸ்டெர்லைட்டை குறித்து கோமதி சங்கரையா அவர்கள் சில கருத்துக்களை அருமையாக வலியுறுத்தி சொன்னார்கள். அவர் குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்து அனுபவித்த இடம் என்பதால் தன்னுடைய நேரடி அனுபவத்தின் சாயலோடு இங்கு அவற்றை பகிர்ந்து கொண்டார். வெறும் அரசியல் அல்ல ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது, வெறும் அரசியல் அல்ல. கூடங்குளத்திலே பல சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நிகழ்த்தி கொண்டிருந்த போராட்டம் என்பது தங்களுக்காக மட்டுமல்ல, அவர்களுக்காக மட்டுமல்ல, ஒற்றை சமுதாயத்திற்காக மட்டுமல்ல, அத்தனை சமுதாயங்களுக்காகவும், அவர்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் மேற்கொண்ட போராட்டம் அது. இது ஒரு தன் குஞ்சுகளை தாக்க வருகின்ற, பறித்து செல்ல வருகின்ற ஒரு பருந்தை, ஒரு தாய்க்கோழி தன்னுடைய ஆற்றலின் அத்தனை பெருமதியையும் திரட்டி அந்த பருந்தோடு போராடுகின்ற அந்த ஒரு தாயின் அக்கறையோடு அந்த பகுதியில் இருந்த தாய்மார்கள், பெண்கள் போராடினார். இதை உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்ல மாட்டேன். நாம் எல்லோரும் புரிந்து கொண்டோம். புரிந்தவர்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள், தங்களால் இயன்றதை செய்தார்கள். சூழலியல் குறித்து பேசுவது என்பது பொழுதுபோக்கு சார்ந்த ஒன்றல்ல. பல வகையான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கிறது, பொழுதுபோக்குகள் இருக்கிறது, அதில் ஒன்றாக இதை செய்வோம் என்று சூழலியல் ஆர்வலர் குழுக்கள், செயல்பாட்டு குழுக்கள் செய்து கொண்டிருக்கவில்லை. பலவிதமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக, மனதுக்கு தெம்பு தரக்கூடிய ஒரு முனைப்பாக இந்த நுழைப்புலம் நண்பர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்திப்பை பார்க்கிறேன். இந்த மகிழ்ச்சியைத்தான் உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொண்டேன். உங்களிடம் புதிதாக சொல்வதற்கு பெரிதாய் நான் செய்தி எதுவும் கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட அனிதா அவர்களும் மற்ற 3 நண்பர்களும் இந்த நூலை மட்டுமல்ல, என்னுடைய பல்வேறு புத்தகங்களை வாசித்திருக்கிறார்கள். அந்த வாசக அனுபவத்தின் அடிப்படையில் வேறு இந்த அந்தந்த நூல்களில் உட்படாத பல கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கருத்துக்களை அவர்கள் பேச தொடங்கும் போது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், திணை வள அரசியலை முன்னிறுத்துகின்ற ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு நேர்கோட்டு பார்வையோடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். கடலை குறித்து நாம் அக்கறைப்பட வேண்டிய தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த பழைய தலைமுறைகளை கடந்து இன்றைய அறிவார்ந்த தலைமுறை நம் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து அக்கறைப்படுகிறோம் என்றால், நிச்சயமாக நாம் கடலை குறித்து அக்கறைப்பட வேண்டும். கடல் குறித்த அக்கறை என்பது கடல் சார்ந்த மக்களை குறித்தது மட்டுமல்ல, உலகத்தை குறித்தது, உலகின் வேளாண்மை குறித்தது,
உலகின் ஒட்டுமொத்த உணர்வு உற்பத்தியை குறித்தது, உலகின் பருவநிலையை குறித்தது. அனிதா அவர்கள் பேசும்போது நெகிழி குறித்து பேசினார். கடலில் அடுத்த 25-40 ஆண்டுகள், அடுத்த 25-30 ஆண்டுகளில் மீனை விட அதிகமாக நெகிழியே இருக்கும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். கடலை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற, அதன் மூலம் உலகின் எதிர்காலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான 2 சிக்கல்கள், ஒன்று பருவநிலை மாற்றமும் கடல் மட்டம் உயர்தல், இரண்டாவது கடல் என்னும் பெரும் பரப்பை நிறைத்து கொண்டிருக்கின்ற நெகிழி என்கிற மாசுபாடு. பல்வேறு தீவிர மாசுகளை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். திட, திரவ, வாயு, வளி நிலைகளில் இருக்கின்ற மாசுபாடுகள் நிலத்திலும் காற்றிலும் தண்ணீர் பரப்புகளிலும் அவை வந்து கலப்பதால் என்னென்ன விதமான சேதங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து நாம் அறிவோம். ஆனால் எல்லா நதிகளும் கடலை சேரும் என்பதில் ஒட்டி கிடக்கின்ற இன்னொரு பொருளையும் நாம் இதனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். நிலத்தில் நாம் நிகழ்த்துகின்ற அத்தனை மீறல்களும், அத்தனை தவறுகளும், அத்தனை போதாமைகளும் இணைந்து பேருரு கொண்டு கடலை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி திரவம் என்பது சமநிலை பேணுகிறது, அது உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்தை நோக்கி இயல்பாக வருகிறது. நதிகளும் கடல்களும் ஓரிடத்தில் ஒதுங்கி கிடப்பதே அதன் அடிப்படையில் தான், கிராவிட்டி என்பார்கள், ஈர்ப்பு விசை, திரவங்கள் பர பேணக்கூடிய மட்டம். இந்த 2 அறிவியல் கருதுகோள்களின் அடிப்படையில் திரவம், நீர் என்கிற திரவம் அதனதன் அமைவிடங்களில் அவை அருமையாக படிந்து கிடக்கிறது. இவை எல்லாமே நீர் சுழற்சியின் மூலம் கடலை மீண்டும் மீண்டும் தொட்டு கொண்டிருக்கிறது. நல்லவை ஆயினும் அல்லவை ஆயினும் அவற்றின் இறுதி போக்கிடமாக கடல் அமைந்திருக்கிறது. கடலின் சுகாதாரம், கடலின் நீடிப்பு என்பது மீன் உற்பத்தி சார்ந்தது மட்டுமல்ல, உலகின் பருவநிலை சார்ந்தது, வேளாண் உற்பத்தி சார்ந்தது. கடல் தன்னுடைய முழுமையோடு, தன்னுடைய சுகாதாரத்தோடு நீடிக்கின்ற காலம் வரைதான் நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் வாழும் என்பது குறித்த அடிப்படை புரிதல், அறிவியல் புரிதல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த அக்கறையை எந்த தலைப்பில் நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தினாலும் ஊடாக ஊடாக தொகுப்பாளர்கள் அருமையாக உள்ளே அதை அந்த கருத்தியலை நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக முக்கியமானது. சூழலியலை குறித்த நம்முடைய அக்கறையை விசாலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் வீடுகளில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கும் போது அருமையான பாதுகாப்பான அறைகளில் இருந்து நாம் அரங்க கூட்டங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் 100 கணக்கான ஆர்வலர்கள் வனங்களில், பொது நிலங்களில், ஆண்டு கணக்கில், மாத கணக்கில் தங்குதடையற்ற ஆய்வுகள் நிகழ்த்தி இயற்கையை குறித்த கரிசனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள், நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சூழலியலை குறித்த வாசிப்பையும் புரிதலையும் நாம் விசாலப்படுத்த வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. அதை தாமதமில்லாமல் நீங்கள் அருமையாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சந்திப்பில் கலந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களிடம் கேள்விகள் இருக்கிறது என்றால் இந்த உங்களோடு உங்களுடைய உரையாடலில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய நூலை குறித்து இவ்வளவு அக்கறையோடும், கடல் சார்ந்த மக்களை குறித்தும் கடலை குறித்தும் இத்தனை பெரிய அக்கறையோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள தொடங்கியிருப்பது, இந்த அறிவும் இந்த புரிதலும் இந்த கரிசனமும் படிப்படியாக பிற திணை மக்களோடு, கடலை சார்ந்திராத தொலை தூரத்தில் இருக்கின்ற இடங்களில் வாழ்கிற மக்களுக்கும் இந்த கருத்தியல்கள், இந்த கருதுகோள்கள் சென்றடையும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக நான் வாழ்த்தி என்னுடைய பகிர்வை நான் முடித்துக் கொள்கின்றேன். உங்களுடன் இந்த இணைய வழி சந்திப்பில் இணைவதற்கு வாய்ப்பு தந்த, அதற்கு தொடக்கமாக அமைந்த திரு கோமதி சங்கர் கோசார் அவர்களுக்கும், என்னுடைய எழுத்துக்களை பொருட்படுத்தி இங்கே அவை குறித்து விவாதித்த நண்பர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சாதாரணன் அவர்களுக்கும், அருமையாக இங்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனிதா அவர்களுக்கும், இன்னும் முகம் தெரியாத ஏராளம் நண்பர்கள் உள்ளே இருக்கிறீர்கள், உங்களோடு எதிர்காலத்தில் நான் தொடர்பில் வருவேன் என்கிற நம்பிக்கையோடு நன்றி முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.
ரொம்ப எளிமையா எங்களோட கலந்து நீங்க இவ்வளவு அழகா எளிமையா பேசுவீங்கன்னு நாங்க நினைக்கல. உங்களுடைய அனுபவங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கீங்கன்னு நினைச்சோம் நாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா எங்களோட கலந்துக்கிட்டு நாங்க பேசின கருத்துக்களை வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு எங்களை நீங்க ஊக்கப்படுத்தி இருக்கீங்க. இது வந்து எங்களுக்கான ஒரு பரிசா நான் வந்து இந்த நல்ல நாள நாங்க எடுத்துக்கோம். ஏன்னா நாங்கெல்லாம் இன்னும் மேல மேல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டு பேசணும், இதுக்கு எங்களுக்கான ஒரு ஊக்கமாகவும் இருக்கு. இப்படி நீங்க ஊக்கப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கல. உங்களோட அனுபவத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்ச நீங்க எங்களை ஊக்கப்படுத்தி எங்களை இப்ப என்ன பேச முடியாதபடி எங்களை பண்ணிட்டீங்க. நீங்க ரொம்ப நன்றி ஐயா. கலந்துரையாடல் இருக்கு ஐயா, உங்களை நீங்க அதுல வந்து கலந்துக்கணும்னு நாங்க எல்லாரும் நுழைப்பம் சார்பாக கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்து நம்மளுடைய வந்து கவிதை தொகுப்பு நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி இன்னொரு புகைப்படம். இது வந்து நம்மளுடைய பூமியைத்தான் நம்ம வந்து மரணப்படுத்தி அதுக்காக நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மரணத்துக்கு வந்து பூக்களா இருக்கிறது ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான். முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை வந்து தவிர்க்க முடியாதபடிக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து அதுல வந்து பால் ஜூஸ் அது இதுன்னு அடைச்சு குழந்தைகளை மயக்கிற மாதிரி சில யுத்திகளை கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து சாய் சக்தி அவர்களை வந்து அன்போடு அழைக்கிறேன். சாய் சக்தி அம்மா கேக்குதுங்களா? ஆ கேக்குதுமா சொல்லு. அம்மா இது நான் இப்ப என்னோட கவிதை ஒரே நிமிஷமா படிக்கிறேன்னு ஒரே செகண்ட். அம்மா என்னோட கவிதையோட தலைப்பு வந்து ஊர் பெயர் பலகைங்கம்மா. எல்லையில் காத்திருந்தேன், எட்டடி வசந்திருந்தேன், எம்மக்கள் முகம் காண தவம் இருந்தேன். எல்லையில் காத்திருந்தேன், எட்டடி வசந்திருந்தேன், எம்மக்கள் முகம் காண தவம் இருந்தேன். ஆதவன் எரித்திட அடைமழை கரைத்திட அயராமல் பார்த்திருந்தேன். ஆதவன் எரித்திட அடைமழை கரைத்திட அயராமல் பார்த்திருந்தேன். ஊரார் பிரிந்து செல்கையில் சருகாகி மடிந்தேன். அவ்வளவுதாங்கம்மா, வாய்ப்பளித்ததற்கு நன்றிங்கம்மா. சாதாரணமா கடந்து போற ஒரு ஊரோட பெயர் பலகைக்கு வந்து இப்படி ஒரு அழகான கருத்துள்ள கவிதை இருக்கும்னு நினைக்கலமா? உண்மைதான், நம்ம நம்மள வந்து அந்த பெயர் பலகை வந்து எதிர்பார்க்கும். நம்மளும் ஊருக்கு போகும்போது நம்மளோட ஊரோட அந்த பெயர் பலகையை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு சந்தோஷம், இனந்தெரியாத சந்தோஷம், ஐயோ நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்னு. அதே மாதிரி அந்த பெயர் பலகையும் அந்த உணர்ச்சிகளை கொட்டும் அப்படிங்கறத வந்து உன்னுடைய கவிதைகள் மூலமா எங்களுக்கு சொன்னமா. ரொம்ப நன்றி. அடுத்து நம்மளுடைய வழக்கமான கலந்துரையாடல். அதுக்கு முன்னாடி இன்னொரு புகைப்படம். நாம வந்து பிளாஸ்டிக்க வந்து பூமியில கொட்டினோம். இயற்கை வந்து நமக்கு கொடுத்த தண்டனை இது. இப்போ கோவிடுக்காக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால நாம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தடை பண்ற உபயோகிக்கிறத வந்து தடை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய கலந்துரையாடல்ல வந்து முதல்ல நல்ல அவர்கள் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை வந்து நான் பேச அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமா வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வரிதியா கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரை நிகழ்வுல வந்து முதல்லயே வரவேற்று இருக்கணும். நீங்கெல்லாம் வரவேற்பு சொல்லிட்டதுனாலும் அதற்கு முன்னாடி ஒரு வரவேற்பு கொடுத்ததுனாலையும் நேரடியாக அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பத்தி நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான நேர்மறையான உரை. வழக்கமா வந்து இதுல இந்த மாதிரி வந்து பேசும்போது எல்லாருமே வந்து சூழலியல் சார்ந்து பேசும்போது சூழலில் பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசாம காலம் கடந்து விடவில்லை, நமக்கு இன்னமும் காலம் இருக்கிறது, நம்ம செயல்படுவதற்கான இயற்கையை மீட்பதற்கான காலங்கள் எல்லாம் இருக்கிறதுங்கிற நோக்கத்துல அந்த ஒரு கோணத்துல அற்புதமா வந்து ஒரு பாசிட்டிவான உரையை கொடுத்தார். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லோரும் நீங்க பேசினதும் சரி எல்லாமே அவருக்கு ஒரு இரண்டு தகவல்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம நுழைப்புலம் நூலகம் தொடங்கின உடனே முதன் முதலில் கோமதி சங்கர் அவர்கள் நம்ம நுழைப்புலம் நூலகத்திலிருந்து எடுத்து வாசித்த நூல்கள் இரண்டுமே வந்து வரிதைய கான்ஸ்டன்டைன் அவருடைய நூல்கள் தான். அடுத்ததா வந்து சாதாரணன் வந்து இந்த நிகழ்வுல பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே
அவர் ஏற்கனவே கடலம்மா பேசுறேன்னு வாசிச்சிருந்தாலும் கூட அந்த நூல் உடனடியா என்னால அந்த நூலை எங்க இருக்குன்னு தேடி எடுக்க முடியாது. சென்னையில இருந்தா வாங்குங்கன்னு சொல்லி என்னையும் வந்து தேட சொல்லி அவருடைய நண்பர்கள் இருவர்களை நேரடியா தமிழ் தேசிய அலுவலகத்துக்கே அனுப்பி மீள் வாசிப்புக்காக வாங்கிட்டு வந்து வாசிச்சுட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு. இது ஏற்கனவே வந்து நம்ம நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய சாதாரணனும் ஜெயமோகனும் தொடர்ச்சியா சூழலியல் தொடர்பான நூல்களையும் அது தொடர்பான கருத்துக்களையும் வந்து எப்பவுமே முன்வைத்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருப்பவர். கோமதி சங்கர் அவர்களும் இப்ப இந்த தூத்துக்குடி போராட்டம் இதை போன்ற நிகழ்வுகளை பற்றி எல்லாம் பேசும்போது சூழலியல் தொடர்பாக நிறைய கருத்துக்களை பேசக்கூடியவர். இவர்கள் மூன்று பேருமே ஒரு அற்புதமான தேர்வு. இந்த நிகழ்வுக்காக நாம தேர்வு செஞ்சு இவர்களை பேச வைத்தது ஒரு அற்புதமான தேர்வும் கூட. இயற்கையை நாம வந்து பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இவங்க எல்லாம் வலியுறுத்துறாங்கன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம பன்னெடுங்காலம் அதாவது பல லட்சம் ஆண்டுகளாக உருவாகி வந்த இந்த பூமியை நாம இந்த சீரழிவை வந்து எப்ப பண்ணிருக்கோம்னா மிகச்சி குறுகிய காலத்துல ஒரு இந்த கடந்த இரண்டு நூற்றாண்டு காலம்தான் ரொம்ப ரொம்ப பெரிய சீரழிவை உண்டாக்கி வச்சிருக்கோம். எவ்வளவு அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான இயற்கை சீரழிவுகள் நடைபெற்று வந்திருக்கின்றன. நம்மால புதிய கண்டுபிடிப்புகள் வந்து அழிவை நோக்கி நம்ம ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறோமா அழிவை நோக்கிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறோமான்றது. மனிதன் தனக்கான தேவைகளுக்காக கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றான். அது பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறதை பற்றி பின்னால வந்து சிந்திக்கிறதுக்கே நம்ம மறந்துடுறோம். இன்னொன்னு கடலை பற்றி நம்ம குறிப்பிடும் போது கடலுக்குள் புதைக்கப்படுகின்ற அணுக்கழிவுகள் ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அது எதை நோக்கி நம்ம அதை பயணப்பட்டு இருக்கோம் எதனால கொண்டு போய் எல்லாம் ஒரு ராக்கெட் விட்டு நீங்க ஏதாவது அது மிஸ் ஆச்சுன்னா ஒரு மிசைல் வந்து ஆச்சுன்னா உடனே வந்து அதை கடலை நோக்கி தான் திருப்புறோம். அந்த கடலுக்குள்ளும் பல்வேறு உயிரினங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து அடிப்படையே அந்த அடிப்படையே மறந்துடுறோம். பூமியினுடைய பெரும் பகுதியை வந்து கடல் ஆக்கிரமித்திருக்கிறது. அதற்கு நாம் அழிவை உண்டாக்க உண்டாக்க பூமியினுடைய பெரும் பகுதி அழிவை நோக்கி போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர வேண்டியதா இருக்கிறது. அனிதா வந்து ரொம்ப அருமையா அவங்க ஒரு ஆசிரியர் இருக்கிறதுனால பல்வேறு படங்களோடு அந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொனியில் அற்புதமா வந்து சொன்னாங்க. இதை குழந்தைகளுக்கு நாம் கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சின்னஞ்சிறுவர்களிடம் நம்ம வந்து இப்ப வெளிநாடுகள்ல நம்ம இங்க இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கு ஒரு பயணப்பட்டோம்னா அங்க போய் வந்து வண்டி ஓட்டும் போது இருக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளையும் நமக்கு சரியா பின்பற்றுவோம். நம்ம ஊர் ரோட்டுக்கு வந்த உடனே என்ன விதிமுறைகள் அங்க பின்பற்றின உன்னையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அத்தனை விதிமீறல்களையும் நம்ம செய்வோம். அதை போன்றதான் நம்மளுடைய மனநிலையானது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க அந்த பழக்கத்தை எதுவுமே வந்து தொட்டில் பழக்கம் சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டே வர வர அவர்களிடம் ரொம்ப அற்புதமான பின்னால வந்து இந்த இயற்கை மீதான ஒரு அன்பு. நான் ஒரு முக்கியமா இன்னொரு தகவலை நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு குடும்ப நிகழ்விற்காக சென்று விட்ட பூங்கொடி கலந்து கொள்ள முடியல அவங்களுடைய மகன் அவங்களுக்கு வந்து என்ன இந்த கொரோனா காலத்துல அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ வீட்டோட மொட்டை மாடியில வந்து அவங்களை நிற்க வச்சு அங்க இருக்க வரக்கூடிய பறவைகள் குறித்தும் என்னென்ன விதமான விலங்குகளோ அந்த நிறைய பறவைகள் குறித்து முக்கியமா அந்த குழந்தைகள் கிட்ட சொன்னப்போ அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போறப்ப பாக்குற குட்டி குட்டியா அந்த படங்கள் அந்த பறவைகளை அவங்களால எந்த கோணத்துல வரைய முடியுமோ வரைஞ்சு வச்சு அந்த பறவைகளுக்கான பெயர்கள் எல்லாம் எழுதி இன்றைக்கு இத்தனை பறவைகள் இந்த வகை பறவைகள் அங்க வந்ததுன்னு அந்த குழந்தை எழுந்து எழுதி வச்சிருக்காங்க. அப்ப குழந்தைகளிடம் அந்த ஆர்வத்தை நாம தூண்டிட்டோம்னா பின்னாடி அவங்க பாத்துப்பாங்க. அந்த வகையில் நம்ம நுழைப்புளம் குழுமம் ஒரு அற்புதமான பணியை கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைவா செஞ்சு முடிச்சிருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்டு அற்புதமான ஒரு உரையை தந்து அதுவும் வந்து நேர்மறையாகவே பேசி அனைத்தையும் வந்து அனைவரையும் ஊக்குவித்து அனைவரையும் பாராட்டி நிகழ்வை சிறப்பித்து தந்த வரிதைய கான்ஸ்டன்டைன் தோழர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி விரைவில் உங்களை நேரில் சந்திக்கிறோம் என்பதையும் சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நல்லு. நீங்களும் ரொம்ப அருமையா பேசினீங்க. உங்க நீங்க பேசும்போதுதான் எனக்கு ஒரு கருத்து தெரிஞ்சது. நாமெல்லாம் குழந்தையா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு வந்து எவசில்வர் டிஃபன் பாக்ஸும் அலுமினிய டிஃபன் பாக்ஸும் கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே வந்து அந்த தவறு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல தான் டப்பா கொடுத்து விடுறோம். அதுக்கு சாப்பிட்றதுக்கு அள்ளி சாப்பிட்றதுக்கு ஸ்பூனும் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்து விடுறோம். இது நாம செய்யற தவறு. ஏன்னா நாம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எவசில்வர்ல தூக்கிட்டு போனோம் கையால தான் சாப்பிட்டோம். இதுவுமே நமக்கு இப்ப கூட நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கும். ஆனா நம்ம குழந்தைங்க வந்து பிளாஸ்டிக்ல தான் சாப்பிடுது. அதையும் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து கலந்துரையாடல வந்து யார் வந்து ஐயாவுடைய புத்தகங்களை பத்தி கருத்துக்களை கேட்க விரும்புறீங்களோ கொஞ்சம் கையை உயர்த்தினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நான் வந்து என்னுடைய நண்பர் ஜெயமோகனையும் இந்த கலந்துரையாடலாம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கிறதுக்கு வேண்டி கூப்பிட்டுக்கிறேன். தனியாவே நான் பேசிட்டு இருக்கேன், அவரையும் கொஞ்சம் கலகலப்புக்காக கூப்பிட்டுக்கிறேன். வாங்க ஜெயமோகன். கண்டிப்பா 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 அனிதா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்ப ஐயா கிட்ட நான் கேட்க போறதுதான் ஒரு நிலநடுக்கம் வந்தா ஒரு பாம்பு வந்து உடனே கண்டுபிடிச்சு அதை புத்த விட்டு வந்துருது. அதே போக சுனாமி வந்தாலும் அந்த கடல் பாம்பு கடல் மட்டத்துக்கு மேல வந்துருது.
ஆனா அந்த கடல் பழங்குடிகள் திட்டமிட்டு ஏன் பழிவாங்கப்படுகின்றார்கள் சார்? அதாவது அவங்களுக்கான கருவிகள் வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி. இப்ப மற்ற நாடுகள், இப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன்னா சிங்கப்பூர் இது தொடர்பு எனக்கு இருக்கு, அவங்க பயன்படுத்துற அந்த தொழில்நுட்பங்கள் ஏன் நம்ம கடல் பழங்குடியினருக்கு இந்த அரசாங்கம் தடுக்கின்றதா, அல்லது அந்த கடல் பழங்குடிகள் ஏற்க மறுக்கின்றார்களா? எனக்கு இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. கடல் பழங்குடிகள் ஏற்க மறுப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, அரசாங்கம் வந்து இதை தவிர்க்கின்றதா, எனக்கு இந்த இதுல எந்த ஒரு சந்தேகம் இருக்கின்றது. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய கேள்விக்கும் தனித்தனியா பதில் சொல்லணும்னா அப்படி பேசலாம், அல்லது எல்லாரும் கேள்விகள் கேட்க விரும்புறாங்கன்னா சேர்த்து பேசணும்னால அப்படி பேசலாம். இப்போ ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியா, அப்பதான் மற்றவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஜெயமோகன் அவர்கள் பேசும்போதும் இது குறித்து அவர் ஒரு கோடி காட்டினார். நாம வந்து நீங்க 1000 கடல் மைல் புத்தகத்துல ஆரம்பத்துல இருக்கிற கட்டுரைகளை வாசிக்கும் போது நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க. என்னுடைய இலக்கு என்பது ஆட்சியில் இருப்பவர்களை குற்றம் சுமத்துவது அல்ல, ஒரு ஒரு பாரபட்சமற்ற ஒரு ஆய்வு பார்வையோடு அதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய அணுகுமுறை. அப்ப ஆங்கிலத்துல சொல்லும் போது certain degree of attachment and some degree of detachment என்பார்கள். ஒரு ஆய்வுல வந்து குறைந்தபட்ச அடிப்படை ஈடுபாடு வேண்டும், அதை அட்டாச்மெண்ட் என்று சொல்லலாம். ஒரு ஆய்வில் ஈடுபடும் போது குறிப்பாக இனவரவியல், சமூகவியல், மானுடவியல் இது சார்ந்த ஆய்வுகள்ல ஈடுபடும் போது ஒரு ஒரு சற்று விட்டு விலகி நின்று பார்க்கிற ஒரு பார்வை வேணும், இந்த டிட்டாச்ட் லுக்கும் இருக்கணும். அது போதுமான அளவு எனக்கு இருக்கிறதா என்று என்னால் சொல்ல முடியவில்லை, ஆனா அந்த பார்வை வேணும்னு நான் நம்புறேன். அதனால பலரும் வந்து அது பத்தின ஆவணப்படங்களும் பரப்புரைகளும் எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நான் வந்து அதனுடைய எல்லா பரிமாணங்களை குறித்தும் அக்கறைப்பட்டேன், எல்லா பரிமாணங்களை குறித்தும் பேசுறேன். உதாரணமா ராமேஸ்வரம் பகுதியில இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனைகளை பேசும்போது ஒரு இலங்கை அரசை எதிர்க்கு எதிராகவோ தமிழக அரசுக்கு எதிராகவோ ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ பேசும்போது ஒருவேளை எல்லோரும் கைதட்டலாம். மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு முறை நான் இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதினேன். மீனவர்களை குறித்து பலரும் பேசுகிறார்கள், மீனவர்களோடு யார் பேசுவார்கள்? நண்பர்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய சிக்கல். கடற்கரையில எல்லாம் பயணப்பட்டிருக்கிறேன், பழவேற்காடு முதல் ஈரோடு வரை போயிருக்கிறேன், இந்தியாவில பல கடற்கரைகளுக்கு போயிருக்கிறேன். அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், என்னுடைய புரிதிறனை பொறுத்து நான் அந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். இந்த மீனவர்களுடைய பண்பாட்டு ஒருமை அல்லது பொதுவான பண்பாட்டு கூறுகள், இந்த மீனவர்களுடைய தனித்துவமான தொழில் சிக்கல்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா ராமேஸ்வரத்தை பத்தி பேசும்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் இழைக்கக்கூடிய தவறு என்ன, இந்த மீனவர்களின் சார்பாக திரைமறைவில் இருந்து கொண்டு வேறொரு வள அரசியலை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் யார், இது குறித்தெல்லாம் பேசாம மீனவர்களை மன்னார் கடலில் சுட்டு தள்ளுகிறார்கள் என்று மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் ஒரு சராசரி அரசியல்வாதிக்கும் ஒரு ஆய்வாளனுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஜெயமோகன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமலே இவ்வளவு நான் பேசிட்டு இருந்திருக்கேன். இப்ப நான் வந்து இந்த புயலுக்கு வர்றேன். ஒக்கி புயலை பொறுத்தவரையும் அரசை மட்டுமே பல தரப்பினரும் குறை கூறி கொண்டிருந்த அதே நேரத்துல அரசு தரப்புல நேர்ந்த மிகப்பெரிய பிழைகளை எல்லாம் நான் வந்து பதிவிட்டு கொண்டிருந்த அதே நேரத்துல ஒரு 80 லட்சம் 90 லட்சம் ரூபாய முதலீடு போட்டு ஒரு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்காக ஒரு படகை உருவாக்குகின்ற ஒரு உரிமையாளர், அந்த படகில் 800-1000 கடல் மைல் தொலைவுக்கு போகும்போது எதிர்பாராத ஒரு விபத்து நேர்ந்தால் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அடிப்படை பாதுகாப்பு முகாந்திரங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதை செய்ய வேண்டியது மீனவர்களுடைய கடமையும் அல்லவா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புவதும், ஆழ்கடலுக்கு போகிற மீனவர்களுக்கு
போருக்கு போகின்ற துருப்புகளைப் போல தகவல் தொடர்பு மிக மிக முக்கியமானது என்பதும், ஒரு பேரிடரை எதிர்கொள்வது பேரிடருக்கான முன்னெச்சரிக்கை காலத்தை தருவதும், அந்த முன்னெச்சரிக்கையை அந்த தகவலை காலத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு தக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வதும், அதற்கான பாதுகாப்பு முகாந்திரங்களை படகில் அமைத்துக் கொள்வதும் மீனவர்களுடைய கடமையும் ஆகிறது என்கிற கருத்தை சேர்த்து சொன்னாதான் ஒரு ஒட்டுமொத்தமான பார்வை நமக்கு கிடைக்கும். இது நிக்கட்டும். இன்னொரு விஷயம், ஒரு பகல் வேளைக்குள்ள கடலுக்குள்ள போய் சூரியன் மறைவதற்குள் கரையை எட்டுகின்ற அளவுக்கு மட்டுமே குறுகிய தூரத்தில் மனித உழைப்பின் பெறுமதியாக மட்டுமே கடலுக்குள் சென்று மனித உழைப்பை மட்டுமே சார்ந்து வலைகளை இயக்கி மீன்பிடித்து கரை சேர்த்து கொண்டிருந்த மீனவர்களின் வாழ்க்கையில் புதிய தொழில்நுட்பங்கள் வரவாகிய போது தொலைதூரங்களுக்கு போகலாம், ஏராளம் மீனை பிடிக்கலாம், அவற்றை உறைபனி பனிக்கட்டியிலிட்டு நாம் பத்திரப்படுத்தி கரைக்கு கொண்டு சேர்க்கலாம் என்கிற யதார்த்தங்களோடு சேர்ந்து தொலைதூரங்களுக்கு போகும்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு மரபறிவு சார்ந்த கூறுகளை நாம் கவனம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்று மீனை வந்து கரைக்கு கொண்டு வந்துட்டா அது கெட்டு போவதற்கு முன்னால எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மட்டும்தான் அந்த பச்சை மீன் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. இன்று பச்சை மீன் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் போகிறது, அது வானூர்தியில் ஏறி போகிறது. மீனவர்கள் 1000 கடல் மைலுக்கு போறாங்கன்னா ஒரு கடல் மைலுங்கிறது 1.8 கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் போய் மீன் பிடிக்கிறாங்க. தூரத்துல போறது அது ஒரு விதமான அசட்டு துணிச்சலும் சேர்ந்துதான் இந்த சாகச மீனவர்கள் ஆழ்கடலுக்கு போகிறார். இதை நான் அசட்டு துணிச்சல் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு ஒரு கார் வந்து சாதாரணமா ஒரு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 4 லைன் ரோட்ல எல்லாம் 120 கிலோமீட்டர்ஸ் வரை போறாங்க இல்லைங்களா. ஒரு விசைப்படகு அதனுடைய ஃபுல் பேலோடோட கடல்ல வரும்போது அதனுடைய அதிகபட்ச வேகம் என்பது 8 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு. 3 நாட்களுக்கு முன்னால புயல் முன்னெச்சரிக்கை மீனவர்களை சென்று அடைந்தாலும் கூட 200-300 கடல் மைல் தொலைவில் இருக்கின்ற மீனவர்கள் கரை பிடிப்பதற்கு இவ்வளவு காலமாகும். இந்த படகுகளை பத்திரமாக தன்னுடைய கரைக்கு தான் வரணும்னு இல்லை, பக்கத்துல இருக்கிற ஏதேனும் ஒரு கரையில வந்து அவர்கள் சரணடையலாம், வந்து வந்து அடைக்கலம் புகுந்து வந்து சேரலாம். ஆனா கரையில வர்றதுக்கு சாதாரணமாக ஒரு படகு ஓடும்போது 12-13 நாட்டுகள் மைல் ஓடும்னா புல் பேலோட்ல அது ஓடும்போது 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் அதிகபட்சம். புயல் வீசும்போது அதனுடைய உக்கிரத்தோடு வீசும்போது படகு வந்து 1 இன்ச் கூட முன்னால போக முடியாது. புயல் அடிக்க தொடங்கிடுச்சுன்னா நீங்க அதுலேயேதான் சுழல்வீங்க. புயல் நகர்ந்து வரக்கூடிய வேகம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர், ஆனா புயலுடைய சுழற்சி வேகம் என்பது 135 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி அது சுழலக்கூடிய வேகம். அந்த சுழலுக்குள்ள மாட்டிக்கிடக்கூடிய கடல்ல வந்து அலைகள் வந்து 1 பனை 2 பனை உயரத்துக்கு வரும். இது வெறும் கற்பனை கதை அல்ல, இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட தரவுகள். இவ்வளவு உயரத்துல வரும் அப்படிங்கிற இப்ப போன புயல்ல வந்து கஜா புயல்ல வந்து வெள்ளப்பள்ளம் பகுதியில வந்து 135 கிலோமீட்டர் வேகத்துல 200 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிச்சு. இது இயற்கை சீற்றம் என்பது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சீற்றம். ஆனா ஜெயமோகன் அவர்கள் முன்பு உரையில குறிப்பிட்டது போல பேரிடரை நிகழ்த்துவது இயற்கை அல்ல, இயற்கையை மனிதர்கள் எவ்வாறு கையாண்டு வந்திருக்கிறார்கள் என்பது. கடந்த காலத்தில் நாம் இயற்கையை எப்படி கையாண்டு வந்தோம் என்பது கேரள பெருவெள்ளத்தின் போது நாம் பார்த்தோம். காட்டை அழிச்சப்போ பெருவெள்ளம் வந்தது, அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மழை வந்தது பெருவெள்ளம் வந்தது எல்லா காலத்திலும் வந்தது, ஆனால் காட்டை அழித்துவிட்ட ஒரு சூழலில் பெருவெள்ளத்தின் போக்கை நம்மால் கணிக்க முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போன மீனவர்கள் இன்று 1000 நாட்டிகள் மைல் தாண்டி போறாங்க அப்படின்னா அது ஒரு வகையில சொல்ல போனா அசட்டு துணிச்சல் தான். இதுல எல்லா விதமான சிக்கல்களும் ஆபத்துகளும் பேரபாயங்களும் அதற்குள்ளே இருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வயர்லெஸ் பயன்படுத்தினா 25-50 நாட்டிகள் மைல் வர 50 கிலோமீட்டர் வரைதான் போக முடியும். வயர்லெஸ் உடைய எல்லை மிக குறைவு. ஆனா ஒரு போட்டோட இன்னொரு போட்டு கனெக்ட் ஆயிருக்கும் போது ஒரு 100 கிலோமீட்டர் வரை வயர்லெஸ்ல போக முடியும்.
அதுக்கு மேல VHF-ங்கிறாங்க, சேட்டலைட் போனுங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விதமான நவீன தொழில்நுட்ப வசதிகளில் வந்து தகவல்களை நீங்க கொடுக்க முடியும். இலங்கை விசைப்படகு மீனவர்களுக்கு வீட்டில இருந்தே அவங்க சேட்டலைட் போன்ல பேசுறாங்க. இந்த நுட்பங்களை அரசு கொடுக்க முடியும். அதுல ஜெயமோகன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியானது. ஆனால் இது போன்ற நுட்பங்களை தங்களுடைய படகுகளில் இணைத்துக் கொள்வதற்கும் அவற்றை இயக்குவதற்கும் அவற்றை சரியான முறையில் கையாண்டு கரையில் வருவதற்கும் மீனவர்களுக்கு மரபறிவு மட்டும் போதாது. கடல்ல வேலை செய்யறதுக்கு மரபறிவு போதும், ஆனால் தொலைகடலில் ஆழ்கடலில் வேலை செய்வதற்கு புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்ற இந்த காலத்தில் மரபறிவை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பித்து வர முடியாது. காலந்தோறும் அறிவு மேம்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இத எப்படி நம்ம சரியா ஒரு ஆரோக்கியமான பார்வை என்பது, அரசு தன்னுடைய கடமைகளை பிழைத்து விட்டது உண்மைதான். தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நிவாரண காலத்தில் மீட்பு காலத்தில் சரியாக செய்யவில்லை உண்மைதான். மீனவர்கள் தரப்பில் இன்னொரு உண்மை இருக்கிறது. மீனவர்கள் தங்களுக்கு கிடைத்த கடந்த கால கசந்த துயர அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் முதலீட்டையும் தங்கள் உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதும் காலத்தின் கட்டாயம். நன்றி. மிகச்சிறப்பான ஒரு நேர்மறையான ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கிட்டது. நம்ம ஒரு விரல் நோக்கி நம்ம குற்றம் சொல்றப்போ நம்ம சைடு உள்ளதையும் பார்த்துக்கிடணும். மிகச்சரியானது. நான் என்ன ஒரு வேதனையோட குறிப்பிட்டேன்னா, அனைத்து தொழில்நுட்பங்களையும் கொடுத்து அதற்கான ஒரு பட்டறிவையும் பல நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இது மீனவர் சமுதாயம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு இதுன்னு நீங்க சொல்றீங்க, அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. மிக நேர்மறையான ஒரு பதில், மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கலந்துரையாடல், ஒரே ஒரு நிமிடம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட நான் தவற விட்டுட்டேன், மன்னிக்கணும். அதாவது இப்போ நீங்க வேளாண் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேளாண் துறை தளத்துல கொள்கைகள் வகுக்கக்கூடிய இடங்கள்ல விவசாயியுடைய மகன்கள் இருப்பாங்க. ஒரு வேளாண் தொழில இருக்கிற சிக்கல்களை அவர்கள் அனுபவத்தோடு அந்த தளங்களில் பகிர்ந்து கொள்வார்கள். கொள்கை வகுக்கும் தளங்களில் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான குரல், அந்த குரல் ஒலிப்பதற்கான ஒரு இடம் இருக்கணும், ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து அரசியலின் பார்ப்பட்டது. அப்போ அந்த சமூகத்தில இருந்தும் அரசு இயந்திரத்துல பங்கேற்பதற்கு வர வேண்டும், அரசியலில் பங்கேற்பதற்கும் வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் கடலை புரிந்து கொண்டவர்களால் கடல் சார்ந்த கொள்கைகள் வகுக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகும். இந்த கருத்தை அதுல சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பதில் முழுமையா இருக்கும். நன்றி. கண்டிப்பா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவங்களோட பங்கு மிக முக்கியமானது, மகிழ்ச்சி. அடுத்ததாக கலந்துரையாடலில் சாதாரணன் அவர்களை அழைக்கின்றேன். வாங்கண்ணா. சாதாரணா கேக்கு, நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க. சாதாரணனா உங்களுக்கு கேக்குதா? அவர் இணைப்புல இருக்காரு, ஆனா அவருடைய வீடியோ வரல. பரவாயில்ல அண்ணா. இள ஜோதி நாராயணா, நீங்க இணைப்புல இருக்கீங்களா? இருக்கிறேன். நீங்க நீங்க கலந்துரையாடல் நீங்க கலந்துக்கலாம். என்னுடைய வாய்ஸ் கேக்குறதா? தெளிவா இருந்தா நல்லது. ஐயா வரிதியா அவங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. சூழலியலை பத்தி உங்களுடைய பேச்சுக்கள், எல்லாருடைய பேச்சுக்களும் ரொம்ப அருமையா இருந்தது. முதல்ல என்னுடைய ஒரு கேள்வி, சூழலியல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூழலியல் பாதிக்கப்பட்டால் மனிதர்களுடைய வாழ்வியல் பாதிக்கப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் சூழலியலை பாதிக்காத வளர்ச்சி திட்டங்கள் சாத்தியமா? அப்படி சாத்தியமெனில் அரசாங்கங்கள் ஏன் அதை கடைபிடிப்பதில்லை? சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சூழலியல் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை ஜெயமோகனுக்கு தெரியும், நானும் அங்கு இருந்திருக்கிறேன், எனக்கும் அது தெரியும். ஒரு நாடு சூழலியலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் அழகாக செய்கிறார்கள்.
இந்தியா போன்ற பெருநாடுகளில் அது சாத்தியப்படாமலே இருக்கிறது. அப்படி சாத்தியப்படாமல் இருப்பதற்கு காரணம் மக்களாகிய நாமும் ஒரு காரணம்தான். நமக்கு அந்த விழிப்புணர்வு என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. நம் தலைமுறையில் வரிதையா அவர்கள் சொன்னதை போல இன்னும் காலம் கடந்து விடவில்லை, நம் கைகளில் இருக்கிறது, நினைத்தால் நாம் அதை சரி செய்ய முடியும் என்று சொன்னார். ஆனால் எனக்கு என்னவோ நம் தலைமுறை அதை செய்யுமா என்பது சந்தேகம்தான். நம் குழந்தைகளிடம்தான் அந்த பொறுப்பை நாம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் இருக்கிறோம். அதற்கு அந்த குழந்தைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சூழலியல் பற்றி அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நமது பள்ளிகளில் சூழலியல் சார்ந்த அறிவு புகட்டப்படுவது இல்லை என்பது சத்தியமான உண்மை. அதற்கு நாம் பள்ளிகளில் முக்கியத்துவமே தரப்படுவதில்லை, அதுதான் உண்மை. அந்த எக்கோசென்ஸ் அப்படிங்கிற அந்த அறிவு நம் பெற்றோர்களாகிய நம்மிடமும் இல்லை, நம் குழந்தைகளிடமும் நாம் கொடுப்பதில்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்ல வருகிறேன். சூழலியல் பாதிக்காத வளர்ச்சி திட்டங்கள் சாத்தியமா? அப்படி சாத்தியமெனில் அரசாங்கங்கள் அதை கடைபிடிக்க மறுப்பது ஏன்? இதுதான் ஐயா கிட்ட நான் வைக்கிற கேள்வி. ஏனென்றால் சூழலியல் பாதிக்காமல் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடிவதில்லை. சில நேரங்களில் நமக்கு மின்சாரம் வேண்டும், அனல் மின் நிலையம் எஸ்டாப்ளிஷ் செய்யறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ரெக்ளமேஷன்ங்கிற ஒரு மிக மோச பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள், ப்ராஜெக்டை செய்கிறார்கள். அது அவருடைய தேவையாக இருக்கிறது. அங்கு கடல் சூழலியல் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு அது தேவையில்லை, அதை செய்யவில்லை. ஆனால் நாம் வேறு விதமான காற்று மாசுபாடு, கடல் மாசுபாடு, நதிநீர் மாசுபாடு போன்ற விஷயங்களை நாம் இங்கு அதிகமாக செய்வோம். இது எப்படி சூழலியலை பாதிக்காமல் இந்த மனிதன் இந்த பூமியில் தன்னுடைய காலத்தை முன்னெடுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க அன்மியூட் பண்ணிக்காங்க ஐயா. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்காங்க. ஐயாவுடைய கேள்வி காலத்தின் கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு தனி மனிதனாக என்னால் எத்தனை பெரிய பதில் தர முடியும் என்பதை விட மிக முக்கியமாக இதற்கு பதில் காண்பதற்கு முன் இந்த கேள்வி நாம் அனைவரும் இணைந்து எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி மக்களின் கேள்வி ஆக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு அரசியல் கேள்வி. அடிப்படையில் நம்முடைய முன்னோர்களுடைய மரபறிவு பெரிய விளம்பரங்கள் எதுவும் செய்யாமல் இதை அருமையாக செய்து கொண்டு வந்தது. எந்த நேரத்தில் விதைக்க வேண்டும், எந்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும், மண்ணை எந்த நேரத்தில் எவ்வாறு பதப்படுத்த வேண்டும் என்பது மருதநில மக்களுடைய அடிப்படையான ஒரு மரபறிவாக இருக்கிறது. நெல்லை விதைக்கிறதுல, விதைத்து அறுவடை செய்யறதுல 72 வகையான நுட்பங்கள் இருக்கிறது என்று ஐயா நம்மாழ்வார் சொல்லுவார். கடல் சார்ந்த பாரம்பரிய தொழிலை எடுத்துக்கிட்டா அங்க எல்லா அறிவையும் மீனை எப்படி பிடிக்கிறது, கரைக்கு கொண்டு வர்றது என்கிற ஒரு ஒற்றை கருத்தாக எளிமைப்படுத்தக்கூடாது. மீனவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மீன் பிடிப்பது மட்டுமல்ல, கடலை பராமரிப்பதும் கடல் சூழலியலையும் வளத்தையும் பராமரிப்பதும் அனைத்து விதமான இந்த பராமரிப்பு பார்வையும் இணைந்ததுதான் அவர்களுடைய திணை சார்ந்த அறிவு. ஐயா என்னிடம் கேள்வி கேட்ட போது அவருக்கு பதிலாக நான் இன்னொரு பதில் கேள்வியை எழுப்ப வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. 20 மைக்ரானுக்கு கீழே இருக்கிற ஒரு நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வரி பணத்தை செலவு செய்கின்ற ஒரு அரசு, ஒரு அணு உலையின் முனையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமே உயிர் பயத்தோடு, இந்த மிகப்பெரிய அபாயத்தை எங்கள் தலையின் மீது ஏன் சுமத்தினாய் என்று
மக்களை ஒரு கேள்வி எழுப்ப கூட அனுமதிக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அணு உலை அளவுக்கு நெகிழி ஆபத்தானதா? நான் நெகிழிக்கு ஆதரவாக நான் பேசவில்லை. நெகிழியை குறித்து இத்தனை அக்கறையோடு பேசக்கூடிய சூழலியல் குழுக்கள், அரசுகள், துறைகள், விளம்பரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கறீங்க. கல்பாக்கம் அணு உலை குறித்து அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை நான் நேரடியாகவே நேர்காணல வந்து பதிவு பண்ணேன். அது ஆரம்பிக்கப்பட்ட அந்த 60களில், 1960களில் இருந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எத்தனை துயரத்தோடும் அன்றாட வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயாவுடைய கேள்விக்கு என் தரப்பில் ஒரு பதில் சொல்வதாக இருந்தால், சூழலியலை பாதிக்காத, இயற்கையை காயப்படுத்தாத வளர்ச்சி நிச்சயமாக சாத்தியம், முழுமையான வளர்ச்சி சாத்தியம். இன்று வளர்ச்சி என்கிற அந்த ஒற்றை சொல்லை அரசியல் ரீதியாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். நீடித்த வளர்ச்சி என்கிற வார்த்தையை நாம பயன்படுத்தணும்னா நிச்சயமா அது சாத்தியம். உதாரணமா, ஒரு டீசலினேஷன் பிளான்ட் நிலத்தடி நீர் இருப்பையும் நீரின் தரத்தையும் கரைக்கடலின் சூழலியலையும் எந்த அளவுக்கு பாதிக்கும்? டீசலினேஷன் பிளான்ட் வைக்கக்கூடாது என்றால் இந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நன்னீரை எங்கிருந்து பெற முடியும் என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு நீண்டகால அடிப்படையிலான அருமையான தீர்வுகள் இருக்கிறது. நாம ஏதோ ஒரு வகையில ஒரு மிகப்பெரும் விபத்து நம்முடைய இந்த நிகழ் தலைமுறைக்கு நடந்து விட்டது. ஜெயமோகன் அவர்கள் பேச தொடங்கும்போது சொன்னாங்க, அதாவது மனிதனுடைய பரிணாமம் என்பது 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால நிகழத் தொடங்கி இருக்கிறது. மனிதனுடைய வரலாறு பதிவாகிறது ஒரு 10-12 ஆண்டுகளாக பதிவாகி வருகிறது. மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தது வந்து கடந்த சில நூற்றாண்டுகளில். அதில் குறிப்பாக கடந்த 2 இந்த நிகழ்கின்ற இந்த இந்த கடந்த 2 நூற்றாண்டுகளில் கொண்டு வரப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய அந்த தொகைதான் இந்த பூமியின் சிதைவின் வேகத்தை அதிகரித்திருக்கிறது. அது மிக மிக சரியான ஒரு கருத்து தான். நமக்கு உடனடியாக தீர்வுகள் தேவைப்படுகிறது, சொகுசான வாழ்க்கை தேவைப்படுகிறது. அரசை மட்டும் குற்றம் சொல்லி பயனில்லை, இந்த ஒரு அணுகுமுறை எல்லோரிடமும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டுல சமைக்க வேண்டிய தேவையில்லை என்கிறார். தொலைக்காட்சியை நீங்க திறந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு விளம்பரம், நாங்களே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்துடுறோம், நீங்க ஆர்டர் பண்ணா போதும், அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதை பார்த்திருப்பீங்க. இன்னொரு விளம்பரம் நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க பணத்தை ஏன் வீட்டுல சும்மா வச்சிருக்கீங்க, அதை தங்கமா மாத்திருங்களேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. இன்னொரு விளம்பரம் வருது, தங்கத்தை ஏன் சும்மா வச்சிருக்கீங்க, அத நீங்க கடையில அடகு வச்சிருங்களேன், உங்களுக்கு பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பரம் இருக்கு. இப்படி 3 வகையான விளம்பரங்களை ஒரே நேரத்துல பல்வேறு நிறுவனங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்களை ஆசை காட்டக்கூடிய ஏராளமான கவர்ச்சியான வாசகங்களையும் விளம்பரத்தையும் பார்த்து ஒரு துரிதமான ஒரு வாழ்க்கைக்கு, பரபரப்பான வாழ்க்கையை நம்ம விரும்பி ஏற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த டீசலினேஷன் பிளான்ட்ட சொன்ன மாதிரியே காற்றாலைகள் பல நாடுகள்ல வந்து முயற்சி செய்து அதுல வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. ஜப்பான் போன்ற ஒரு நாட்டை இந்தியாவோட நம்ம வந்து ஒப்பீடு செய்ய வேண்டிய தேவையில்லை. 42 அணு உலைகளை வைத்து அவர்களுடைய மின்சார தேவையில கிட்டத்தட்ட 37 விழுக்காடு மின்சாரத்தை வந்து அதுல இருந்து அவங்க வந்து பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனா 2011 அந்த ஃபுகுஷிமா அணு உலை பேரிடர் அவர்களுடைய பார்வையை மாற்றியிருக்கிறது. உடனடியா எல்லாத்தையும் அவங்க மூடல, ஆனா படிப்படியா மாற்று சக்திக்கு அவர்கள் வந்து திட்டமிடுகிறார்கள். இன்று நெகிழியையும் கூடங்குளம் அணு உலையையும் நான் ஒப்பீடு செய்தது ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக. பொலிட்டிக்கல் வில், மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய ஆசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசு ஆட்சியில் இருக்குமானால் மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இந்த பெரும் திட்டங்களை, நாசகார திட்டங்களை கொண்டு வராது என்று நான் நம்புகிறேன். இது வந்து அரசியல் மாற்றத்தோடு தொடர்பு இருக்கிறது. எல்லாமே இணைஞ்சிருக்கு. சூழலியல நான் தனித்த ஒரு கூறாக நான் பார்க்கவே இல்லை. அது பொழுதுபோக்கு ஆன ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கல.
அது அவ்வளவு தீவிரமான ஒரு விஷயம். ஐயா சொன்னது போல அது பாட புத்தகங்கள்ல திட்டமிட்டே தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சூழலியல் உணர்வு இளம் தலைமுறைக்கு கிடைத்துவிட்டால் அவர்களும் சூழலியலை பாதுகாப்பதற்கு போராளிகளாக மாறிவிடுவார்கள் என்கிற ஒரு பேரச்சம் ஆட்சியாளர்களுக்கு அரசு துறைகளுக்கு இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் நமக்கான பாதை எது என்பது இன்று தெளிவாக விரிந்து கிடக்கிறது. இந்த சூழலியலை குறித்து நாம் பேசுவோம். சூழலியல் குறித்து அந்த அந்த மறுபறிவு, அந்த சூழலியல் குறித்த அக்கறை நம்முடைய இரத்தத்தில் கலந்து விட வேண்டும். சிறு சிறு நடவடிக்கைகளிலிருந்து பெரும் செயல்பாடுகள் வரை இந்த சூழலியல் பார்வையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது நம்முடைய தரப்பில் வர வேண்டியது. அடுத்த பகுதி வந்து ஐயா சொன்ன அந்த கேள்வி என்பது பெரும் அரசியல் மாற்றத்தோடு இணைந்து வரும். சாத்தியமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக சாத்தியம். நன்றி. மிகச் சிறப்பான ஒரு விளக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்பயுமே குறைகள் வந்து நம்ம கிட்டயும் இருக்குங்கிற எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இளம் பிராயத்துல எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீட்டுல வந்து அந்த மாடுகள் வச்சு அந்த பயோகேஸ் அதை வச்சுதான் பயன்படுத்துறாங்க. இப்பயும் அந்த இது எல்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த நுகர்வு கலாச்சாரம், இந்த வெகு வேகமாக செல்ல வேண்டும் இங்க அந்த ஒரு இதுல எல்லாத்தையுமே நம்ம புறந்தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். குறைகள் நம்ம கிட்டயுமே இருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிறையாக மாத்த வேண்டிய கடமையும் நம்ம கிட்ட இருக்கு. மகிழ்ச்சி ஐயா. அடுத்ததாக சாதாரண வாங்க அண்ணா, இணைப்பில் இருக்கீங்களா அண்ணா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசுங்கண்ணா. அண்ணா நீங்க பேசுறது கேக்கலீங்கண்ணா? சரி கேளுங்க கேளுங்க. நீங்க பேசுங்க 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 பேசுங்கண்ணா. வணக்கம் ஐயா. உங்களை இதுக்கு முன்னாடி நான் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு மாநாட்டில் சந்திச்சு அப்ப நீங்க 1000 கடல் மைல் தொலைவு புத்தகத்துல கையொப்பம் விட்டு கொடுத்துருக்கிறீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, மற்ற குடிகளை போல வேளாண் குடிகள் இந்த மாதிரி மற்ற குடிகளை போலவே மீனவர்கள் மீனவ குடியும் மற்ற குடிகள் சொல்லுவாங்க விவசாயம் வந்து தன்னுடைய மகனோ மகளோ மறுபடியும் விவசாயம் ஆயிடக்கூடாது, வேற ஏதாவது சின்னம் பார்க்கணும், நான் படுற கஷ்டம் படக்கூடாது அப்படிம்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு தொழிலில் இருக்கக்கூடிய பழங்குடி தொழில்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விரும்புகிறாங்க. அதுக்கான முன்னேற்புகளாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பசங்களை. மீனவ குடிகளிலும் அது போன்ற கருத்து நிலவுகிறதா? அவர்களிருந்து ஏன் அதிகமாக படித்து வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல வேளாண் துறையில திட்டமியற்றக்கூடிய இடத்துல ஒரு விவசாயியோட மகன் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏன் மீனவ சமுதாயம் விரும்பவில்லையா, அல்லது ஏன் குறைவாக இருக்கிறது? இதுதான் என்னோட கேள்வி. நன்றி ஐயா. அருமை, மிக அருமையான ஒரு கேள்வி, நேரடியான கேள்வி கூட. நீங்க தமிழ்நாட்டு கடற்கரை எடுத்துக்கொண்டால் 1076 கிலோமீட்டர் இருக்கிறது, 13 மாவட்டங்கள் இங்கே இருக்கின்றன. நீங்க இந்த இந்த கடல் பகுதியை வந்து 3 மண்டலங்களாக பார்க்கலாம். கடலுடைய தன்மை மட்டுமல்ல, அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய பண்பாட்டு கல்வி சமூக கூறுகளிலும் பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஐயா சொல்லக்கூடிய இந்த பார்வை அந்த மக்களுக்கு வந்திருக்கிறது. என்னுடைய பயணங்கள்ல வந்து நான் நிறைய பெண்களை வந்து முக்கியமா சந்திப்பேன், தலைச்சுமடு மீனவ பெண்கள், மற்ற பெண்கள் இந்த மாதிரி. ஏன்னா மண்ணின் குரல் என்பது மிக முக்கியமாக பெண்ணின் குரல் அப்படிங்கிறதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அப்ப எல்லாருமே சாதாரணன் ஐயா சொன்ன அந்த ஒரு விரக்தியின் குரல் வந்து எல்லாரிடம் இருந்தும் வெளிப்படுறத நான் பாக்குறேன். கடற்கரையில கடலை முன்னிட்டும் கடற்கரை முன்னிட்டும் அரசு தரப்பிலும் பெருமுதலாளிகளின் தரப்பிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களின் அணிவகுப்பை பார்த்து மீனவர்கள் மிரண்டு போகிறார். நிச்சயமாக கடலை சார்ந்து நாம நம்முடைய தலைமுறைகள் வாழ முடியாது என்கிற ஒரு ஐயப்பாடும் அச்சமும்
அந்த மக்களுக்கு வந்து தீவிரப்பட்டிருக்கிறது. இது பழவேற்காடு முதல் நீரோடி வரை இருக்கின்ற தமிழக கடற்கரை மட்டுமல்ல, இந்தியாவின் பல கடற்கரைகளில் பயணப்பட்ட போதும் அந்த மீனவர்களை சந்திச்ச போதும் இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஃபாலோயிங் த ஃபிஷ் அப்படின்னு ஒரு புத்தகம், சாமந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தமிழக இந்திய கடற்கரை முழுவதும் பயணப்பட்டு அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அவர் மீனவர்களை சந்திக்கிறாரு, மீன் சமையலை ருசிச்சுக்கிட்டே போறாரு. அவர் தன்னுடைய அந்த புத்தகம் ஒரு பயண புத்தகம், ஆனா கடைசியில் அவர் எழுதுறார், இந்திய கடற்கரை ஒட்டுமொத்தமாக பாரம்பரிய மீனவர்களின் கைவிட்டு போய் கொண்டிருக்கிறது, இந்திய கடற்கரை நெடுக பெரும் துறைமுகங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன, கடலுக்கும் கடல் சார்ந்த வாழ்க்கைக்கும் தொடர்பில்லாதவர்களால் கரை கடலும் கரை நிலமும் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லுவார். இந்த ஸ்டேட்மெண்டே நான் ஒரு பதிலாகவும் சொல்றேன். இது ஐயா சொன்னது மாதிரி வேளாண் குடிகளுக்கு மட்டுமல்ல, பிற தொழில் சார்ந்த பிற திணை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மண் சார்ந்த தொழில்கள் மக்களிடமிருந்து பறிக்கப்படுகின்றன. இப்போ எதிர்காலத்துக்கு என்ன தொழில் செய்வோம் என்பது அந்த அந்த மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்தியா ஒன்று போல எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த எல்லா திணையில் இருக்கின்ற மக்களும் அந்தந்த நிலங்களை விட்டு போன பிறகு இந்தியாவுக்கு யார் உணவு தருவார்கள் என்கிற ஒரு கேள்வி, அது ஆகப்பெரிய கேள்வி. அதை பார்க்கும்போது ஒரு ஒரு நடுக்கத்தோடு தான் நான் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன். அப்போ நான் புதுக்கோட்டை மீனவர்களை சந்திச்ச போது அங்க இருக்கிற சில மீனவ பெண்கள் சொன்னாங்க, நாங்களும் எங்க பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறோம் ஐயா, ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு யார் வேலை தருவா அப்படின்னு. அப்ப அரசு துறை சார்ந்தும் பிற துறைகளிலும் மாற்று தொழில்களுக்கு போக வேண்டும் என்கிற ஆர்வமும் அந்த மக்கள்கிட்ட இருக்குது. ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் வந்து கடலை விட்டு புலம்பெயர்ந்து போய்விடுவது என்பது சாத்தியம் அல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பஞ்சாப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க விவசாயிகள் வந்து விவசாயங்கிற தொழிலை ஒட்டுமொத்தமா விட்டு விலகி செல்லவில்லை. அதே நேரத்துல புதிய தொழில்நுட்பங்களுக்கும் மாறி வருகின்ற காலத்தின் போக்குகளுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவிலே அவர்களுடைய பிள்ளைகளையும் ஒரு ஒருத்தரை வந்து அவங்க வந்து பிற தொழில்களுக்கும் அனுப்புறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசு துறைகளிலே அவங்க உள்ள இருக்கிறாங்க, வேளாண்மையிலே அவங்க இருக்கிறாங்க, பிற தொழில்களே இருக்கிறாங்க. அது தன்னுடைய பொருளாதாரத்தை இவ்வாறு பல துறைகளில் வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, முதலீடு செய்கிறது. முதலீடுங்கிற வார்த்தை சரியா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. தன்னுடைய தலைமுறைகளின் எதிர்காலத்தை பல துறைகள் சார்ந்து அது நிறுவுகிறது. இந்த ஒரு நிலைமை வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு பார்வை. இந்த பார்வை எல்லா சமூகத்துக்கும் தேவை. ஆனா கடலை விட்டு ஒட்டுமொத்தமாக மீனவர்கள் நகர்ந்து போய்விட முடியாது, அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆகிவிடுவார்கள். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. முழுமையான ஒரு பதிலை நான் சொல்லவில்லை என்பது எனக்கு நான் அறிவேன். இருந்தால் இது என்னுடைய ஒரு பதில். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு நிமிடம், இது தொடர்பான கேள்வி என்கிட்ட. இப்போ ஒரு சாதாரண பேசும்போது குறிப்பிட்டார், அதாவது ஒவ்வொரு தொழிலும் இருக்கக்கூடிய அந்த ஆதி குடிமக்கள் அந்த தொழில் இருந்து வெளியேற நினைக்கிறாங்க, அல்லது அது நடக்காம போகுது அப்படின்ற மாதிரி. இந்த செய்தி என்ன, நான் வந்து இதை என்ன குறிப்பிட விரும்புறேன் அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து இன்றைய கல்வி அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்து மட்டுமே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா, பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. பொருளாதாரம் வந்தால் அனைத்தையும் வாங்கி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியான அந்த குறிப்பிடத்தக்க அந்த விளம்பரங்களால வந்து தொடர்ச்சியா பதிவு பண்ணப்பட்டுகிட்டே இருக்கு. பொருளாதாரம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனைகள் மக்கள் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த அந்தந்த சமூகங்களில், ஏன்னா இப்ப நீங்க சொன்னதை போலவே எல்லா இப்ப அந்த மீனவ சமுதாயத்தினுடைய வழி அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே அந்த சமுதாயம் சார்ந்த மக்கள் கிட்டதான் தெளிவா நம்ம பெற முடியும். விவசாயம் சார்ந்த பிரச்சனையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா விவசாயிகளை தான் அணுகணும். பழங்குடி மக்கள் மலைகள்லயும் காடுகள்லயும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய சிக்கல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட இருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த சமூகத்தில் இருந்து வெளிவரக்கூடிய மக்கள் அவர்கள் பெற வேண்டிய கல்வி அவர்கள் சார்ந்தும் இயங்க வேண்டி இருக்கிறது. அந்த கல்விக்கும் இதனிடையே நடக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிணைப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அந்த அரசியல், அதாவது ஏன்னா இங்க நிகழக்கூடிய அரசியல் வந்து கல்வியை நமக்கு இந்த 5 சப்ஜெக்ட், முதல்ல 10 வகுப்பு ஒரு 5 சப்ஜெக்ட், அடுத்த வருஷத்துக்கு இன்னும் அடுத்த 11-12 வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 சப்ஜெக்ட் கூடுதல்,
அதுக்கப்புறம் ஒரே ஏதாவது ஒரு துறையை சார்ந்து போகணும், நீங்க ஒரு வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் அவனுடைய கல்வி முறையா இருக்குது. ஆனா இந்த சமூகத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் சார்ந்தும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னொரு இப்ப ஒரு சில மாதங்கள் முன்பாக ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு அம்பேத்கரியவாதி ஒருத்தர் சொன்னார், அம்பேத்கரியம் பேசுகிறவர்கள் நிறைய வந்து வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களை உயர்த்துவதற்காக தங்களை தங்களுடைய கல்வி அறிவை பயன்படுத்தாமல் தங்களை மேட்டுக்குடி மக்களாக அவங்க மாறி போயிடுறாங்கன்னு அவர் ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியை சொன்னார். அதே போலவே இப்ப இந்த மக்களும் இந்த பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கைக்கு போயிட்டு அதாவது அந்த அவங்களுடைய இனம் சார்ந்த மக்களுக்கான வேதனைகளை வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கான தீர்வுகளை நோக்கி பயணிக்காமல் இவர்களுடைய பொருளாதார தேவை நிறைவடைந்த உடனே அவங்க போயிட்டாங்கன்னா இதற்கு என்னதான் தீர்வு? இந்த 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 கருத்தோடு ஒட்டி நான் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது வேளாண்மை விவசாயத்தில் ஈடுபடுவது லாபகரமானதல்ல என்கிற ஒரு எண்ணம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது வெறுமனே ஏற்பட்டதல்ல, அந்த சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடலை நம்பி இனிமேலும் வாழ முடியாது என்பதான ஒரு நிர்பந்தம் சூழல் அந்த நெய்தல் திணை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசுடைய திட்டங்களிலும் சட்டங்களிலும் கொள்கை நிலைப்பாடுகளிலும் காலாகாலமாக வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தாக நான் இதை பார்க்கிறேன். இது வந்து இன்று நேற்று தொடங்கி வந்த ஒரு சிக்கல் அல்ல. இதோடு சேர்ந்து தொடர்ந்து விவசாயம் செய்யறது பாதுகாப்பானதல்ல, அது லாபகரமானதல்ல, விவசாயத்தை மட்டும் நம்பி நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்து மிக தீவிரமான ஒரு 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 சிக்கல். அதே நான் ஒரு கருத்து சொல்ல வந்தேன், அந்த கருத்தை வந்து நான் வந்து தவற விட்டுட்டேன், மன்னிக்கணும். நான் திரும்ப ஞாபகம் வரும்போது அந்த கருத்தை நான் பேசுறேன், மன்னிக்கணும். மற்றவர்கள் உரையாடலை தொடரலாம். மீண்டும் அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்குத்தான் போக வேண்டும், செருப்பு தைக்கிறவரு செருப்பு தைக்கிற தொழில தான் இருக்கணும், விவசாயி வேளாண்மையில மட்டும்தான் ஈடுபடணும் என்று யாரை நிர்பந்திக்க முடியாது. அதே நேரத்துல காலத்தின் மாற்றங்களை பொறுத்து ஒரு சமூகம் படிப்படியாக அந்த மாற்றத்திற்கு தன்னை தகவமைத்துக் கொள்ளலாம், அது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை. ஆனால் அரசு தரப்பில் ஏற்படுத்தப்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடிகளின் காரணமாக எந்த திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இந்த அடித்தள சமூகங்கள் திக்கி திணறி நிற்கின்றன. இது முக்கியமான சிக்கல். இது மீனவர்களுக்கான சிக்கல் மட்டுமல்ல, அனைத்து அடித்தள மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கல். தொடர்ந்து மகிழ்ச்சியா வேறு யாரேனும் நிகழ்வில் ரொம்ப சரியா, ஏன்னா நான் கேட்ட கேள்வி வந்து எங்க வந்து ஒரு இந்த குலத்தொழிலோடு இணைத்து பார்க்கப்பட்டு விடுமோங்கிற அச்சம் எனக்கும் இருந்தது. நிச்சயமா, ஏன்னா நீங்க அந்த விளக்கத்தை வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நாம எதிர்பார்ப்பது என்ன என்ன பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு என்ன தீர்வை, அந்த மக்களில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த அதாவது காலங்காலமாக இவ்வாறு வந்து அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கப்பட்டும் வரப்படக்கூடிய அந்த மக்களிடமிருந்து வெளிப்பட்டு வருகின்ற கல்வி அறிவு பெற்று மேலே வருகின்ற இந்த மற்ற சமூகத்தோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு தயாராகின்ற அந்த சமூகம், அவர்கள் அந்த அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான, ஏன்னா இப்ப நாம தொடர்ந்து நம்ம பேசுவதும் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மக்கள் தான் வந்து இயற்கையை பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வளர்ந்த சமூகமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் இயற்கையினுடைய சிதைவுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து யாரெல்லாம் வந்து இன்னமும் அந்த இயற்கை வாழ்வியலை விட்டு வெளியேறாமல் அந்த முந்தைய காலகட்டத்தோட பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயற்கையை போற்றி பாதுகாப்பவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறோம். அதற்கான தீர்வுகளை நாம வந்து கண்டிப்பா கை கொள்ளணும். அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் இப்ப நான் ஏற்கனவே சொன்னதை போலதான் இந்த அரசியல் மாற்றம் வந்து அந்த மக்களுக்கு புகுத்தப்பட வேண்டும், அரசியல் சிந்தனைகள் அவர்களுக்கு புகுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கருத்து அப்படிங்கறத சொல்லிட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வில் இவ்வ அருமையான விளக்கங்களோடும் நிறைய இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலளித்தும் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். தொடர்ந்து ஜெயமோகன். வணக்கம். வேறு யாராவது கலந்துரையாடலில் பங்கு பெற விரும்புகின்றீர்களா?
ஏன்னா நிகழ்வு வந்து நேரம் கடந்துகிட்டு இருக்கு. ஓகே, மறுபடியும் கேள்விகள் இருந்தா நீங்க நம்ம குரூப்ல கேளுங்க, அதுக்கப்புறம் ஐயா கிட்ட பதில்கள் பெற்று நாங்க அங்க பதிவு பண்றோம். நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, பூமியை காதலிப்போம். கண்டிப்பாக ஐயா வந்து காதலிக்க வச்சிட்டாங்க. ஒவ்வொரு கேள்விகளையும் அதுக்கான மிகச்சரியான நேர்மறையான பதில்கள், மிகச்சிறப்பான பதில்களை வந்து கொடுத்தாங்க. மிகச்சிறப்பாக நிகழ்வை வந்து சிறப்புரையாற்றி நம்மளுக்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் குறித்து மிகப்பெரிய ஒரு தாக்கம், எங்க இருந்து தொடங்கணும், அந்த நேர்மறையா எங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு வேலை பளுவுக்கு இடையில எங்களோட இணைஞ்சு எங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் நேர்மையான முறையில் நேர்மறையாக பதிவு பண்ணி எல்லோரோட மனசையும் நீங்க வந்து கொள்ளை கொண்டிருக்கீங்க. மிகச்சிறப்பு ஐயா, எங்களோடு கலந்து இவ்வளவு தூரம் நீங்க பயணப்பட்டீங்க, மகிழ்ச்சி. நன்றி உரை அனிதா ஸ்ரீகாந்த். ஐயா எல்லா இறுதி வரைக்கும் இந்த நுழைபுலத்துல அந்த கலந்துரையாடல கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றிகள். கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஐயா பதில் சொன்னீங்க. ஒரு எளிமையான முறையில எங்களுக்கு புரியுற மாதிரி அழகாவும் சொன்னீங்க. உங்களுக்கும் ஒரு நன்றிகள். நிகழ்வு ஆரம்பிக்கும் போது ஒரு படக்கதையோட ஆரம்பிச்சேன், அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு படக்கதையோடயே நான் முடிக்கிறேன். குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பின்னாடி அழுகிற விலங்குகள், இந்த விலங்குகளோட கண்ணுல வந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அதாவது குழந்தைகள் பின்னாடி அந்த விலங்குகள் எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கு, என்ன வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு. அதாவது அந்த விலங்குகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, குழந்தைகள் தான் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்கள் வந்து குழந்தைகளுக்கு அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து எதிர்காலத்தை வந்து தூண்டுங்கிறது தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் வந்து இயற்கையையும் விலங்குகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நான் நிறைவு பண்றேன். எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். பூமியை காதலியுங்கள், நீங்களும் காதலிக்கப்படுவீர்கள். நன்றி, வணக்கம்.